நமக்கு இப்ப நம்ம காற்று வசப்படுத்தான்னு நீங்க ஒரு புழுதி போல விட்டு அமைதியை காலம் பண்ணிருக்காங்கல்ல. எப்படி வருது நீங்க ஒரு புழுதி போல அடிச்சு பண்ணிட்டு கூட சொன்னோம் சொன்னா அதோட எந்த வீரங்கி ராணுவம் அணியாளர்கள் என்னது யாவது கண்ணுங்க பண்றதுங்க அந்த மாதிரி ஆகிடுது இல்லையா. இப்படியான சில காரியங்களுக்கு காற்று கூட யூஸ் ஆகும். அந்த காற்றை அல்லாஹ் வந்து அவருக்கு வசப்படுத்தி கொடுத்ததாக சொல்லிக்காட்டோம். அது போக இந்த காற்றை கூட எப்படி வசப்படுத்தி கொடுத்தான்னு கேட்டா அதனுடைய வேகத்தையும் நல்லா சொல்லிக்காட்டான். சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். உதுவுஹா சஹரும் வரவாஹுஹா சஹரும். அந்த காற்று வந்து கோயலுக்கு ஒரு மாதம் திருப்பி வாரலுக்கு ஒரு மாதம் எல்லாம் சொல்றோம். அந்த காற்றுடைய வேகம் எவ்வளவுன்னு கேட்டா இங்க அடிக்கிற என் மீது அடிக்கிற காற்று இருக்கிற இவரையும் போய் திருப்பி வருவதற்கு மொத்தம் ரெண்டு மாசம் ஆயிரும் அப்படின்னு நல்லா சொல்றோம். அப்ப காற்றை பொறுத்தவரைக்கும் இப்படி போயிட்டு திருப்பி வரவே இல்லை. இப்படி போன காற்று சுத்திக்கிட்டு தான் வருது. இந்த காற்று இருக்கிறதே இப்படி போனுச்சுன்னா அப்படியே போய் சுத்திக்கிட்டு வரும். அந்த பூமி உண்டைகளுக்கு முளைக்கிறோம். அந்த காற்றை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பயணம் வந்து போறது ஒரு மாதம் திருப்பி வாரது ஒரு மாதம் என்று சொல்லி இந்த பூமி உரிமை உரையமாக இருக்கிறது என்ற கருத்தையும் அதற்குள்ள வைத்தா எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ரெண்டாவது வந்து காற்றுக்குன்னு ஒரு சராசரியான வேகம் இருக்குது. ஒரு ஒரு நாற்பதுலாம் வந்து ஒரு சின்ன புயல்னு சொல்லி என்பதையும் இதுல வந்து எல்லாம் சொல்லி காட்டுறோம். இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது இது வந்து 24 வருது. அல்லாஹ் வந்து நமக்கு வந்து ஒரு செழிப்பான வாழ்க்கையை தந்தா, பணம் காசுகளை தந்தா, நல்ல சொகுசான முறையில அந்த வீடு வாசல் அமைத்து கொடுக்கிறது கிடையாது. ஒரு சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான, நபிக்கு தான் நல்லா கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் வந்து இறைவனை மறக்கக்கூடிய இறைவனையும் இருக்கணும். சுலைமான் நபி மாதிரி இருக்கணும். என்னை சோதனைகள் எல்லாம் தந்திருக்கிறான். நான் இதெல்லாம் செஞ்சால் அவனுக்குரிய கடமைகளை இந்த சொகுசுகள்னால என்னுடைய வணக்க வழிபாடுகள்லாம் விற்க மாட்டேன். நல்ல சொகுசா உள்ள நல்ல கார் இருக்கா நல்லா யூஸ் பண்ணிக்கிடுவான். ஏன் ஒரே லட்சம் இல்லாம கார்ல போகணும்னு கேட்கக்கூடாது. இல்ல குடிசையில வாழாம நீங்க பங்களாவில் வாழ்றேன்னு கேட்கக்கூடாது. பங்களாவிலையும் வாழலாம். அல்ல ரெண்டாவது செய்யலாம் அதன் மன கூட கட்டிக்கிட்டு வாழலாம். ஹலாலான முறையில சம்பாதிக்கணும். அதுக்கு கொடுக்க வேண்டிய சக்காத்துகளை முறையா கொடுக்க வேண்டும். மக்களுக்கு கடமைகளை ஒழுங்கா செய்யப்பட வேண்டும். அல்லாவுக்கு கடமையை ஒழுங்கா செஞ்சுட்டோம்னு சொன்னா எப்படிப்பட்ட செழிப்பான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதும் குற்றம் கிடையாது. எவ்வளவு பெரிய பல்ல பொண்ணு வச்சுக்கிறான் கரையா சோற கீழே சோட்டப்பட்டு திங்கிறாங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இறைவச்சம் உள்ள செயலான்லாம் கேட்கக்கூடாது. இறைவச்சம் உள்ள செயலா இல்லாட்டி சுலைமான் நபிக்கு எல்லாம் செய்ய மாட்டாங்க, கொடுத்திருக்க மாட்டான். அப்ப அந்த அரண்மனையுடைய அந்த வர்ணனை எல்லாம் பார்க்கும் போது அப்படி சொல்றான், பல அம்மாரா தூ ஹசிபத்து முடிக்கட்டான். அந்த தலையை அந்த அம்மா பார்த்த பொழுது அது என்னமோ தண்ணீர் கிடப்பதாக அதை நினைத்து கசகத்தான் சாத்தையான். தன்னுடைய கரண்டியை விட்டு ஆரையை தூக்கி கொண்டு நடந்து வந்தது. ஆனா உண்மையில என்னென்று கேட்டா இன்னொரு சருகும் மரகும் கவாரி, அது பளிங்காலான பளபளப்பான தலைதான் தவிர அது தண்ணீர் ஒன்றும் கிடையாது என்று அல்லாவே இந்த செய்யலாம் சொல்லி காட்டும். வந்து நான் வந்து உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவும் இந்த சம்பவத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து சுலைமான் நபிக்கு கொடுத்த இன்னொரு சிறப்பு என்ன கேட்டா அவருடைய இதுல வந்து காற்று எல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அவருக்கு காற்று இருக்குல்ல, காற்று ஒரு இடத்துல பஞ்சமா இருக்கு, மழை பெய்யணும். மழை பெய்யணும்னா அது கண்டிப்பா காற்று வேணும். காற்றுதான் மேகங்களை ஓட்டி வருது. மேகங்களை உயர்ந்து தண்ணீரை உறிஞ்சு கொண்டு போய் மேகத்தில் சேமித்து வைத்துக் கொள்வதெல்லாம் மறைந்துடும். ஆனால் அது எங்க வேணும் என்பதற்கு தீர்மானிக்கிறது காற்றுக்கு தான் இருக்கு. சென்னையில் உறிஞ்சு தண்ணி எல்லாம் மேலே வச்சுக்கிட்டு அதை கொண்டு என்ன மாவட்டத்தில் கொண்டு போய் விடுறோம். நம்ம ஊர்ல ஏற்றுக்கு தண்ணி போகலாம். தண்ணி கூட மெட்ராஸ்ல இருந்து எடுத்துட்டு போய் எங்களிடம் கட்டிட்டு போயிருந்தோம். கும்பகோணத்திலே மாவட்டத்தில் கொண்டு கட்டிட்டு போயிடும். அப்ப அதுக்கு என்ன காரணம், காற்று தான் காரணம். இந்த காற்றுகள் வந்து மழை மேகத்தை ஓட்டி சென்று அதை தேவையான இடத்துல பணி வைக்கு. இவருக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்க, இவருக்கு செழிப்பான ஒரு ஆட்சியை கொடுப்பதற்காக வேண்டி காற்றை இவருக்கு வந்து வசப்படுத்தி கொடுத்தான். அதனால என்ன செய்வார்னா எங்க வறட்சி இருக்கு, வறட்சிக்கு அப்புறம் என்ன வந்துச்சுன்னா ஒரு அரசாங்கம் தண்ணியை கொட்டி திறக்கணும், தண்ணி தாங்கி திறக்கணும், குடிநீர் திட்டம் அமல்படுத்தணும். அந்த வரையில் அவருக்கு கிடையாது. எந்த வறட்சியா இருக்கிறோ அந்த மேகத்தை எடுத்து நாங்கள் வந்து விடுவோம், அது ஒழுங்கும். இப்படியான உரிமை எல்லாம் கொடுத்தோம் இறைத்து என்பதற்காக வேண்டி அந்த காற்றையும் அவருக்கு வந்து எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான். 21வது அத்தியாயத்தில் 81வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான், ஒரு சுலைமான ரீக சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். தஜிரீபி அமிர்கி அவரது கட்டளைப்படி ஓடு வசப்படுத்தி கொடுத்தோம் சொன்னா நமக்கும் தான் எல்லாம் காற்றை வசப்படுத்தி வந்திருக்கலாம். சுவாசிக்கிறது சுவாசிக்க முடியாத சுவாசிக்க முடியாமல் ஆட்சி என்ன இருக்குது செத்து போயிருக்கும். அப்ப நமக்கும் காற்றை எல்லாம் வசப்படுத்தி வந்திருக்கிறா, சுவாசிக்கிற அளவுக்கு மட்டும் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தா சொன்னு கேட்கிற அளவுக்கு அவர் சொன்னதை கேட்கும்.
அப்ப காற்று அவருக்கு வந்து வசப்படுத்தி கொடுத்தான் அப்படின்னு 21 இருக்கு. 34:12 அல்லாஹ் என்ன செய்யறாங்க, சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 40 அத்தியாயம் 36 வசனத்திலையும் கூட அவருக்கு காற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம், தஜ்வீது அம்ரிஹி அவருக்கு கட்டளைப்படி அதை சொல்லும் அப்படின்னு எல்லாம் சொல்றான். சுலைமான் நபிக்கு கொடுத்த இன்னொரு ஆற்றல் சிறப்பு என்னன்னு கேட்டா, காற்று அல்லாஹ் வந்து அவருக்கு வசப்படுத்தி கொடுத்து, காற்று வந்து அவர் சொல்றத வந்து கேட்கும். அந்த மாதிரி இப்ப நமக்கு இப்ப நம்ம காற்றல் வசப்படுத்தி ஒரு புழுதி போல விட்டு அமைக்க காலம் இருப்பாங்கல்ல, எப்படி வருது நீங்க ஒரு புழுதி போல அடிச்சு பறித்து விட சொன்னு சொன்னா அதோட எந்த வீரங்கி ராணுவம் அணு ஆயுதமா என்னது யாவது கண்ணுங்க என்ன பண்றதுன்னு அந்த மாதிரி ஆட்சி இல்லையா. இப்படியான சில காரியங்கள் காற்று கூட யூஸ் ஆகும். அந்த காற்றை அல்லாஹ் வந்து அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தாக சொல்லி காட்டுறோம். அது போல இந்த காற்றை கூட எப்படி வசப்படுத்தி கொடுத்தான்னு கேட்டா அதனுடைய வேகத்தையும் நல்லா சொல்லி காட்டுறோம். சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம், உதுமுகா சகவன் பரவாமுகா சகவன், அந்த காற்று வந்து கோயலுக்கு ஒரு மாதம் திருப்பி வாரலுக்கு ஒரு மாதம் எல்லாம் சொல்றோம். அந்த காற்றுடைய வேகம் எவ்வளவுன்னு கேட்டா இங்க அடிக்கிற என் மீன் அடிக்கிற காற்று இருக்கிற இப்படியும் போய் திருப்பி வருவதற்கு மொத்தம் 2 ஆயிரும் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அப்ப காற்றை பொறுத்த வரைக்கும் இப்படி போயிட்டு திருப்பி வர்றதில்லை, இப்படி போன காற்று சுத்திக்கிட்டு தான் வருது. இந்த காற்று இருக்கிறது இப்படி போனச்சுன்னா அப்படியே போய் சுத்திக்கிட்டு வரும். அந்த பூமி உண்டைங்கிறதே இவ்வளவு மறைக்கிறோம். அந்த காற்றை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பயணம் வந்து போறது ஒரு மாதம் திருப்பி வாரது ஒரு மாதம் சொல்லி இந்த பூமி உரிமை உருவமா இருக்கிறது என்ற கருத்தையும் அதற்குள்ள வைத்தா எல்லாம் சொல்லி காட்டுறான். ரெண்டாவது வந்து காற்றுக்குன்னு ஒரு சராசரியான வேகம் இருக்குது. ஒரு 40 வந்து ஒரு சின்ன புயல்னு சொல்லிடுவோம், ஒரு 50-60 போனீங்கன்னா 3 நம்பர் 4 நம்பர் மூத்துவாங்க, ஒரு 70-80 போனீங்கன்னா பெருந்தோம் மர வேப்ப மரங்கள்லாம் புளிய மரங்களாம் சாஞ்சு போயிடும். அந்த மாதிரி காற்றுடைய வேகம் இருக்கு. இந்த காற்றுடைய சராசரியான வேகம் புயல் இல்லாம ஒரு மனிதனுக்கு சுகமாக இருக்கக்கூடிய ஒரு தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு கடலில் வீசுற காற்று இருக்குன்னு வைங்களா, அந்த மாதிரி காற்றுடைய வேகம் என்னன்னா ஒரு 20-25 இருக்குங்கன்னா அது பொய்யல் இல்லை, அது ஒரு சராசரியான வேகம். இந்த வேகத்துலதான் காற்று போனா சுற்று 2 அவங்க கரெக்ட் ஆகும். அதாவது காற்று கேட்டதுமே சுத்தி வர்றது, இந்த காற்று திரும்பி வர்றதில்லை, ஒரு கோசிக்காயின்றி ஒரு 25 வேகத்தில் அந்த காற்று மேல் என்னை தாண்டி போனச்சுன்னா 25 கூடாம பொய்யல் அவ்வளவு ஆகிடாம மந்தமா ஆகிறாம அப்படியே போயிட்டு வச்சீங்கன்னா அந்த பூமியுடைய சுற்றுலையோட வேகத்தை கணக்கு பண்ணீங்கன்னா ஏறக்குறைய 2 இருக்கும். ஏறக்குறைய செஞ்சு போயிட்டு வருவதற்கு 2 ஏற்படும். இன்னும் 60-80 காற்ற விட்டுங்களா அதுக்கு 1 தான் தேவைப்படாது. 15 சுத்தி கொடுக்க வேண்டும், 80 வேகத்தை அடிச்சுங்க, 15 இந்த காற்று திருப்பி நம்மள்ட்ட வந்து சேர்ந்துடும் அந்த வேகம் இருக்குங்கன்னா. அப்ப அந்த காற்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அது போவது 1 புரிஞ்சு வருவது 1 என்ற கணக்கில் வசப்படுத்தி கொடுத்தோம். அதனால இவருக்கு வந்து ஒரு அந்த லிமிட்டோட அதை வசப்படுத்தி கொடுக்கணும். அதனுடைய போறதா இருந்தாலும் வரதா இருந்தாலும் 1 வேகத்துக்கு அந்த காற்றை ஓட்டிக்கிறான் இவர். அதுக்கு மேற்கொண்ட வேகத்தில் அவருக்கு ஈடுபடாது. அப்ப இதுல இந்த புயல்லாம் அடங்காமல் இழந்துவிடல, 1 வேகத்தில் தான் அவருடைய காற்றை இருந்தால வசப்படுத்தி கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதும் இதிலிருந்து வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு. இது சுலைமான் நபிக்கு மட்டும் உள்ளது, இது வேற யாருக்கும் அல்லாமல் தரல, வேற யாருக்கும் அந்த மாதிரியான அந்த காற்றை வசப்படுத்தி கொடுக்கிறது தரல. அடுத்தது சுலைமான் நபிக்கு உள்ள இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா அந்த செம்பு இருக்கிற செம்பு புத்தக செம்பு அந்த செம்பு செம்புங்கிற உலோகம், அவருக்கு செம்பு உலோகத்தை நாம் வந்து என்ன செய்யணும்னு கேட்டா அவருக்கு உருக்கி ஓட செய்வோம், உருகி ஓட செய்வோம் எல்லாம் சொல்றோம். அசல் நாளகு 5 செம்புடைய அந்த செம்பு ஊற்று உருகி ஓட செய்வோம், அவருக்காக ஓட செய்வோம் எல்லாம் சொல்லி காட்டுறோம். அப்ப தகப்பனாருக்கு வந்து இந்த ஆட்சி கொடுத்தான். அப்படி இவரு தகப்பனார் கல்யாணம் பண்ணா சுலைமா தாவூதலை விழாத்துக்கு அலன்னாளர்கள் ஹதீப் இருந்த அவருக்கு மென்மை ஆட்சி கொடுத்தா அவர் நினைச்சதெல்லாம் செய்வார், சட்டம் செய்வார், அது செய்வார். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில இரும்பை உருக்குகிற கலையை அவருக்கு கொடுத்தா செம்பம் உருக்குகிற கலை இவருக்கு கொடுத்தாங்க. இரும்பு நாள் ஆன காரியம்லாம் முடிஞ்ச பிறகு சுலைமானுக்கு என்ன செய்யறாங்க என்று கேட்டா செம்புகள் அவர செம்புகள் அந்த பகுதியில் அவர் வாழ்ந்த பகுதியில் பேரனா செம்புகளுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா இப்ப உள்ள ஜெருசலம், இஸ்ரேல், பைத்துல் முகத்தஸ், அந்த சிரியா, ஈராக்கு, ஈஜிப்து, இது பூரா அவருடைய சுலைமான் நபியுடைய ஆளுகையில எந்த பகுதி, இந்த பகுதியில தேடி பார்த்தால் அநேகமா செம்புகள் அதிகமாக கிடைக்கலாம்.
என்னடா அவருக்கு செம்பை வந்து உருகிய ஓடச்சிடுவோம். செம்பு ஓடச்சிடுவோம் இலக்கியமா சொல்றது. அவனுக்கு என்ன பணம் தண்ணி ஆறா ஓடுது, பணம் வந்து ஆறா ஓடும் இருக்குமா? இது நிறைய இருக்கும். இந்த பணம் ஆறா ஓடுன்னு இருக்கும், அவன் தண்ணி தான் செலவழிக்கிறான் சொல்றமா இல்லையா? அதிகத்தை காட்டுவதற்காக வேண்டிய அப்படி ஓடுதுன்னு சொல்லுவோம். அவருக்கு வந்து செம்பு ஆறு ஓடுதுன்னு நல்லா சொன்னான். செம்பு ஆறு ஓடுக்கும் அர்த்தம் அதிகமான செம்புகள் அவருக்கு இருந்துச்சு, அதை உருகி ஓடக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தோம். அதனால செம்பு நாள குப்பரை, செம்பு நாள ஆயுதம், செம்பு நாள வாழ், செம்பு நாள கோரையும், செம்பு நாள சும்மாக்கணும், செம்பு நாள தலைக்கு போடுற கவசம், இப்படி எல்லாமே செம்புகளா செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த செம்பு அதிகமாக கொடுத்திருந்தோம். அந்த பகுதியில் செம்பு அதிகம் இருந்திருக்கிறது. இரும்பும் அதிகமாக அங்க வாப்பா இருந்ததுனால இரும்பும் அங்க இரும்பு செம்புகள் வந்து அந்த பகுதியை தேடி வெப்பங்கிற கருப்பு தங்கம் அதிகமாக கிடைக்கிறதோ அதே மாதிரி அங்க இந்த விஷயமும் கிடைக்கலாம். ஒரு காலத்தில் கண்டுபிடிக்கவும் செய்யலாம். தோண்டி எடுக்கும் பொழுது இது மாதிரி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதுவும் சுலைமான் நபிக்கு உள்ள இன்னொரு சிறப்பை பார்த்துக்கிறோம். அடுத்த சுலைமான் நபிக்கு உள்ள நான் இந்த இடத்துல சொல்லிக்கணும். இந்த சுலைமான் நபியோட அந்த கும்பலை வந்து கையை சரணடைஞ்சு வந்துருச்சு இல்லையா, அதுக்கு ஒரு புஸ்தகம் சொல்லி வச்சுக்கிறாங்க. அந்த கும்பலுக்கு பேர் பல்கீஸ். பல்கீஸ் இந்த மாதிரி பேரெல்லாம் வைக்கிறாங்க. இன்னும் கிட்ட சுலைமானுக்கு கொண்டாங்க. இந்த கும்பலுக்கு பேர் பல்கீசா. இந்த பொம்பளைக்கு பேர் பல்கீஸ் எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. அந்த பொம்பளையே சுலைமான் நபி கல்யாணம் வந்து கொண்டாருங்கிறது எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. நாட்டை வந்து ஒப்படைக்க அவ்வளவுதான் அந்த இருக்கிறார். அந்த பொம்பளைக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கிறதும் இருக்குது. நான் அல்லாவுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன்னு சொல்லி அந்த அஸ்லம் குமார் சுலைமான் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாவுக்காக சுலைமானோட சேர்ந்து நானும் கட்டுப்படுகிறேன் என்று அந்த அம்மா சொன்னதாக 27வது அத்தியாயம் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த பொம்பளை வந்து நாட்டையும் கொடுத்துருச்சு. ஓகே, சந்திரன சூரியனை வழிபடுறதுன்னு விலகி அல்லாஹ் மட்டும் வழங்கக்கூடிய ஒரு கொள்கைக்கு மாறிவிட்டது என்ற அளவுக்கு கிடைக்கிறத தவிர அந்த பொம்பளைக்கு பேர் பல்கீஸ் எதுவும் ஆதாரம் கிடையாது. அந்த பொம்பளையை சுலைமான் நபி கல்யாணம் பண்ணி கொண்டார்கள் என்ற எதுவும் ஆதாரம் கிடையாது. கல்யாணத்தில் அல்லாஹ் சுலைமான் பல்கீஸ் அலைஹி ஸலாம் ஓகிறாங்கள, அதுக்குமே இந்த ஒரு சான்றும் கிடையாது. அவர் கல்யாணம் பண்ணாரா இல்லையா அங்க இருக்காரு வேணும். அது அது மாதிரி இருக்காரு. பொம்பளைக்கு பல்கீஸ்ல பேர் வைக்கிறீங்க அர்த்தமும் கிடையாது. எங்களுக்கு பொம்பளை வைக்கிறாங்க என்று கேட்டா இவங்களா சுலைமான் நபியுடைய அந்த பொம்பளைக்கு பேர் இந்த ராணிக்கு பேர் பல்கீஸ் தான் அப்படின்னு இவங்களா எழுதி வச்சு வைத்துக் கொண்டு பேர்களை கூட பல்கீஸ் செய்யாம வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி பேர்களை கூட தவிர்க்கணும். அர்த்தமில்லாத பேராளர்களை செய்யி பொய்யை அடிப்படையாக கொண்ட பேரா இருக்கிறதுனால எதிர்காலத்தில் இந்த பல்கீஸ் மாதிரி பேர் வைக்காதீங்க. ஆனா இல்லாத வாழ்க்கைக்கு ஆதாரம் கிடையாது. அதே மக்கள் மாற்ற தேவையில்லை. சுருக்கம் கேட்டு வச்சுக்கிறாங்களா மக்களுக்கு அர்த்தமில்லாத ஒரு பொய்யா போயிருந்தது கூட மற்றபடி பணம் வராது. அடுத்து சுலைமான் நபியுடைய இன்னொரு மாற்றம் என்ன கேட்டா, இந்த சுலைமான் நபி கொடுத்த அடுத்த சிறப்பு பைத்துல் முக்கத்தஸ் இருக்குல்ல, பைத்துல் முக்கத்தஸ் மஸ்ஜித் அக்ஸா ஜெருசலத்தில் இருக்குது. அப்ப அந்த ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முக்கத்தஸ் என்ற ஆலயத்தை மறுநிர்மாணம் செய்யக்கூடிய அந்த பாக்கியம் சுலைமான் நபி கிடைக்கும். அவங்க கட்டினதா கிடைக்கும் அர்த்தமில்ல. அந்த பைத்துல் முக்கத்தஸ் அவங்க கட்டினதை வந்து வரலாற்றுல ஒரு 20-30 தடவை இடிக்கப்பட்டு கட்டிடுச்சு. காபா மாதிரி எல்லாம் அப்படி நீண்ட காலமா நினைக்கிற நிக்கல. அந்த இடம்லாம் இருக்கிறது அந்த கட்டடத்துடைய அமைப்பு போடுகிற அமைப்புக்கும் சுலைமான் நபி கட்டினதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. பல சந்தர்ப்பங்களில் அந்த கட்டிடங்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு. பல புத்தனசருடைய ஆட்சியில் இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குருத்தவர்களுடைய ஆதிக்கம் அந்த பகுதியில் மேலங்குற காலத்திலும் என்ன செய்யப்பட்டிருக்கு, இடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல சந்தர்ப்பங்களில் அந்த பள்ளி வாசல் இடிக்கப்பட்டு போச்சு. ஆனால் அந்த பைத்தூர் முகத்தசி என்பது வந்து அந்த பகுதியில் இருக்கிறத வந்து ஃபஸ்ட் கட்டணம் ஆலமலைக்கலாம். நம்ம ஏற்கனவே ஆலமலை சொல்லாமுடைய வரலாறுல சொல்லி எப்படி சொல்லியிருக்கிறோம், நபிகள் நாயகம் சொல்லா செல்லும் அவங்கள்ட்ட வந்து அபூபக்கர் இல்லா வந்து கேட்கிறாங்க, ஐயி மஸ்ஜிதின் ஒளியா சொல்லாரு அவர் ஃபஸ்ட் வந்து பூமியில கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது அப்படின்னு அபூபக்கர் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் சொல்லா செல்லும் சொல்றாங்க, அல் மஸ்ஜூல் ஹராம். மஸ்ஜூல் ஹராம்னா முதல் கட்டினது. மஸ்ஜூல் ஹராம்னா காபா, காபாவுடைய வளாகம், அதுதான் முதல்ல கட்டப்பட்டது. அப்புறம் கேட்டா சும்மா ஐயும் அப்படி இருந்த பள்ளிவாசல் இரண்டாவது கட்டணம் எது அப்படின்னு நான் கேட்டேன் நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட. அவங்க சொன்னாங்க அது மஸ்ஜித் அக்ஸா. மஸ்ஜித் அக்ஸா அக்ஸானா பைத்துல் முக்கத்தஸ் இருக்காரு. மஸ்ஜித் அக்ஸா என்ற பைத்துல் முக்கத்தஸ் தான் அந்த இரண்டாவது பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னாங்க. குறித்து கம்சான பைனகுமா ரெண்டுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி எவ்வளவு என்று கேட்டேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரெண்டுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி எவ்வளவு என்று கேட்டேன். கால அருபவுனசனா 40 வருஷங்கள் என்று சொன்னார்கள். அப்ப மஸ்ஜித் ஹராம் காபா கட்டியதற்கும் பைத்துல் முக்கத்தஸ் கட்டியதற்கும் 40 வருஷமா இடைவெளி. இடைவெளி 40 வருஷம் இடைவெளி. இப்ப ஆலமலை இஸ்லாம் காபா கட்டினாங்கன்னு வச்சுக்கிட்டா ஆலம் சுலைமான் நபி பைத்துல் முக்கத்தஸ் கட்டினாங்க. வேறு ஹதீஸ்ல
அப்படின்னா சுலைமான் நபிக்கு ஆதன் நபிக்கு 40 வருஷமா 40 வருஷம் இடவெளியா இல்ல. எத்தனையோ கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் வரும், ஒருவர் 50 லட்சக்கணக்கான ஆண்டுகள் இடைவெளி வரும். அப்ப சுலைமான் நபிக்கு ஆதன் நபிக்கு 40 வருஷம் இடவெளியா இருந்தாதான் அப்ப ஆதன் நபி அழை கட்டினாங்க பைத்துல் முகத்தை செய்யற கட்டினாங்க சொல்ல முடியும். ஆனால் வந்து ரெண்டையும் ஆதன் சுலைமான் கட்டினாங்க. 40 வருஷம் இடவெளியில வந்து அங்க கட்டுறாங்க, 40 வருஷம் இந்த பக்கம் அசம்பிள் ஆகிறாங்க, இந்த பக்கம் வந்து இன்னொரு பள்ளி ஆசில பைத்துல் முகத்தை சொல்லி கட்டுறாங்க. ஆதம் அலைஹிஸ் ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவருடைய அந்த உயரத்துக்கு வந்து அந்த பைத்துல் முகத்தஸும் காபாவும் ஒரு பெரிய தூரம் கிடையாது. நம்ம இங்கிருந்து நம்ம பிராட்வே மெயின் ரோட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும், அவ்வளவு ரிஸ்க் எடுத்தா போதும் அவர் பைத்துல் முகத்தஸிலிருந்து காபாவுக்கு போயிடுவார். ஏன்னா அவருடைய உயரம் வந்து 60 முழம் வருது, 60 அடியில் 60 முழம். ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துடைய உயரம் உள்ளது 60 முழம். 60 முழம் சொன்னா காலே 30 முழம் இருக்கும், கால் இருக்கணும் இல்லையா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த அடி இருக்கிறாங்க, 2 அடிக்கு கால் வந்துருக்குல்ல, அப்ப அந்த காலுடைய நீளம் 2 அடி இருக்கு. அப்ப 30 அடியில கால் உயரம் சொன்னா இங்கேருந்து 2 அடுத்து எடுத்ததுல தாமதம் போவார். 2 அடுத்து தாமதம் பண்ணிப்பாரு. அப்ப அவ்வளவு உயரமான மரங்கள் இல்ல, வயல்கள் இல்ல, குறிக்கிறது ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம உயரமான சாக்கிரி சுத்தி போயிருக்கோம், அது மாதிரி இருக்கனால. அப்ப அவர் காலத்தில் அது மாதிரிலாம் கிடையாது, கோஷ்டெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சரியா அவர் போயிட்டு இருப்பாரு. அப்ப அந்த உயரம் அதிகமாக இருந்த காரணத்தினால இந்த காலையில வைக்கும் முகத்துல சுகத்தை விட்டுவிட்டு உயரத்துக்கு போய் சாபாக்கு ஒரு போயிடலாம். அவருக்கு அந்த பெரிய கஷ்டமான பிரயாணம் இருக்காது, தூரம் அதிகமா கிடக்கலாம்ல, 30 அடிக்கும் போது பல மடங்கு அதிகமாக வந்து கடக்க முடியும்ல. அந்த மாதிரி அடிப்படையில வைத்து பார்த்தோம்னு சொன்னா வைத்துல ஆரம்பிய சில உயரத்தை வச்சு பாத்தீங்கன்னா மசூல் ஹராமும் வைத்தல் முகத்தசு பக்கத்து பக்கத்துல மாதிரிதான். இந்த பள்ளிவாசலுக்கு அந்த 500 பள்ளிவாசலுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கோ அந்த டிஃபரெண்ட் அளவுக்கு தான் இருக்கும் அவருக்கு பிரயாணத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த மாதிரி அடிப்படையில் வச்சிருக்கும் பொழுது ரெண்டுமே ஆகமலைகளா தான் கட்டினாங்க, ரெண்டுமே சீலம் அடைந்து போயிருச்சு. அதை திருப்பி கேட்டக்கூடிய பணியை இப்ராஹிம் கிட்ட கொடுத்த மாதிரி இதை திருப்பி கேட்ட பணியை சுலைமான் கிட்ட கொடுக்கலாம். அவ்வளவுதான், ரெண்டு பள்ளி, முதல் கட்டின பள்ளி, ரெண்டாவது கட்டின பள்ளி, இந்த ரெண்டுமே புனிதமான பள்ளிகள் தான். அந்த பள்ளி வீணா போன பிறகு என்ன செஞ்சாங்கல்ல இப்ராஹிம் பத்தி கேட்டுக்கணும், இந்த பள்ளி வீணா போன பிறகு பாலடைஞ்ச பிறகு அந்த இடத்த எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு அதை சுலைமான் நபிக்கு கட்ட செஞ்சான்னு சொல்லணும். அதனால நான் சுலைமான் நபியர் ஆரம்பிக்கும் இடவெளி 40 வருஷம் வரக்கூடாது, சரியா? அப்ப இன்னொன்னாச்சு. அடுத்து வந்து பைத்துல் முகத்தஸ் சுலைமான் நபி எங்க இருக்கு கேட்டா புகாரியில 3425 3366 ஹதீஸ்ல பார்க்கலாம். சுலைமான் நபி பைத்துல் முகத்தஸ் ரெண்டாவது கட்டினாங்க என்ற விவகாரத்தை பாக்குறதா இருந்தா நசைங்கிற நூல்ல 686 ஹதீஸ்ல சுலைமான் நபி பைத்துல் முகத்தஸ் கட்டியது அல்லாஹ் இடத்துல ஒரு துவா செய்தாரு, யாருக்கும் கொடுக்காது ஆட்சியை கொடுன்னு கேட்டாருன்னு சொல்லி அவர் வருது. அப்ப சுலைமான் நபி பைத்துல் முகத்தஸ் கட்டினார் என்பதற்கும் ஆதாரம் இருக்குது. அதுபோக இந்த பைத்துல் முகத்தஸ் பத்தி உள்ள சுலைமான் நபி கட்டினதுனால அதை பத்தி ஒரு சட்டம் தெரிஞ்சுக்கணும். இந்த பைத்துல் முகத்தஸுக்கும் மற்ற பள்ளிவாசல்கள் வித்தியாசம், உலகத்திலேயே 3 பள்ளிவாசல்கள் வந்து மற்ற எல்லா பள்ளிகளை விட சிறந்த பள்ளிவாசல். ஒரு நன்மையை நாடி பிரயாணம் பண்ணி போய் செய்வதற்கு அனுமதி இருக்கிறதா இருந்தா 3 பள்ளிக்கு தான் இருக்கு. கொஞ்சம் நீங்க என்ன செய்யறீங்கன்னா கோயம்புத்தூர்ல பள்ளிவாசல்கள் செய்வோம், இங்கே போய் கோயம்புத்தூர் பள்ளிவாசல பெரிய நன்மை அப்படின்னு பிரயாணம் பண்ணி போனீங்கன்னா மார்க்கத்தில் குற்றம். கோயம்புத்தூர் பள்ளியும் மெட்ராஸ் பள்ளியும் சமமானதுதான். ஈராக்கில் ஒரு பள்ளிவாசல் அண்ணன் சொல்லி தருவோம், அண்ணன் பேர் போறாரு குற்றம் அழைச்சு போகிறார். ஈராக்கில் ஒரு வேலைக்கு போறீங்களா அப்படின்னு முடிச்சிருவாங்க. பாங்க குடும்பத்தை நாடி பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் 3 பள்ளிவாசலுக்கு மட்டும் அதுக்குள்ளே பிரயாணப்பட்டு போகலாம். ஒன்று ஹஜ்ஜு நேரம் இல்லாம நம்ம போய் மக்காவை சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு செலவழிச்சுட்டு போனீங்கன்னா அதுக்கு மார்க்கத்தில் அந்த ஒரு நோக்கமே இல்லை. தொழுகிறதுக்குமே மக்காவுக்கு போய் தொழுகிறதுக்காக பிரயாணம் பண்ணி போகலாம். அதே மாதிரி மஸ்ஜித் நபவி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கையால் கட்டிய அந்த பள்ளிவாசல் இருக்கு இல்லையா மஸ்ஜித் நபவி மதீனாவில் உள்ளது, அந்த பள்ளியில் போய் தொழுவதற்காக வேண்டு பிரயாணப்பட்டு போகலாம். 3வது குரலா இருந்தா பைத்துல் முகத்தஸுக்கு போகலாம். ஜெருசலத்தில் உள்ள சுலைமான் நபி கட்டின பள்ளிவாசலுக்கு வந்து பயணம் எங்கே போகலாம், சின்ன ஆயுத சென்றதா தொழுவனா போறப்ப அது தனியாக அது கூடுதல் நன்மை உள்ளது, மற்ற தொழுகையும் அந்த இடத்துல தொழுவரும் சமம் இல்லை அப்படின்னு போகலாம். இந்த 3 பள்ளியை தவிர உலகத்தில் உள்ள எல்லா பள்ளியும் சமம் தான். உலகத்தில் உள்ள எந்த பள்ளியில தொழுதாலும் சரி எல்லாம் ஈக்குவலானதுதானே தவிர அதனால எந்த பள்ளியிலும் கூடுதல் நன்மை கிடைக்காது. இது நபிசுல்லா செல்லம் சொல்றாங்க, லாட்டு சொத்துரை ஹால் இல்லா இல்லா சலாஹத்து மசாஜி, 3 பள்ளிவாசலை தவிர மற்ற பள்ளிவாசல்களுக்காக பயணம் மேற்கொள்ளக்கூடாது. வேற வேலையா இருக்கும்போது நீங்க போகலாம், பள்ளிவாசலை போறவங்களுக்காக பயணம் மேற்கொள்ளக்கூடாது.
ஒன்று அல் மசூல் ஹராம், இரண்டாவது மசூல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹுடைய மஸ்ஜித், மூணாவது மசூல் அக்ஸா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சஹீஹ் புகாரியில 1189, 1197, 1864, 1996 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸ்களாக நான்கு இடங்களில் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த இன்னொரு விஷயம் என்று கேட்டால், தொழுவர்களை கூட ஒரு எக்ஸ்ட்ரா சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு என்று கேட்டால், மசீல ஹராமில் நம்ம தொழுவாங்க ஒரு ரகாத் தொழுவீங்க என்று சொன்னா 100,000 தொழுகைக்கு சமம். அது போய் தரலாம் தானே, எவ்வளவு குறைவான வாழ்க்கை இருக்குன்னு 10 நாள் மனக்கட்டா கூட நீங்க 10 நாள் கூட 100,000 அந்த தொழில் கொடுக்குறீங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மசீல ஹராம், மசீல ஹராமில் தொழுகிற ஒரு தொழுகை மேற்கு அல்பு சலாத்தில் 100,000 தொழுகைக்கு சமமானது. அப்ப 2 ரகாத் தொழுகை என்று சொன்னா 200,000 ரகாத் தொழுகிறீங்க. 2 ரகாத் தெரியாமாச்சு, 200,000 ரகாத் போகணும் லைஃபே பத்தாது. உங்களுக்கு பேர் 60 வயசு பத்தாது. அது 10 நாள் மனுக்கட்டு போய் அது கொஞ்சம் செலவழிச்சுட்டு வசதி உள்ளவர்கள் சும்மா சும்மா போயிட்டு வரணும். 5 நாளுக்கு நெருக்கதே இல்லாம சாதாரண ஒரு 5 நாள் தங்கி, 5 நாள் தங்கி 2 ரகாத்துக்கு எப்படி ஆசை சொன்னா, ஒரு 5 நாள் தங்கி தொழில் கொண்டாருங்க, ஒரு உமரா ஒண்ணு பண்ணிட்டு எங்கேயோ போயிடும் நன்மை, தாறுமான போயிடும். அல்ல வசதி தந்திருந்தாலும் சொன்னா அந்த நன்மைகளை கொலை அடிக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது வந்து முஸ்லாத்து மசீதி அல்வி சலாத்து, எனது பள்ளி வாங்க சொல்ல தொழுவர்கள் வந்து ரசூலுல்லாஹி பள்ளி மசீத் நபவியில தொழுவர்கள் வந்து 1000 தொழுகைக்கு சமம். அதோட 100 ஒரு பங்கு தானா, ஆனா 1000 இருக்கணும். அது 100,000 இருந்து 100,000, 1,00,000 எத்தனாயிரம், 100,000 தானே 1,00,000. 100,000 நன்மை, 100,000 நன்மை 1,00,000 கிடைக்குது மசீத் ஹராமில். மசீத் நபவியில கிடைக்கிறது 1,00,000 தான். ரெண்டும் கம்பேர் பண்ணீங்கன்னா 100% வித்தியாசம் இருக்குது. மத்திய நபையில மதினாவில் தொழுவதற்கும் மக்காவில் தொழுவது வித்தியாசம் என்ன கேட்டா, இதுக்கு வந்து 100 தொழுக நன்மை கிடைக்கு, அதுக்கு வந்து 1,000 தொழுக நன்மை கிடைக்கு, அதுக்கு 100,000 தொழுவது நன்மை கிடைச்சி போகும். ஒசனாத்துக்கு பைத்தில் முகத்தசி, பைத்தில் முகத்த தொழுவை தொழுவது வந்து இது ஹம்சி முகத்து சலா, 500 தொழுகைக்கு சமமான அதுல பாதி 500 தொழுகைக்கு சமமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வந்து பஸ்ஜாருங்கிற நூல்லையும் தபரானிங்கிற நூல்லையும் அபுதௌர் தாவிக்கக்கூடிய ஹதீஸ் வந்து இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்படியான அளவுக்கு தொழுகையில வந்து ஒரு சிறப்பு இருக்கிறது. இது இந்த மசூல் ஹராமை பற்றி உள்ள பைத்தல் முகத்தை பற்றி உள்ள ஒரு விவரம். இதுபோக சுலைமான் நபியுடைய மரணம், அவரை பற்றி ஒரு 99 கொண்டாடி வச்சிருந்தாரு, சில கதைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரியான சமாச்சாரங்களை எல்லாம் இன்ஷா நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கணும். الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. ما بعد، எல்லாம் வல்ல அல்லாஹுடைய சானஹு தாலாவின் நல்லடியார்கள, அல்லாஹுடைய போரவர்களால் மதினாவினுடைய வரலாறு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில கடந்த வாரம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அவர்களுடைய வரலாற்றில் எஞ்சியிருக்கிற சில பகுதிகளையும், அதைத் தொடர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் எஞ்சிய இறுதி பகுதி என்னவென்று சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறு செய்து விடுகிறார்கள். குர்ஆன் சொல்லுது, என்ன தவறு என்று குர்ஆன் சொல்லல, ஒரு தவறு செய்து விடுகிறார்கள். அந்த தவறு செய்த உடனே அவரை தண்டிக்கும் விதமாக அல்லாஹ் வந்து அவரை ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறான். அதை நம்ம அல்லாஹ் தண்டிக்கிறான் என்று விளங்கிக் கொண்டு அதை மன்னிப்பு கேட்டுக் கொண்டார் என்ற ஒரு விவரம் 38வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் இருந்து 35வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அது சொல்லப்படும். எப்படி வருதுன்னு கேட்டா, உலகத்து பத்தன்னா சுலைமான, சுலைமனை நாம் சோதித்தோம், அழுக்கைனா அலா குருசி இடி தசதன், அவருடைய சிம்மாசனத்தின் மீது வெறும் உடலாக அவரை நாம் போடும் சிம்மானார்,
பிறகு அவர் திரும்பிக் கொண்டார். ஆள ரத்தியகத்தில் இறைவா என்னை மன்னித்து விடுவாயாக என்று அவர் சொன்னார் அப்படிங்கிறது இருக்கு. இவ்வளவுதான் இது சம்பந்தமாக குரானில் சொல்லப்பட்டிருக்கிற விவரம். இந்த வசனங்களுக்கு விளக்கம் பெறும் விதமாக குரானுடைய விரிவையாளர்கள் நிறைய கட்டுக்கதைகள் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து குரான்லயும் ஆதாரம் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளிலும் ஆதாரம் கிடையாது. அது என்ன கட்டுக்கதை என்று சொன்னால், சுலைமான் நபி அவர்கள் வந்து ஒரு மோதிரம் வச்சாங்க. அந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டு தான் ரோமண்டே கையில வச்சிருந்தாங்களா. இன்னும் சைத்தான்லாம் கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு வந்து அவங்க கையில ஒரு மாய மோதிரம் ஒன்று இருந்துட்டான். அந்த மோதிரம் வந்து மிஸ் ஆகிருக்கான். மோதிரம் தவறி போன உடனே அதுக்கப்புறம் அவரால் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல, நாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. மோதிரம் தான் எல்லாம் செய்யுதுன்னு அவர் நினைச்சாருல, அதனால அல்ல என்னன்னா அவரை வந்து தண்டிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த பாவம் என்னன்னு சொல்லும் பொழுது இப்படி ஒரு கதையை சொல்றாங்க. ஆனால் நாம சென்ற வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் சொன்ன வசனங்கள்ல எல்லாம் அல்லாஹ் வந்து நாம் அவருக்கு அந்த வசப்படுத்தி கொடுத்தோம். நம்முடைய கட்டளை பிரகாரம் ஜிங்களும் சைத்தான்களும் பெரிய பெரிய சக்திகளும் அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தன. பறவைகள் எல்லாமே வந்து ஒரு மோதிரத்தினாலேயோ வேறு விதமான மந்திர உத்தரவின் காரணமாகவோ அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கல, நம்முடைய உத்தரவு பிரகாரம் கட்டுப்பட்டு நடந்தன அப்படின்னு திருமலை குரான் சொல்வதை நம்ம சென்ற வாரத்தில் தகுந்த சான்றுகளோடு சொல்லியிருக்கிறோம். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அதுதான் இவர் செஞ்ச பாவம் வந்து மோதிரத்தில் தான் நம்பிக்கை வச்சார் என்பதுன்னு சொல்றாங்க பாருங்க, தப்பு. ஒரு இறை சொல்ற அப்படின்னா நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு அவருக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு, அல்லாவே அந்த தப்பை சொல்ல விரும்பல வந்து நம்ம போயிருந்து அதை உடஞ்சது கண்டுபிடிக்கலாது. இது அல்லாவுக்கும் சுலைமான் நபிக்கு தெரிஞ்ச ஒரு மேட்டர் தான் கேட்கிற, நபிகள் நாயகம் சொல்லாதவர்களுக்கு கூட தெரிஞ்ச மேட்டர் இல்ல. தெரிஞ்ச அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவர்களுக்கு என்ன அறிவிக்கப்பட்டுச்சோ அதுல எந்த ஒன்றையும் நபிகள் நாயகம் சொல்லாத சொல்லும் அவர்கள் நமக்கு மறைச்சிட்டு போகல, எல்லாத்தையும் எட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப சுலைமான் நபிக்கு என்ன சொல்லப்படுதுன்னா அவரை நம்ம சோதிச்சோம், சோதிச்சோம்னு ஆஹா இறைவன் நம்மளை தண்டிக்கிறான்னு சொல்லி உணர்ந்து கொண்டு இறைவா நான் செஞ்ச தப்பு தான் மன்னிச்சுக்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு என்பதை நம்ம வழங்குறோம். அதுதான் அவர் உலகம் பத்தம்னா சுலைமான், சுலைமானை நாம் சோதித்தோம். அல்கைனா அலா குறிச்சு எலி தசதன், அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு உடலாக வரி போட்டோம் அப்படின்னு இருக்குது. இந்த உடலாக போட்டோம் என்றதை எடுத்துக்கொண்டு பார்த்தால் கூட பல மொழிபெயர்ப்புகள்ல வேறமாக குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னு கேட்டா அவருடைய சிம்மாசனத்தின் மீது ஒரு முண்டத்தை போட்டோம் எழுதியிருப்பாங்க. நீங்க வேற வேற தர்ஜுமாக்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவரு அதாவது சுலைமான் நபியை வந்து நம்ம என்ன கருத்து நம்ம மொழிபெயர்ப்புலையும் குறிப்பிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன கருத்தை கொடுக்கணும்னு சொல்றோம்னு கேட்டா ஒரு மனிதனை உடலாக போட்டோம் அப்படின்னு சொல்லுவதற்கு பாருங்க, அவன் நோய்வாய்ப்பற்ற நிலையில ஒரு உணவற்ற நிலையை தூக்கி போடுறது சொல்லப்படும். வெறும் உடலா 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 கிடந்தான் அர்த்தம், ஆள் வந்து ஒரு ஸ்டெடியா இல்ல உடல் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்ல மாட்டோமா. ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கவலைகள் இழந்துட்டு ஒரு பறி கொடுத்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறாரு, வெறும் உடல் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உடலா கிடக்கிறது என்று சொல்வது வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்படுற ஆரோக்கிய குறைவுக்கு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியமான வார்த்தை. இப்ப நம்ம என்ன அதுக்கு அர்த்தம் கொடுத்திருக்கோம் கேட்டா, சுலைமான் நபியை வந்து அவருடைய சிம்மாசனத்துல வந்து ஒரு உடலாக போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு வந்து நோயை கொடுத்தோம் அர்த்தம். நோய் கொடுத்து உடனே இயங்க முடியாம தலைய ஒரு ஸ்டடி பண்ண முடியாம நிக்க முடியாம உட்கார முடியாம அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஆளாக்கி விட்டோம் என்று நம்ம சொல்றோம். இது சில பேர் எப்படி அர்த்தம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, சுலைமான் நபியுடைய சிம்மாசனத்துல வேற ஒரு உடம்பு கொண்டாந்து முண்டத்தை கொண்டாந்து போட்டோம் அப்படின்னு அவர் வேற ஒரு பாதி இருந்தான். ஒரு ஜனாசா சுலைமான் நபியுடைய சிம்மாசனத்தின் மீது ஒரு உடலை போட்டோம்னா அப்படி உடலை போட்டு அப்படி திரும்புவாரு, அரசனம் போட்டு போய்தான் தூக்கி கொடுத்துருவாங்க. ஒரு மனிதர் திரும்புவதற்கு அல்லாஹ் செய்வதா இருந்தா அவரே திரும்பக்கூடிய ஒரு காரியமா இருக்கணும். பையன் வீட்டு சேரல ஒரு ஜனாசா உட்கார்ந்து இருந்தா நான் நினைக்குவேன், எவனவனான்னு போட்டு போயிட்டா நினைப்பா நான் வந்து பாவத்துக்காக தண்டிக்கப்படுறேன் நினைக்குவானா. சுலைமான் நபியுடைய சிம்மாசனத்தில் ஒரு பாடி கிடைச்சான் ஒரு ஜனாசா, உடனே ஆஹா இறைவன் நம்மளை சோதிக்கலாம் அப்படியே வாங்குறாங்க. இந்த உண்மை தெருவுகளுக்கு போட்டுவான்னு பாரு, ரோமண்ட் வச்சிருக்காரு இன்னும் கூப்பிட்டு இவங்க தெருவுகளுக்கு போட்டுவான்னு சொல்ல போறாரு, அடக்கம் பண்றான்னு சொல்லுவார். அதனால வந்து அவர் அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு உடலை போட்டு வந்து எல்லா மொழிகளுக்கும் எழுதியிருக்கிறாங்க. அவருடைய மொழிகளுக்கு எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய சிம்மாசனத்தில் கொண்டு ஒரு உடலை போட்டோம், அந்த உடலை போட்டவனே நம்பிட்டாரு, அதை பார்த்தாரு ஆஹா நம்ம சிம்மாசனத்தில் ஒரு உடல் கிடைக்கல நம்ம இன்னமும் தப்பு பண்ணிட்டோம் அப்படி விளங்குவாங்க. யாராவது
நம்முடைய சிம்மாசனத்தில் ஒரு உடல் கிடந்தால் அது தப்பு செய்யும் என்பது உனக்கு மன உணர்த்தாது. எது உணர்த்தேன்? நல்ல பிரகாசமா இருந்தா திட்டின்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு பல மாதிரி சிந்தனை வரும். கணக்கம் இருந்தோம், இதுக்கு நம்ம ஏதோ கற்றுட்டோமோ, அதான் நம்ம சோதிக்கிறானோ, இங்க வருமா வந்துருந்தீங்களா? கணக்காரன் வந்த ஒருத்தன் வருமா வந்தா யோசிச்சு பாருவோம். என்ன வச்சுப்பான்? நம்மளை சோதிக்கிறதுக்காக நம்ம ஏதோ தப்பு பண்ணது பண்டிக்கிறது எல்லாம் தந்திருக்கிறானோ, எனக்கு வேணா இல்லையா? ஆரோக்கியமா இருந்தவன் நோய் வந்தா அப்படி நினைக்குவான், வசதியா இருந்தவனுக்கு வருமா வந்தா அப்படி நினைக்குவான். இது மாதிரியான ஒரு கருத்தை கொடுத்தால்தான் அவர் உடனே உணர்ந்து திரும்பினார் என்ற ஒரு விஷயம் வரும். அதனால அவர் என்ன கருத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், இன்பத்தையெல்லாம் உடைய போடல உடல் அவருடைய சிந்தனத்தில் அவரே ஒரு உடலாக போட்டுவிட்டோம். அதாவது உணர்வற்றவராக, நோயாளியாக, பலவீனமானவராக அவர் ஆக்கிவிட்டோம். இவங்க இந்த 38வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா மொழிகளையும் கம்பெனி பார்க்கலாம். இப்படிதான் போட்டிருக்காங்க. அது ஒரு சிம்மாசனத்தில் மூன்றத்தை எரிந்து போட்டிருக்காங்க. அப்போ உலகத்தில் பத்தம்னா சுலைமான், சுலைமானை நாம் சோதித்து பார்ப்போம். அல்கைமாலா குருசிபி தசுடன் அவருடைய சிம்மாசனத்தின் மீது அவரை ஒரு ஒரு உடலாக, அதாவது பலவீனமான நிலையில அவரை தூக்கி போட்டார். சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருந்தாரு. கலையபடி அந்த இது இல்லை, வெட்டி இல்லாமல் போட்டவர் அந்த மாதிரி அவர் ஆக்கிட்டோம். சிம்மானார் பிறகு திரும்பிவிட்டு கால அபிசுரி இறையா இருந்து மன்னித்து விடுவாயாக அப்படின்னு சொன்னாரு. இது போல அவர் செய்த பாவம் என்னவா இருக்கும் என்று ஊகிக்கிறதா இருந்தா வேறு வேறு கதைகளை சொல்வதை விட இதுக்கு முந்தைய வசனங்கள்ல 38வது அத்தியாயத்தில் 31-32 ஆகிய வசனங்கள்ல பாத்தீங்க என்று சொன்னா அவர் ஒரு தப்பு பண்ணி அதிலே வருது. அந்த தப்பை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாத ஒரு தப்பை கற்பனை பண்ணுவதை விட சுலைமான் நபி செய்த தப்பு என்னங்கிறது வருதுன்னு கேட்டா அவர்கிட்ட வந்து ஒரு விசேஷமான போர் குதிரைகள்லாம் இருந்துச்சு. நல்ல பயிற்சிக்கப்பட்ட தரமான போர் குதிரைகள் இருந்தது. அந்த போர் குதிரைகளை பார்த்து அப்படியே அவருடைய முன் வரம்பு இருந்ததுல சூரியன் மறைகிற வரைக்கும் தொழில் வைத்திருந்தார். அப்படி வரவில்ல. அவருக்கு நான் வந்து அந்த பொருளை விரும்பி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொன்னார். முந்தின வசனத்தில் வருது. அப்ப அதுதான் பாவம் என்று எடுத்துக்கொள்ளணும். வேற இந்த மனுஷனுக்கு ஏற்படக்கூடியது ஒரு விஷயத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் ஒரு லைஃப் விடும் பொழுது சிலதை மறந்துடுவோம். ஒரு விஷயம் லைஃப் இது வந்து நபிமார்களுக்கு ஏற்படலாம், எனக்கு ஏற்படலாம், உங்களுக்கு ஏற்படலாம் என்று நம்ம லைஃப் நிட்டோம்னு சொன்னா சில கடமைகளை மறந்துடுவோம். சாப்பிடுறது கூட மறந்துடுவோம். தெரியவே கூட உங்களை லைஃப் வந்துச்சுன்னா உங்களை ரொம்ப கூடுதலான ஈடுபாடாக நம்ம இறங்கிட்டோம்னு சொன்னா இப்படியான ஒரு தவறுகள் வந்து எல்லா மனிதனுக்கும் ஏற்படும். அதுல வரும் என்ன வருதுன்னு கேட்டா இது உள்ள அலைகி பில் அசிய சாகிநாத்தின் ஜியா தரமான குதிரைகள் எல்லாம் அவருக்கு முன்னாடி எடுத்துக்கொண்டு வந்து காட்டப்பட்டது. முன்னாடி வந்து நிப்பாட்டப்படுது. அது எடுத்து காட்டுறாங்க. அண்ணா வந்திருக்காங்க நமக்கு என்ன அழகான குதிரைகள் யாத்திரை இல்லையே அப்படின்னு அவர் ஒரே ஒரு சந்தோஷம் வருது. அப்ப அவரே சொல்றாரு, இன்னிய அனுபவத்து ஃபுட்பால் கைரி அண்ட் வீட்டில் எப்படி என் இறைவனை நினைவு கூறுவதை விட்டோம். இதை நான் நின்று விட்டேனே அப்ப நினைவு கூட மறந்துட்டாம இருக்கும். இதில் ஆசைப்பட்டு என் இறைவனை வந்து நினைவு கூட மறந்து விட்டேன். ஹத்தா தவாரத்தில் ஹஜார் அது சூரியன் வந்து மறைகிற வரைக்கும், சூரியன் மறைகிற வரைக்கும் நான் வந்து அந்த இறைவனை நினைவு கூடாம இருந்துட்டேனே. அப்ப சூரியன் மறைகிற வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ தொழுகை கடமையா இருந்திருக்கும். ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு ஏதோ ஒரு தயத்தில் இருக்கும். சூரியன் மறைகிறதுக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்ய தவறிட்டார் அப்படிங்கிறத சொல்லித்தான் அதுக்கப்புறம் அவரை சோதித்தோம்னு எல்லாம் சொல்றோம். அப்ப நம்ம அவர் செஞ்ச தப்பு என்னன்னா இதுதான். நம்ம ஓட்டுக்கிட்ட மோதிரத்தில் மாய மோதிரம் வச்சிருந்தாரு, அதுக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரு, அது சிம்மாசனத்துக்கு அருகே போச்சு வச்சிருந்தாரு, இப்படி என்னென்ன மாதிரி எல்லாம் அது கதைகள் அவர் கொண்டாடி கழித்து கொடுத்துட்டு போனாரு. அது செய்தான் வந்தாங்க. பெரிய கதைகள் இருக்கிறது இல்ல, எல்லாமே பொய் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு 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 உல அந்த இறைவன் கொடுத்த அந்த அருள்ல ரொம்ப சந்தோஷப்பட்டு இறைவனையே மறந்துட்டார் அப்படின்னு அவர் 38வது அத்தியாயத்தில் 33, 32, 33 சொல்லிவிட்டுதான் அவரை சோதித்தோம். 34வது வசனத்தில் சொல்லப்படும். அப்ப என்ன சோதனை என்பது நமக்கு அந்த வசனங்களில் இருந்து விளங்கும் போது நம்ம கதையை நோக்கி போக தேவையில்லை. இது ஒரு மேட்டு. அடுத்த மேட்டு என்ன கேட்டா சுலைமான் நபியுடைய கடைசி மரணம், மரணத்தை பத்தின மேட்டு. அது என்ன மரணம்னா அவருடைய மரணத்தில் ஒரு விசேஷம் இருக்கிறது. என்ன விசேஷம் என்றுன்னா அவர் வந்து நிச்சய நிலையில மூத்தா போயிருக்காரு. அப்படி யாருமே எந்த நிலையில் ஒரு மூத்தா போனது கிடையாது. எந்த இறை தூதர் வந்து ஒரு படுக்கையில் கிடந்து அது மாதிரியான ஒரு நிலையில எல்லாம் மூத்தா போவாங்க. எல்லாரும் நம்ம நம்மளே நிதிக்கு மூத்தா போவாங்க. யாராவது இல்ல ஒரு மயக்கம் வந்து படுத்துருவோம். அப்படிதான் அவர் மேல படுக்கை நிலையில தான் மரணித்து போவோம்ன்றீங்களா. அப்ப இவர் எப்படி மூத்தா போயிருக்காரு சுலைமான் நபின்னு கேட்டா அவர் நிச்சய நிலையிலேயே அவர் மரணித்து விட்டார் அப்படிங்கறத குரான் சொல்லுவது. எப்படி சொல்லுவது கேட்டா 34வது அத்தியாயத்தில்
பதினான்காவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். எப்படி எழுதுவார்கள் பலம்மா கலையினா அலைகள் மௌத், சுலைமான் நபிக்கு நான் மரணத்தை விதியாக்கிய பொழுது அவருக்குரிய மௌத்து நேரம் வந்த பொழுது மா தல்லகும் அலா மௌத்திகி, அவர் மரணத்தரை சொல்லித்தரவில்லை அவர்களுக்கு, ஜிம்களுக்கு ஜிம்மை சுல்தான்களுக்கு சொல்லித்தரவில்லை. இல்லா தாபத்துள்ள அவர்களே கரையான் இருக்கிறார், தாபத்தில் கரையானுக்கு ஒரு பேர். அப்ப கரையான்களை தவிர வேறு எதுவும் அவர் மரணத்தரை வந்து சொல்லித்தரவில்லை. எப்படி கரையான் சொல்லித்தருவன்னு கேட்டா தாக்குழு மின்சாத்தவர் அவருடைய கைத்தடியை சாப்பிட்டு சாப்பிடுவதன் மூலம், அவருடைய கைத்தடியை சாப்பிடுவதன் மூலம் கரையான்கள் தான் அவர் செத்து போனதை சொல்லுது. அம்மா ஹர்ற அவர் கீழே விழுந்த உடனே தபையனத்தில் ஜின்னும் ஜிங்கள் விளங்கி கொண்டு விட்டன, ஆள் போயிட்டாருன்னு சொல்லு. இப்ப எல்லையில விளங்குதுன்னு கேட்டா சுலைமான் நபி இந்த ஜிங்கள்கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஜிம்மு செய்தான்கள் கைத்தடி ஓண்டி நின்று கொண்டு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. கைத்தடி ஓண்டி நின்று கொண்டு வேலை வாங்கும் பொழுது அப்படி வேலை வாங்குற மாதிரியே ஆள் மேட்ட ஆகிட்டாரு. ஆனா வேலை முடிஞ்சது ஜிங்களுக்கு தெரியல, நிக்கிறார் நிக்கிறார் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி நினைத்துக் கொண்டு ஜிம்மடி வந்து சுலைமான் நபி பார்த்துக்கிட்டு இருக்கிறார் நினைத்துக் கொண்டு அந்த வேலை முடிகிற வரைக்கும் அல்லாஹ் வந்து அவங்க நிப்பாடு வைக்கலாம். அப்ப வேலைதான் முடிஞ்ச பிறகு கரையான் முடிவுமா அரிக்கும் இல்லையா, கைத்தடி அரிச்ச உடனே தான் வந்து மனிதன் வந்து ரெண்டு காலையில் நிற்க முடியாது, எதுவுமே ரெண்டு காலையில் நிற்க முடியாது, செங்குத்தாக வந்து நிற்க முடியாது, இன்னும் இந்த சேர நிற்க முடியும். ஒரே ஆளுன்னு ஒழுங்கிருவோம், நாம நிற்பதற்கு பேரண்ட்ஸ் காரணத்துலாம் நிற்கிறோம், நம்ம உயிர் எல்லாமே நிற்க முடியாது. நம்ம ஒவ்வொரு வினாடி ஒன்று செய்யறோம், அங்கிருச்சாயிரம். ஆனால் சாயும் போது அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு எல்லாம் வந்து ஒரு ரசமட்ட மாதிரி எல்லாம் காதல வச்சுக்கிறதுனால சுவாரசியம் முடிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் பிறகு பிறந்த குழந்தை நிற்க முடியல, அது வந்து ட்ரைனிங் எடுத்தா நிற்க முடியல, பிறந்த ஆட்டுப்படி நிற்கும், பிறந்த கண்டபடி நிற்கும். அதெல்லாம் நாலு நாள் நிற்கிறதுனால பேலன்ஸ்ல நிற்கிறது இல்லை, அதுவே நின்றும் மனிதன் வந்து பேலன்ஸ் பண்ணிதான் நிற்கிறான். நம்ம எப்படி சைக்கிள் ஓட்டுறது என்பது ஆரம்பத்தில் ஒரு கஷ்டப்பட்டிருப்போம், இப்ப நம்ம கையை போட்டுருப்போம். ஆனா உண்மையில பேலன்ஸ் எல்லாம் ஓடு, நம்ம அறியாம உடம்பு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கிறோம், கையை விட்டு போவோம், ஒரு கையில் விட்டு போவோம், ஒரு லஞ்ச் பண்ணிக்கலாம் போவோம், லோடு அடிப்போம், லக்கேஜ் ஓட்டுவோம், அதெல்லாம் எவ்வளவு ஓடுவீங்க, பேலன்ஸ்ல ஓடு, ஆட்டோலாம் பேலன்ஸ்ல ஓடல, த்ரீ வீலர் எல்லாம் செய்யும் மூணு வீலர் இருக்கும்போது நின்றுக்கும், அடுத்த இடத்துல நிற்கும், ரெண்டு வீல் உள்ளது வந்து திரும்பும். அப்ப மனிதன் வந்து ரெண்டு காலம் நிற்க முடியாது. அதுக்காக எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கைத்தடியை சொல்லாத மூணு காலம் வச்சுப்பார், ஒரு கைத்தனை இருந்துச்சுன்னா அப்ப வந்து நிக்கலாம், முக்காலின்றதுல முக்காலி நிக்கும்ல, இரு காலையும் செய்யறானா, நாக்காலி நாலு கால வச்சிருப்பாரு, மூணு கால வச்சிருப்பான், ஸ்கூல் செய்யறாங்க, அது எத்தனை கால இருக்கு, நாலு கால இருக்கு இல்லைன்னா மூணு கால இருக்கு, ரெண்டு கால இருக்குமா, ரெண்டு கால இருந்தா அது நாலு கால எடுத்து அடைக்கிற மாதிரி இருக்கும், புரிசோட அகலமா விட்டு அது அதுவே அதே ரெண்டு கால இருக்கு, அப்படிதான் செய்யலாம், ரெண்டு கால ஒரு கால கூட செய்யலாம், அப்படி வைக்கலாம் இல்லைங்களா. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில சுலைமான் நபி வந்து நின்றுகிட்டுதான் இறந்துருக்காங்க. விலங்கு விலகின உடனே கரையான் அடிச்சுக்கிட்டே வருதா, அது கரையான் ஒரு அளவுக்கு அடிக்கிற வரைக்கும் அப்படி நின்றுச்சு, உள்ள அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும், கரையான் அடிச்சுட்டே வருமா, பேலன்ஸ்ல வீக் ஆஃப் பண்ணணும்னு சொல்ல இருந்தார் சுலைமான் நபி. நீங்கிட்டாங்க இப்படியோ அப்படியோ முன்னாடியோ பின்னாடியோ ஒரு பக்கத்துல சைடுலையோ எந்த மாதிரி நம்ம கற்பனை முடியும், விழுந்தாருன்னா அவ்வளவுதான், விழுந்தாரு அவ்வளவுதான், இப்படி விழுந்தாருன்னு சொல்ல எவ்வளவு விழுந்துட்டார். விழுந்த உடனே தான் ஜிங்களுக்கு தெரியுது, ஆகா நமக்கு இந்த மறைவான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா இந்த மூச்சாட்டங்கள் தெரிஞ்சு அப்போ எடுத்துருக்கிறாங்க, தேவையில்லாமல் அதாவது கிடந்துட்டு இருக்கோம், இவருக்கு பயந்து ஒரு உதவிக்கு நல்லா கஷ்டப்படுத்தி கொடுத்துருந்தேன், இவருக்கு சுலைமான் பார்த்துட்டு இருக்கிறாரு சொல்லி பயந்து கொண்டு பெரிய வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிருச்சு, செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் முக்கியம் வைக்கிறான், அதை கரெக்டா அந்த கலையை அடிச்சு முடியும் வேலை முடியும் கரெக்டா. அப்ப அது சொன்னதை எல்லாம் சொல்லி காட்டுறான் எப்படின்னு கேட்டா, பலம்மா கலையினா அலைகள்மோ, அவருக்கு மரணத்தை நாம் ஏற்படுத்திய பொழுது, சுலைமான் நபிக்கு மரணத்தை ஏற்படுத்திய பொழுது மா தல்லகம் அலா மோத்துகள் இல்லா தாபத்துள்ளவர்கள், அவருடைய மரண செய்தியை மரணித்தவை வந்து கரையான் தான் அவர்களுக்கு சொல்லித்தந்தது. எப்படி சொல்லித்தந்ததுன்னா ஆயுதளவு சொல்லிக் கொடுக்கல, அது சுலைமான் நபிக்கு தான் அந்த ஆற்றல் எல்லாம் கொடுத்துருந்தோம். எப்படி சொல்லித்தந்தது என்றால் தாக்குழு மின்சாக்கள், அவருடைய கைத்தடியை சாப்பிடுவதன் மூலம் அரிப்பதன் மூலம் சாப்பிடுறா அரிக்கிறது, இப்ப கரையான் வந்து கைத்தடியை அரிப்பதன் மூலமாக அவர் மரணித்தவை சொல்லிக் கொடுத்தது. பலம்மா ஹர்ற அவர் கீழே விழுந்த பொழுது தபையனத்தில் ஜின்னும் ஜிங்கை விளங்கிக் கொண்டன, அல்லவ காணும் ஏழம் மணல் வைத்த மறைவான விஷயங்கள் நமக்கு தெரிந்திருந்தால் மாலபிசுக்குள் அதாபு இவ்வளவு அதாபுடைய வேலைகளை மாற்றிக்க வேண்டியதில்லையே, அன்னைக்கு தெரிஞ்சு எடுத்திருக்கோமே, இவ்வளவு கடுமையான வேலை செஞ்சுட்டு இருந்துட்டோம் மொத்த பெறுவோம் தெரியாம போச்சு, அது பெண்களுக்கு ஆட்கள் அல்ல கூட கொடுத்திருக்காங்க, மறைவானது அறியதான் கொடுக்கல, மறைவானது என்ன முன்னாடி நிக்கிற ஒருத்தர் மூத்தா போயிட்டா அவசரம் தெரிய முடியல, கடத்தா நிக்கிறாரு, கருத்து முன்னாடி நிக்கிறாரு, கண்ணுக்கு முன்னாடி தெரியறதா நிக்கிறாரு, அவர் உயிர் இருக்குதா அந்த உடலுக்கு உயிர் இல்லையாங்கிறது கூட ஜிம்ம
விஷயங்களுக்கு அறிந்து கொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் வேற வேறு விஷயங்களுக்கு ஆற்றலா இருக்கு. ஒன்று நாங்க வந்துருக்கு அந்த மாதிரி ஆற்றலா கொடுத்தாங்க. மறைந்திருக்கக்கூடிய ஒரு அறியக்கூடிய ஆற்றலா கொடுத்தானு கேட்டா ஜிம்களுக்கு கொடுக்கவில்லை என்று ஜிம்களை வாக்குமூலம் தந்ததாக அல்லாஹ் திருமறை குர்ஆன் 34வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இது ஒரு சுலைமான் நபியுடைய ஒரு இளவுள்ள விஷயம். இன்னொன்று என்னன்னு கேட்டா, நபிமார்களுடைய உடல் வந்து ஒரு கரையான் அரிக்கிறது என்பது வந்து ஒரு கைப்பிடி அரிச்சு அதை பறித்து விடுறது என்பது 10 நிமிஷம் நடக்காது. அவரன்று நாள் அது மாதிரிலாம் ஆகும். ஒரு மனிதன் வந்து கைத்தறியா வச்சுக்கிறது முழுங்க மரத்தையா கைத்தறியா வச்சிருப்பான். ஒரு மனிதன் கைத்தறியா வச்சுக்கிறது ஒன்று ஸ்ட்ராங்கான கம்புகள் தான் வச்சிருப்பாங்க, அதை நம்மளை தாங்கி பிடிக்கும். அப்ப அந்த மாதிரி வயசான ஒரு மரத்தை வந்து அது வந்து குறைஞ்சி சாப்பிடுற அளவுக்கு குறைஞ்சதுன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாள் அது ரெண்டு நாளாவது ஆயிருக்கணுமா இல்லையா? அது வரைக்கும் அந்த பாரி நிக்கல சிட்டு நாய் போகாம இறை சூழல்களுடைய அந்த உடல்கள் வந்து மற்ற உடல்களை போல நாட்டம் எடுக்காது, அழுகி போகாது அப்படிங்கிறது புறாமல் நான் சொல்லுவோம். இல்லைன்னா வந்து அவரு கைத்தறி வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, நாட்டில் கண்டுபிடிச்சிருவோமா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் மனிதனுடைய பாடி வந்து 4 மணி நேரத்துக்கு ஆச்சுன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இறந்து 4 மணி நேரம் ஆனவனே இருக்கீங்க. அது மாதிரி பல மாதிரியான உடல்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் ஒரு பக்கம், உள்ள உள்ள கழிவுகள் கண்ட்ரோல் இறந்துடுறாங்கல்ல, உள்ளே கட்டுப்படுத்தி வச்சிருக்குது. அந்த மூளையில கண்ட்ரோல் போனவொன்னே அது வாட்டுக்கு கழிவுகள் வேற வெளியேறுமா, அதுல வரக்கூடிய ஒரு நாற்றம் எல்லாம் வந்து போயிட்டாருன்னு காட்டு கொடுத்தோம். அதனால 4 மணிக்கு இறந்தவன் பத்தி கொடுத்து சந்தனம் தாட்டி அத்தனை தெளிவு போறதுலாம் காரணம் என்ன, வர்றவங்களுக்கு அந்த ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப சுலைமான் நபி அவர்களுக்கு அப்படி யாரும் தெளிக்கவெல்லாம் இல்ல, இதோடு நிற்கிறார் நினைச்சுட்டு வேலை நடக்குதுன்னு சொன்னா இறை தூதர்களுடைய உடல்களை வந்து மண் சாப்பிடாது என்று சொல்லாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து இறை தூதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஹதீஸ்ல இருக்கிற மாதிரி குர்ஆன்ல இருந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். குர்ஆன்ல இருந்து இந்த மாதிரி உள்ள நின்றுக்கார உடல் இருக்குது, இருந்தவங்க தெரியுது, வாடகை வச்சு தெரியல. அப்ப அந்த மாதிரியான ஒரு கருத்தும் அதுல இருந்து நம்மளா ஊழிச்சு எடுக்க முடியும். அதே சுலைமான் நபிக்கு உள்ள பிரத்யேகமாக சொல்லிக்கிறோம். எல்லா நபிக்கும் இல்லைன்றா கூட சுலைமான் நபிக்கு பிரத்யேகமா அல்லாஹ் வந்து அப்படி ஒன்று கொடுத்திருந்தான் என்ற அளவுக்காவது இதிலிருந்து நம்ம கருத்து எடுக்க முடியும். இது ஒரு மேட்டர், சுலைமான் நபி மேட்டர். கடைசியாக சுலைமான் நபியை பற்றி ஒரு தவறான ஒரு செய்தி, ஒரு எட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி தான். ஆனா ஆதாரப்பூர்வமான சில நூல்களிலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அதை பற்றி கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. என்ன விவரம்னு கேட்டா, சுலைமான் நபி என்ன செஞ்சாங்களா, அவங்களுக்கு வந்து 70 மனைவி இருந்துச்சான். சுலைமான் நபி என்ன மனைவி, ஏதோ ஒரு மனைவி. அவர் சொன்னாரா சுலைமான் நபி, நான் வந்து 70 மனைவியரோட நான் வந்து போய் என்ன செய்வேன், குடும்பம் நடத்துவேன். ஒரு ராத்திரியில் 70 மனைவியத்தை நான் வந்து குடும்பம் நடத்துவேன். 70 மனைவியரும் அல்லாவுடைய பாதையில போரிடக்கூடிய ஒரு போர் வீரர்களை பெற்றெடுப்பார்கள். சொன்னாராம், அல்லாம ஆணையாக நான் வந்து மனைவியத்தை வந்து நான் 70 பேர்த்தையும் ஒரே இரவுல நான் வந்து தாம்பத்தியம் நடத்துவேன். 70 பேருமே அல்லாவுடைய பாதையில வந்து போரிடக்கூடிய போராளிகளை பெற்றெடுப்பார்கள் அப்படின்னு சுலைமான் நபி சொன்னாங்களாம். அப்ப அவருக்கு பக்கத்தில் இருந்து ஒரு தோழர் சுட்டி காட்டினாரா, இப்படி சொல்லக்கூடாதுன்னு இன்ஷா அல்லா அல்லா நாடுனா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற உடனே சொல்ல மாட்டேன்டான் அவரு, சுலைமான் நபி ஆனால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். இதனால என்ன ஆச்சுன்னா, ஒரு மனைவியுமே வந்து கருத்து தெரிவிக்கல, ஒரே ஒரு மனைவி மட்டும் என்ன செஞ்சு சொன்னா அரப்புல, அதாவது முழுமையடையாத ஒரு ஒரு குழந்தைய குறைப்பிரசவம் இருக்குல்ல, இந்த குறைப்பிரசவமான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி யார் அறிவிக்கிறா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற அந்த செய்தி புகாரியில, முஸ்னத் அஹ்மதில், இன்னும் ஏராளமான முஸ்லீம்ல பல நூல்கள் இடம்பெற்றிருக்கு. இதுல வந்து நம்ம பல விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டும். என்ன கவனிக்க வேண்டும் கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அறிவிப்புகள்ல அந்த எண்ணிக்கை 70 மனைவின்னு சொன்னீங்க இல்லையா, 70 மனைவியுமே எல்லா அறிவிப்புகளும் வரல. ஒரு புகாரியில் இருக்கிறது பார்த்தா கூட ஒவ்வொரு அறிவிப்புல ஒவ்வொரு நம்பர் வரும். எப்படி நம்பர் வரும் கேட்டா, புகாரியில 3424 3424 இப்ப நான் சொன்னபடி 70 மனைவி அவருக்கு இருந்தாங்க என்று வருது. இந்த மாதிரி இதே நேரத்தில் வந்து 5242 புகாரியில் 5242 என்ன வரும் கேட்டா, இல்ல அச்சு சொன்னி நேற்று இம்ராத்தி 100 மனைவிட்டு நான் வந்து ஒரு இரவு நான் வந்து சம்பவம் பண்ண போறேன் அப்படின்னு சுலைமான் நபி சொன்னார் என்று அந்த 70
இதுல வந்து மேற்கு இமராஜில் மூணு சொல்லுவார்கள் 5242 புகாரியில. அதே புகாரியில 6000 அதே அபுஹுரைரா தான் இருக்கிறார். அதே அபுஹுரைரா தான் சொல்றாரு, ஏ அபுஹுரைரா தான் சொல்றாரு. அதே புகாரியில 6639 ஹதீஸ்ல வந்து முகல்ல இருக்கு பாருங்க அந்த நம்பர்கள் நீங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கணும். அதுல வந்து 90 சொல்லி வருது என்னாச்சு. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு கேட்டா 90 புகாரியில 7469 60 7400 இதே மாதிரி ஒரே சம்பவம் ஒரே விஷயம் ஒரே அறிவிப்பாளர் ஆனா 60 70 90 100 4 நம்பர் வரும். அப்ப வந்து இது நபிகள் நாயகம் சொல்லாசன முரணா பேசுவாங்களா? ஒரு நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இது நபிகள்லாசன் சொல்லியிருந்தார்களே. ஆனால் ஃபர்ஸ்ட் 100 முதல்ல சாத்தியமா பல கேள்விகளை வரும். நான் முதல்ல இந்த அறிவிப்புகள் முரண்பாடு ஃபர்ஸ்ட் நான் முடிச்சுறேன். அது ஒரு காரணம் மட்டும் இல்லை, இது ஒரு ஃபர்ஸ்ட் காரணம். நிறைய காரணங்கள் இதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு வேறு நிறைய காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் என்று கேட்டா ஒண்ணுல 60 ஒண்ணுல வந்து 70 ஒண்ணுல வந்து 90 ஒண்ணுல 100 நாலு அறிவிப்பு நாலு நம்பர் குறிச்சுக்கிறேன். 3424 5642 6639 7469 எல்லாமே புகாரியில ஒரு நூல்ல ஒரு அறிவிப்பாளரை கொண்டு ஒரு செய்திய ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு ஒரு ஆளை பற்றி சொல்ற ஒரு விஷயத்தான் வருது. அல்லாவுடைய பெயர் முரண்பட மாட்டாரு. அதனால இவ்வளவு என்னமோ ராங்க் இருக்குங்கிறது முரண்பட்ட நம்ம எல்லாத்தையும் வச்சிருந்தோம்ல. எதுல ஒரு முரண்பாடு வருகிறதோ அப்ப அந்த முரண்பாடு வந்து நான் தனியாக வச்சிட வேண்டியதான். முரண்பட்ட ரெண்டு செய்திகள் வந்து உண்மையா இருக்க முடியாது. ரெண்டுல எழுபது நாலுல எழுபது வருகிற வரைக்கும் 4-5 குழந்தைகளும் வைக்கணுமே தவிர உண்மை 2-3 நிராகரிக்கிற மாதிரி வரதை முதல்ல நிராகரிச்சுட்டு போயிடும். இது ஃபர்ஸ்ட் மேட்டு. இரண்டாவது மேட்டு என்ன கேட்டா ஒரு ஒரு இறை எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி ஒரு இப்படி எழுந்திக்கு வச்சுக்கிறோம் 90 100 குழந்தை 60 வச்சுக்கணும். 60 மனிதர்கள் நான் வந்து சம்பவம் பண்ணுவேன் என்று ஒருவர் சொல்றாருன்னு சொன்னா அது மாதிரியான ஒரு ஆற்றல் வந்து உலகத்தில் அப்படி மனிதர்கள் கிடையாது. 60 தடவை வந்து அது மாதிரி ஒரு இரவு நான் வந்து குடும்பத்தில் ஈடுபடுறேன் சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து எந்த ஒரு மனிதனுக்கும் என்ன செய்யப்பட்டது இல்ல கொடுக்கப்பட்டது இல்லை. இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு தலைமை எப்படி இருக்குங்கிற ஒரு ஒரு தலைமை அந்த மாதிரி இல்லையா? இரவு எவ்வளவு நேரம் ஒரு தவறு இருக்கும். இந்த 8 hours வந்து அது எப்படி 60 மாதிரி தனித்தனியா தான் இருப்பாங்க மனைவின் இருந்தா முதல்ல முதல்ல அவ்வளவுதான் அவர் குறிஞ்சான்னு பார்க்கணும். இதெல்லாம் யாரோ ஒரு அந்த இஸ்ராயல் ஆத்து மங்கள் இட்டு கட்டின செய்திகளை வந்து நம்ம அறியாம அதி நிலவுகளும் இருக்குது. அவர்களும் சொல்லிருக்கிற குறைந்த எண்ணிக்கையில் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு செய்திகள் உண்மை. அதனால இந்த 60, 70, 90, 100 எல்லாம் சாத்தியமே இல்லை. ரெண்டாவது பாயிண்ட் டைம் ஃபர்ஸ்ட் கிடையாது. அதை விட இறை தூதர்கள் வந்து இந்த வார்த்தையை சொல்ல ஏழுமா? நாம் மனைவி கிட்ட போவேன்னு சொல்லலாமே தவிர அவ புள்ள பெறுவா ஒவ்வொருத்தையும் நாமளும் புள்ள பெறுவா அதுவும் அல்லாவுடைய பாதையில போரிடக்கூடியவர்களை பெறுவாள்னு சொல்ல ஏழுமா? யாருக்காவது அல்லாஹ் வந்து என்ன பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கானா? சொல்ல முடியும். அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றானே 5 விஷயங்கள் அல்லாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் ஹம்சுல் லா யாலமு ஹம்மா இல்லல்லாஹ். 5 காரியங்களை அல்லாவை தவிர யாருமே அறிய முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அதை கூட நான் என்ன சொல்றது அல்லாவுடைய ரசூலுக்கே ஓடிக்கிறேன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னா இது நானே சொல்லல அல்லாவே அதை சொல்லுகிறான் என்று என்ன செஞ்சாங்க ஒரு வசனத்தை ஓடி காட்டாங்க. இன்னல்லாஹ் இன்பஹு இல்மு ஸா ஒய் நஸில் ரைஃப ஒய் ஆலம மாஃபில் அர்ஹ அர்ஹாம் ஒமா தகுதி மற்றும் மாலா தட்சிபு கதா ஒமா தகுதி நசும் ஐயாலும் தமோல் 5 விஷயம். என்ன 5 விஷயம்? முடிவு நாள் கேமத்தினால் எப்ப வரும் என்று அவனுக்கு தான் தெரியும். இன்னும் உலக அவனுக்கு யாருக்கும் தெரியாது. எந்த நபிக்கு மலக்குமே ஒருத்தருக்கும் தெரியாது. அவன் ஒருத்தன் தனக்குள்ள வசிட்டு இருக்கான். அவன் ஆடுற பொண்ணு அழிஞ்சிருக்க தவிர எப்போது உலகம் அழியும் என்ற விஷயம் வந்து அல்லாவுக்கு மட்டும் இன்னல்லாக இந்த கேமத்தினால் கேமத்தினாலை பற்றிய ஒரு ஞானம் அல்லாவுக்கு மட்டுமே உள்ளது. ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன? ஒரு மசிதை மழை இறக்குறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். மழை வருமா வராதா என்பது வந்து யாருக்கு மட்டும் தெரியும்? அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர எந்த மனிதனாலையும் மழையை வந்து அளவிட்டு சொல்ல இயலாது.
எப்படி மணி வானிலை அறிக்கையில் கூட சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவதில் என்ன செய்வாங்க கேட்டா, நாங்க சொல்றது பொய்யுதான்ன்றத ப்ரூஃப் பண்ற மாதிரி அசையத்தை போடுவாங்க. எப்படி போடுவாங்க, ஒரு ஒரு சின்ன ஏரியாவை சொல்லிதான் மழை பெய்யறதுக்கு பேசணும். தமிழ்நாட்டிலே வானிலை அறிக்கை சொல்லுவாங்க, தமிழகத்தில் தமிழ் ஆண்டா என்ன ஏழைக்கு நிலப்பரப்பையும் ஏழைக்கு மக்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய நிலப்பரப்பை காட்டி தமிழகத்தில் சரி தமிழகத்தில் என்ன மலைகள் ஆங்காங்க எங்கப்பா ஆங்காங்க அங்குமாக மழை பெய்யும் போயாதா, எப்படி போய் பெரிய மழை சின்ன மழையா, லேசானது முதல் இருக்குது லேசானது முதல் மிதமானது வரை என்ன இருக்கா, லேசாவும் இருக்கலாம் மிதமாவும் இருக்கலாம். சரி பெய்யும் தமிழ்நாட்டு பெய்யுமா, பெய்ய கூறும் ஏரியாவை காட்டி சொல்லும் போது கூட ஊழலின் ஏரியாவை மழை பெய்ய சொல்லுவானா, சொல்ல முடியாது. சென்னையில இஸ்லாமியர் இவ்வளவு மில்லி முக்கியம் சொல்லுங்க, தனியார் எந்த ஒரு உலகத்தையே கட்டி ஆகும் சொல்லக்கூடிய இவனுக்கு சொல்ல முடியுமா, அமெரிக்காவுக்கு சொல்ல முடியுமா, சாட்டிலைட்ல நாங்க உலகத்தை கண்காணிச்சுட்டு என்னமா பாத்ரூம் அவனுக்கு சொல்லணும் பார்ப்போம், சொல்ல முடியாது. அதனால மழையை வந்து அவன் தீர்மானிப்பான், வாடுமையும் சொல்லுவாங்க. சில நேரத்தில் மழை பெய்யும் அன்னைக்கு பிச்சை அடிக்கும் நெயில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள், குளிச்சுக்கிட்டு நெயில் அந்த மாதிரி எல்லாம் மீனவர்களுக்கான தெரியுமா, அது நடக்காது. இதெல்லாம் மனுஷனை கண்டுபிடிக்கிறார்கள். மேகத்தை பார்த்துக்கிட்டு நம்ம கண்ணால பார்த்துட்டு சொல்றதா, அவன் கருவியால பார்க்கலாம் அந்த மேகத்தை பார்த்துட்டு மிசினா அந்த சேட்டலைட் படத்தின் மூலமாக அந்த மேகம் அப்படின்னா இந்த ஓட்டா இருக்கு இந்த வேகத்துல போகுது, இந்த வேகத்துல அந்த இடத்துல பிரமணிக்கிறாரு, ஆனால் அந்த இடத்துல போய் குடும்பம் அல்லா வந்து அந்த காற்று வேகம் 30-60 மாத்தி விட்டான் சர்வம் இருக்கிறோம் சொல்லுவது நாளை எடுத்துக்கிறேன், அடுத்த செகண்டும் நாளை தான். அப்ப நாளை வந்து தனக்கு என்ன கிடைக்கும் வந்து யாரும் அறிய முடியாது. எனக்கு நாளை என்ன கிடைக்கும், உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு என்ன கிடைக்கும் எனக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரியுமா. நாளைக்கு என்னால மறு குணமாகும், நாளைக்கு சோறு என்ன சாப்பிடுவீங்க, நாளைக்கு என்ன குழம்பு என்ன, எத்தனை மீன் சாப்பிடுவோம், மீன் சாப்பிடுவீங்க, எவ்வளவு சாப்பிடுவோம், எல்லாம் ஆக்கியம் சிந்தா கூட பிரியாணி புரிச்சுல வச்சுட்டு வந்தா கூட சொல்ல முடியுமா, பிச்சுக்கு முடிஞ்ச மாதிரி சாப்பிடுவோம், தனக்கு அடுத்த வினாடியில என்ன சேரும், என்ன கிடைக்கும், ரூபாயோ உணவோ டிரெஸ்ஸோ வசதிகளோ வாய்ப்புகளோ எதுவோ யாராலும் சொல்ல வேலாது. மூணாச்சு. அதே மாதிரி வந்து ஒரு மனிதன் எந்த இடத்துல மரணிப்பான் என்று அவனுக்கு தெரியாது. மரணிப்பான் எல்லாரும் மரணிப்போடு இறங்கி வச்சிருவோம், நான் எங்க மூத்தா போவேன் அதான் தெரியாது, யாருக்கும் தெரியாது, யாராலும் சொல்ல கூடாது. அப்ப வந்து சுலைமான நிதிக்கு மூத்தா போன நினைச்சு பார்த்துப்பாங்களா, இப்போ எல்லாம் மூத்தா போயிட்டாங்க. அதனால எந்த இடத்துல ஒரு மனிதர் மரணிப்பார் என்பது எவருக்கும் தெரியாது. மரணிப்பார் அவ்வளவுதான், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம செட்டில் ஆகிட்டோம் மூத்தா போவோம்னு சொல்லிட்டு மூத்தி யார் இடத்துல குண்டவர்கள் இருக்கணும்னா நல்லா குடிச்சு போவோம் கரெக்டா. மரணம் வரும் எவராலையும் அறிந்து கொள்ள முடியாது. நாலு அஞ்சாவது என்ன மட்டும் கேட்டா, கருவறையின் என்ன நிலைமைகள் என்பது அவன் அறிவா. ஒரு கருவறையில எத்தனை குழந்தை பிறக்கும், குழந்தை பிறக்குமா பிறக்காதா, அந்த குழந்தையுடைய பூசணி என்ன, அதுல எத்தனை நல்லதா இருக்கும் கெட்டதா இருக்கும், அதை பற்றி கருவறையுடைய சமாச்சாரங்கள்ல எல்லாம் அறிஞரும். அதுதான் இவர் வந்து சொல்றாரு, அதுக்கு எதிராக சொல்றாரு சுலைமான் சொன்னதான் அது அஞ்சு வருது எப்படி வருது, அது இத்தனை பிள்ளை ஒவ்வொருத்தையும் பிள்ளை போடுறாங்க, அந்த கருவறைக்கு தெரிஞ்சுட்டாரு போது இவருக்கு வந்து அந்த குழந்தை கண்டிப்பா அந்த பொம்பளை கற்பனை ஆவார்கள் எந்த முடிவு கருத்து சொல்ல முடியும். இப்ப குழந்தை பெறுற நேரத்தில் வந்து எனக்கு இத்தனை பிள்ளை பிறக்கும், இத்தனை பிள்ளை இப்படித்தான் இருக்கும் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. முதல்ல ஆனா பெண்ணாங்கிறத ஒரு மனசுக்கு அறிந்து கொள்ள முடியாது. பிறந்தா அந்த காலத்துல உள்ள அறிவை கொண்டு இவ்வளவு நம்ம 70 பிள்ளை பெறுவாங்க, 70 ஆம்பு பிள்ளையா இருப்பாங்க, 70 நல்லா உடைய பாதையில அப்படின்னா போரிடுவார்கள் என்றெல்லாம் சுலைமான் நபி சொன்னார்கள் என்று வர்றதை வச்சு பார்க்கும் பொழுது இதுவும் அந்த அஞ்சு மேட்டர்லயே வர்ற காரணம் யாருக்கும் நல்லா அறிவிச்சு கொடுக்காத மேட்ரு, அதனாலும் இதுல ஒரு மேட்ரு வருது. அதுக்கடுத்து என்ன வருதுன்னு கேட்டா, சரி இன்ஷா இல்லாண்டு அவர் சொல்ல தவறிட்டாராம், அதனால அப்படி எல்லாம் வந்து 70 பிள்ளை இல்லாம ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. இன்ஷா இல்லாண்டு சொல்லாம இருக்கலாம், மஞ்சள் மரபுக்கு சொல்லாம இருக்கலாம்,
ஒரு ஆளு சொல்லின்னு சொல்லும் போது கூட நம்ம சொல்லாம இருப்பாரா? நான் தெரியுமா நீங்க தெரியுங்க சாப்பிடுறது பிசுலா சொல்ல நீங்க பிசுல சொல்லுங்க பிசுலான் இல்ல. இப்ப ஒரு சாதாரண ஒரு முஸ்லீமா முகவான்னு கேட்டா இறைவனை மறந்துட்டு அப்படி சொல்லிவிட்டால் கூட யாராவது நிலை கொடுத்தினா சொல்ல மறுப்பார்களா? இவ நிமிஷம் சொல்ல மாட்டேன்டா கூட இருந்தாள் கூட இருந்தாள் செலவில் வருது சிலங்க என்ன வருதுன்னா காவலர்கள் மலக்கு மலக்கு சொன்னால் ஈசா அல்லா சொல்லுண்டு அவன் புலமையை சொல்லு சொல்லல அவர் வருது மலக்கு சொல்லி சொல்லாம இருப்பாரா? பக்கத்தில் உள்ள கோடர் சொன்னார் புகாரியில 3424 5242 என்ன வருது என்று கேட்டா மலக்கு சொன்னாரு பக்கத்தில் மலக்கு வானவர் சொல்றாரு இன்னும் குடிச்சிட்டு அல்ல நாடுமா பொருள் சொல்லுங்க இங்க வெளியில் பெறுவோம் இங்கே பெறுவோம் எப்படி வரு அப்படின்னு மலக்கு சொல்லி கொடுக்குறானா? இன்னும் சொல்ல மாட்டேன்டா. இப்படி ஒரு நபி இப்படி நடப்பாங்க நான் நடக்கும்போது நீங்க நடக்கும்போது யாரும் நடக்க மாட்டேன்னா மனைவியே சொல்லாம இருக்கும்போது தவிர சிட்டிக்கு அண்ணவனையும் நான் சொல்ல முடியாது சொல்லுவேன் யாராவது. அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆதாரபூர்வமான சில ஹதீஸ் நூல்களையும் சில ஒரு மிஸ்டேக் மனிதன் தானே அறிவிக்கிறாங்க ஏதோ ஒரு கோல யாரோ ஒரு ஆள் வெளியில் வாங்கி கொலை போட்டதுனாலதோ 60, 70, 90, 100 வருது இப்படி எல்லாம் ஒரு மனிதன் 100 பண்ணாட்டி நம்ம அவ்வளவு முடியாது. அதுக்காக அதிகபட்சமா நாளைய அனுமதிக்கிறேன் அதாவது சாத்தியப்படும் என்ற அளவுக்கு தான் எல்லாம் வந்து காரண காரியத்தோட செய்யலாம். அதனால வந்து இந்த ஒரு மேட்டரை வந்து புகாரில வருதுன்னு சொன்னா உடனே என்ன செய்யணும்? இதுல முரண்பாடுகள் வர்றதுனாலையும் ஒரு நதி இப்படிலாம் நடக்க மாட்டாங்க என்பதனாலையும் அல்லாவுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயத்தை அதுல வந்து ஒரு நதி வந்து சவால் விட மாட்டாங்க என்பதையும் எத்தனையோ நதிக்கு கத்திரியா நதிக்கு அல்லா வந்து அல்லாட்ட பிள்ளை கேட்கிறாங்க அல்லாவும் பிள்ளை தரையன்ட்டான் அதுக்கு கூட அவர் என்ன கேட்கிறாருன்னு அது எப்படி எனக்கு ஆதாரம் தாழ்ந்து கேட்கிறார்கள் அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்ல வர்றேன். இது தள்ளாத வயசு அது கேட்கிறார் அப்படி. அப்ப தள்ளாத வயசுல வந்து இறைவன்ட்ட குழந்தையை தாண்டி கேட்கிறாரு அல்லாஹ் என்னவனைதான் இன்னானு பஷீருக்கு குலாமி முஸ்லிமும் யஹ்யா யஹ்யா என்ற பெயருடைய பிள்ளையை உனக்கு வந்து நம்ம தர்றோம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். அவருக்கு கத்திரை நம்பி கேட்கிறார் அல்லாவும் சொல்றான் நம்ப வேண்டியதானே அவருக்கு கூட ரத்து சொல்லி ஆயா உனக்கு ஒரு அட்டாட்சியை கொடு நான் சரியான கலவை என் முன்னாடி நிறைய செலவு எங்களுக்கு பிள்ளை வருந்தா எப்படி நான் நம்புறது பத்து மாசம் பிள்ளை தெரியும் இப்பவே உண்டாயிருக்கு தெரியும் என் மனைவி கற்பனை ஆயிட்டால் என்பது வந்து உடனே கற்பனையான எங்களுக்கு அடையாளம் தெரியணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அல்லாந்து போயிடறான் அடையாளம் தானா 3 நாளைக்கு உனக்கு வாழ்க்கை சேராது என்னைக்கு அதுக்கப்புறம் தெரியாது நார்மலாக அப்ப எல்லாம் சொல்றான் ஆயத்துக்கு மரியம்புற சூறா 19வது அத்தியாயத்தில் காக்கலாம் ஆயத்துக்கு அல்லாத்து கல்லு மண்ணாக்கு சலாசலையா அப்படின்னு சரியா 3 நாட்கள் வந்து உனக்கு வாய் பேச வராது அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னான். என்னைக்கு வாய் பேச வரல எனக்கு விளங்கிட்டாரு நம்ம மனைவி கருவை தரிச்சுட்டாங்க நம்ம மனைவியுடைய கருவில குழந்தை நினைத்து விட்டது பிறந்து பத்தமா குழந்தை தெரிய போறாரு முன்னாடியும் சரி ஆசைப்படுறாரு அது திறக்க முடியும் கரு உண்டாச்சு சந்தோஷப்படணும் அவனை நம்பி கொடுத்தனு காட்டுகிறாரு. அப்ப உண்டான கருவையே தெரிஞ்சுக்கிற ஒரு நதி இவர் எந்த உடம்பு பிடிச்சி எவ்வளவு உண்டாவோ எவ்வளவு பிடித்தா இருக்கும் சொன்னாருந்தாங்க உண்டான ஒரு கருவை கூட அல்ல சொல்லி கொடுத்த பிறகும் கூட அது எப்படி நான் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா இதான் மனிதன் முடியாது. அதனால அந்த அடிப்படைக்கெல்லாம் இது மாற்றமா இருக்கிறதுனால இந்த சம்பவத்தை நம்ம மனுஷன் இந்த மாதிரி சம்பவங்களை எந்த பொருள் நூல வந்தாலும் நம்ம தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதோட சுலைமான் நபியுடைய வரலாறு வந்து நிறைவு பெறுகிறது. சரியா? சரி, அடுத்தது வந்து ஈசா நபி. ஈசா நபி வரலாறு தான் ரொம்ப பெரிய விஷயங்கள் கொண்டது. ஏன்னு கேட்டா ஈசா நபியோட நமக்கு நேரடியாகவே சம்பந்தங்கள் உண்டு. நம்ம உண்மத்தில் திருப்பி வரப்போகிறார் நாமளே கூட அல்லா சந்திக்கிற வாய்ப்பு நம்ம கூட தந்தைகளை அல்லா தந்தரவும் செஞ்சிடலாம். அதனால ஈசா நபி சம்பந்தமாக அதுல நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தது வந்து ஈசா நபி. ஈசா நபி வரலாறு தான் ரொம்ப பெரிய விஷயங்கள் கொண்டது. ஏன்னு கேட்டா ஈசா நபியோட நமக்கு நேரடியாகவே சம்பந்தங்கள் உண்டு. நம்ம உண்மத்தில் திருப்பி வரப்போகிறார் நாமளே கூட அல்லா சந்திக்கிற வாய்ப்பு நம்ம கூட தந்தைகளை அல்லா தந்தரவும் செஞ்சிடலாம். அதனால ஈசா நபி சம்பந்தமாக அதுல நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம வாழ்கிற காத்துக்கு ஏற்ற பல மேற்றுகள் எல்லாம் வந்து ஈசா நபியுடைய வரலாறுல இருக்கிறதுனால ஈசா நபி வரலாறுல நிறைய விஷயங்கள் கிடைக்குது. குர்ஆன்லயும் கிடைக்கிறது, ஹதீஸ்களையும் அவருடைய வருகையை பற்றியும் பல விஷயங்களும். இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தவர்கள் வந்து யஹூதிகளும் நசாராக்கள் குருத்தவர்கள் தான் இருந்தாங்க. மதீனாவுக்கு போன பிறகு மக்காவில் இருந்த வரைக்கும் ஒரு இணை வெற்றிகளை சந்தித்தார்கள். மதீனாவுக்கு போன பிறகு அவங்க சந்திச்சதெல்லாம் ரெண்டு சந்திராங்க. அப்ப இந்த ரெண்டு சமுதாயத்தின் மத்தியில் உள்ள சண்டைகள் ஈசா நபிதான் நம்ம அவங்க சண்டை. ஈசா நபி எப்படி புரிந்து கொள்வது என்பதுலதான் அதனால நிறைய ஆர்குமெண்ட்கள் நிறைய வாதங்கள் குரான்ல அவங்க அவங்க என்னென்ன சொல்றாங்க அதற்கான மறுப்புகள் என்று சொல்லி பெரிய கொள்கை போல நடக்கக்கூடியது ஈசா நபி மேற்கு அதிகமாக இருக்கு. ஈசா நபியை பின்பற்றக்கூடியவர்கள் அவர் கடவுள்னு சொல்லல,
ஈசா நபியை பின்பற்றக்கூடியவர்கள் தான் கடவுளுடைய மகன் என்று சொன்ன காரணத்தினால பெரிய ஃபைட்லாம் நடந்திருக்கு. ஃபைட்னா இந்த ஃபைட் எந்த நடக்கல அங்க உள்ள மக்கள் பத்தியில கருத்து போர் நடந்திருக்கு. அதனால ஈசா நபியுடைய வரலாறை வந்து நம்ம விரிவான முறையில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஈசா நபி அறிவுரையில முன்னாடி என்ன கேட்டா அவங்க தாயார் இருந்து நமக்கு வரலாறு கிடைக்கிறது. அவங்க தாயார் நபி இல்ல, அங்கே தான் நபி அனுப்பிடும். ஆனா அவங்க தாயார் மரியம் இருக்கிறாங்கல்ல, ஈசா அலி சொல்லாமுடைய தாயார் பெறும்போது மரியம்னு நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து மேரி இருக்காங்க, அந்த வேற சமய கிறிஸ்தவ சகோதரர்கள் வந்து அவங்கள மேரின்னு சொல்லுவாங்க, நீங்க இருப்பாங்க அது மாதிரி அவசியம் சொல்லுவாங்க. இந்த மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்து அந்த வரலாறு நம்ம எடுத்துக் கொள்ளணும். இன்னும் அல்லாவுடைய அல்லாஹ் படைத்த அந்த படைப்பினங்கள்லயே ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி நடக்கணும் என்பதற்கு முன்மாதிரியாக அல்லாஹ் சொல்லி ரெண்டு பொம்பளை தான் வேணும். ஆண்கள் கூட அதை நம்ம காட்டல, இந்த ஆம்பளமா நடங்க, இந்த ஆம்பளமா நடங்க அல்லாஹ் நமக்கு சொல்லல. அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். ரெண்டே ரெண்டு பெண்கள் தன்னுடைய 66வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இரண்டு பெண்களை வரவில்லாகும் வசனம் இல்லை. நாமும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு வந்து அல்லாஹ் சிறுவனுடைய உண்மையாக புறம் பிறவனுடைய மனைவியை ஒரு முன்னாடியாக உங்களுக்கு அல்லாஹ் காட்டுகிறான். பிறவன் என்ற ஒரு பெரியவனுக்கு மனைவியா இருந்தாங்க, ஆசியாங்கிறவங்களுடைய பேரு ஆசியாங்கிற பேர் குரான் வரவில்லை, ஆனா நபிகள் நாயகம் சொல்ல அரசு நம்ம பெண்ணுடைய பேர் ஆசியான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஆசியா என்ற பேருடைய பிறவனுடைய மனைவியை உங்களுக்கு அல்லாஹ் முன்மாதிரியா காட்டுறான். நீங்க மூமினா இருந்தால், இறை நம்பிக்கையாளராக இருந்தால் அந்த பொம்பளை தான் நடக்கணும். அந்த பொம்பளை தப்பு என்ன மாற்று என்ன முன்மாதிரி இருக்குதுன்னு கேட்டா அதையும் நல்லா சொல்லிக்காட்டுறாங்க. ஒரு காலத்து அந்த அம்மா சொன்னாங்க, அமலுகி பொண்ணு காப்பாற்று, அவனுடைய கொடுமையில இருந்து காப்பாற்று, அநியாயக்கார கூட்டத்திலிருந்து எங்களை காப்பாற்று அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு வந்து அங்க ஒரு மாளிகையை தந்துரு, ரப்பி பின்னி இந்த கதை சொன்னா ஜென்மத்திற சொர்க்கத்தில் எனக்கென்று ஒரு மாளிகையை நீ வந்து எழுப்பி தந்துரு அப்படின்னு கேட்டாங்களே, அங்கதான் உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்றான். என்ன எப்படி முன்மாதிரியா இருக்கிறாங்க, அவர்கள் அரண்மனையில் இருக்கிறாங்க, சுகதான வாழ்க்கை பாக்குறாங்க, என்னெல்லாம் கேட்கிறாங்களோ எல்லாம் கிடைக்கும், வேலை செய்த தேவலாளிகள் இருப்பாங்க, பள்ளத்து தூக்கிட்டு இருப்பாங்க, தண்ணீர்ல குடிச்சிருப்பாங்க, வகையா நகைகளும் நாடுகளும் என்னென்ன அணிந்திருப்பாங்க. சாதாரண ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பிரதமர் ஜனாதிபதிக்கு மனைவியா இருக்கிறவங்களே எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த காலத்துல மன்னராட்சி சர்வாதிகாரி இருக்கும் மனைவியா இருந்தா என்னெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்கன்னு பாக்கணும். அவ்வளவு சொகுசான ஒரு இன்பங்கள்லாம் இருந்து கூட அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, கணவன் சொல்லி தப்புன்னு தெரிஞ்சவுடனே தன்னை கடவுள்னு சொன்னாங்க, கடவுள் இல்ல இழுத்தாங்க, நீ கடவுள் இல்ல, உன்னை கடவுளை கும்பிட முடியாது, ஒன்னும் என்னையும் படைச்சு அல்ல அவர் தருகிறான் அப்படின்னு சொல்லி மூசா நபியுடைய அந்த குழுவை ஏற்றுக்கொண்டதுனால எல்லாத்தையும் இறந்தாங்க. அரண்மனை வாசத்தை இறந்தாங்க, சுக சுகத்தை இறந்தது மட்டுமில்ல, சித்திரையான செலவாக எக்ஸ்ட்ரா தாங்கிக்கிட்டாங்க, இருந்த இன்பங்களே இழந்தாங்க, இல்லாத துன்பங்களை வேற சுமந்தாங்க. அப்ப அவங்க என்ன அடிப்படையில் சுமந்தாங்க தெரியுமா, இங்க வந்து எனக்கு இந்த மாளிகை நான் தியாகம் பண்றேன், அங்க ஒரு மாளிகைட்டா இல்லாம மாடல் பொண்ணுங்களுக்கு என்ன அளவுகள் இருக்கணும்னு கேட்டா, இந்த உலகமா மறு உலகமா என்ற கேள்வி வராத வரைக்கும் இந்த உலகத்தில் அனுபவிங்க, இந்த உலகமா மறு உலகமா இந்த கேள்வி முன்னாடி வந்துவிட்ட அந்த உச்சத்தில் உங்களை எல்லாம் தள்ளிட்டான்னு சொன்னா நீங்க மறு உலகத்தை தேர்ந்தெடுத்தாகணும், அந்த அம்மா தேர்ந்தெடுத்தாங்க, அதுதான் ஒரு மாடலா இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எவ்வளவு சித்திரைகள் அனுபவிச்சு கூட அவங்க தளர்ந்து போகல, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, இது ஒரு மாடல். அது ஒன்னாக்கா அடுத்த அல்லாம சொல்ல மரியம் இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியமையும் அல்லா உங்களுக்கு மாடலா காட்டுகிறான். ரெண்டு பெண்கள் தான், இந்த பொம்பளை மாதிரி நட, இல்ல ரெண்டு பொம்பளை தான் நட, ஆம்பளைக்கு அவங்கதான் மாடல், ஆம்பளைக்கு ஆம்பளை மாடல் இல்ல. நீங்க சரியான மூமினா இருந்தால் நீங்க அந்த சிறவனுடைய மனைவி தான் நடக்கிறீங்களா, நீங்க மூமின், சிறவனுடைய மனைவி மாதிரி நீங்க நடக்க மாட்டீங்களா, மூமின் இல்ல, மாடல் அவங்கதான். அதே மாதிரி மரியம மனுத இம்ரான், இம்ரானுடைய மகள் அவன் மரியமுடைய பாப்பா பேர் இம்ரான் வளர்ந்து மரியம் உங்களுக்கு இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியமையும் அல்லாஹ் உங்களுக்கு வந்து ஒரு மாடலாக காட்டுகிறான். அல்லத்தி அபிசினத்து பருகால், அவர்கள் வந்து தன்னுடைய கற்பை காத்துக்கொண்டார்கள். அந்த அம்மா வந்து தன்னுடைய கற்பை வந்து கற்பொழுக்கத்தில் அப்படி ஒரு பரிசுத்தமான அந்த கலங்கத்தின் சாயல் கூட இல்லாமல் அவங்க வாழ்க்கை நடத்தினாங்க. அப்ப நபகனா பீகி ஊங்கினா, நம் தரப்பிலிருந்து நம்முடைய உயிரை அவருக்கு ஊங்கினோம், அதுல இருந்து ஒரு விசாரணை தரணும் பிறப்புல பின்னாடி சம்பவம். அப்ப உக்காணத்தின் காணி அதிகமாக இறைவனை வழிபடக்கூடிய ஒரு அம்மாவாக இருந்தாங்க. இறைவனை ரொம்ப அதிகமாக போட்டால் வணக்கம் கற்பொழுக்கும், கற்ப ஒழுக்கமா இருப்பாங்க, இறைவனை வணங்கி கொண்டே இருக்காரு. இப்படியான ஒரு பெண்ணாக அதிகமான வணக்கத்திலையும் கற்பை பேணுவதிலையும் மாடல் வந்து மரியமலை சொல்லலாம். தியாகத்தில மாடல் வந்து பிறவனுடைய மனைவி ஆசியா,
அவங்க ரெண்டு பேரும் எல்லா முன்னாள் சொல்றான். இவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. இன்னொரு வசனத்துல என்ன சொல்லிட்டு கேட்டா, புஸ்தமாச்சாரா நிசாலில் ஆளுமை அகில உலகத்து பெண்களை எல்லாம் விட அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான் சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வானவர்கள் பேசியதாக எல்லாம் குர்ஆன்ல சொல்லப்படும். அது உலகத்தில் படைக்கப்பட்ட பெண்களை எல்லாம் சிறந்த பெண்கள் என்ற பெருமை யாருக்கு உண்டு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் உண்டு. நம்ம சில தப்பான நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பின் காரணமாக நம்ம என்ன செய்வோம்? உலகத்து பெண்கள் எல்லாம் பாத்திமா நாயகி தான் சேர்ந்தவங்க எல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்படியெல்லாம் வந்து கிடையாது. உலகத்தில் எல்லாத்தையும் விட சிறப்பித்ததாக எல்லாம் சொல்வது வந்து இந்த அம்மாவை தான் தரும், மரியாதை தான் தரும். புஸ்தபாக்கி அலாமா மிசாயில் ஆளுமை பின்னால் வரலாறு வரும்போது வரும். அகில உலகத்துடைய பெண்களை விட உண்மை வந்து அல்லாஹ் வந்து தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அப்படின்னு வந்து சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு சிறப்புக்குரிய அந்த அம்மா இவங்க மரியம் போவாங்க. இவங்க வந்து அந்த தத்ரா நதியுடைய காலத்தில் பிறக்கிறாங்க. தத்ரா அலைஹிஸ்ஸலாம் நபி இருந்தாங்க இல்லையா, அவங்க காலத்தில் பிறக்கிறாங்க. இந்த தத்ரா நபிக்கும் இவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. தத்ரா நபிக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து வளர்த்தது யாரு? தத்ரா நபி தான். அந்த சம்பவம் சொல்லி கூட சொல்லலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறக்கிறாங்க கேட்டா, அவங்களுடைய பிறப்பு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பு தான். அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் கேட்டா, தங்களுடைய பிள்ளைகளை ஆண் குழந்தைகளை வந்து அல்லாவுடைய ஆலயத்தில் பணி செய்வதற்காக நேர்த்தி பண்ணிக்கிறாங்க. குழந்தை இல்லைன்றவங்கள அல்லது வந்து அதிகமான குழந்தை இருக்குன்றவங்கள அல்லது குழந்தைகளுக்கு நோய் வந்து இருக்கின்றவங்கள அல்லா எனக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தையை தந்தா இந்த குழந்தைய உன்னுடைய ஆலயத்தில் பள்ளியாசல நடத்துறேன். அவங்க அந்த பள்ளியாசலை என்ன செய்வாங்க? இறை பணி செஞ்சுட்டு இருப்பாங்க. எந்த ஒரு கருவிகளும் எதிர்பாராம அதை கூட்டுவது, பொறுக்குவது, அதுக்கு அதில் உள்ள பணிமுறைகள் செய்வது, இந்த மாதிரியான ஒரு இறை வழிபாட்டுக்காக வேண்டி பிள்ளைகளை வந்து நேர்த்தி செய்கிற ஒரு வழக்கம் அந்த உண்மைக்குல நமக்கு அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் சொல்லாத சொன்னவர்கள் அந்த மாதிரி நமக்கு ஒரு வழிமுறையை நம்ம ஏற்படுத்தல. உங்களுக்கு பிள்ளை பிறந்த ஒரு பிள்ளைகளை பிள்ளைகளை விட்டுருவோம்னு நமக்கு சொல்லல உங்களா. ஆனா அந்த உண்மைக்குல இருந்துச்சது. அப்ப அப்படி இருக்கிற நேரத்தை என்ன செய்யறாங்க கேட்டா, இம்ரானுடைய மனைவி, இம்ரானுடைய மனைவினா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா, இம்ரான் தானே பாப்பா மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு, இம்ரானுடைய மனைவி என்று சொன்னா அவங்களுடைய தாயார். அவங்க அல்லாஹ்ட்ட துஆசிக்கிறாங்க. என்ன துஆசிக்கிறாங்க கேட்டா, இறைவா எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைங்க கொடு. அந்த ஆம்பளை பிள்ளையை வந்து பைத்தூர் முகத்தஸ் இந்த ஆலயத்தில் உன்னுடைய ஆலயத்தில் பணி செய்வதற்காக நான் வந்து அர்ப்பணிச்சிடுறேன். அதுக்கு அதுக்கு முடிச்சு அர்ப்பணிச்சிடுறது பிள்ளையாசல சரியா அவர் இருக்காரு, அதுக்காக வந்து எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கிறாங்க. அப்ப இதெல்லாம் ஏத்துக்க, நீ வந்து பிரார்த்தனை ஏத்துக்கிறவங்க சொன்ன உடனே அது நினைச்சு கேட்கிறாங்க. கருவாயிருச்சு, கரு உண்டான உடனே சந்தோஷம், அல்ல வந்து பிரார்த்தனை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த விழுந்து பெத்தா பொங்கல் பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்க நான் அல்ல ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னாங்க. பொங்கல் பிள்ளையா போச்சு, பொங்கல பிள்ளையா போனா அவங்க செய்யறாங்க. அல்ல இன்னைக்கு பொங்கல் பிள்ளை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப வந்து அல்ல என்ன சொல்றான் கேட்டா, அந்த பொம்பளை என்ன பத்தான் எனக்கு தெரியும், நம்ம கிட்ட இந்த பொம்பளை சொல்லுது, நான் பொம்பளை பிள்ளை கொடுத்துட்டு அப்படின்லாம் நான் கேட்கிறான். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க கேட்டா, அவங்க நேர்த்தி செஞ்சபடியே அந்த பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ஆலயத்தில் விட்டுறாங்க. ஆலய பணிக்காக இந்த சூறாங்க விட்டுறாங்க. அதான் அந்த விஷயம் வந்து மூணாவது அத்தியாயத்துல. அதனால சூறாவுக்கு பேர் ஆலயம் ராண்டு பேர். மூணாவது அத்தியாயத்துக்கு பேருந்தது ஆலயம் ரான், இம்ரானுடைய குடும்பத்தினர் அப்படின்னு ஒரு பேர். இம்ரான் தான் மரியமுடைய தகப்பனார். அந்த குடும்பத்தார் சம்பந்தப்பட்ட ஆலயம் ரான் தான் மரியமா, மரியம் இம்ரானுடைய குடும்பம் தான். மரியமுடைய அம்மாவும் அம்மா இருக்காங்களே அவங்களும் இம்ரானுடைய குடும்பம் தான். ஈசா நபி கூட இம்ரானுடைய குடும்பம் தானே. அந்த அந்த வழித்தோன்றலுடைய வரலாறு சொல்லப்படுறதுனாலதான் அந்த அத்தியாயத்துக்கு பேர் என்ன, ஆல் இம்ரான். மூணாவது அத்தியாயத்துக்கு பேர் ஆல் இம்ரான் அத்தியாயம் பிறந்த இம்ரானுடைய குடும்பம் இருக்கும். அதுல அல்ல என்ன சொல்றான் கேட்டா, இது கால இம்ராட்டு இம்ரான், இம்ரானுடைய மனைவி சொன்னார்கள், ரபி இம்மி நலத்திறக்க மாதீபத்தனி மொஹர்ரா, என்னுடைய வயிற்றில் உள்ள அந்த சிசுவை இறை பணிக்கு அர்ப்பணிப்பதற்காக நான் நேர்த்தி செய்துவிட்டேன், இறை பணிக்காக அர்ப்பணிப்பது என்று நேர்த்தி செய்துவிட்டேன். பட்ட கப்பல் மின்னி என்னுடைய மூடி என்னை ஏற்றுக்கொள், ஏனென்றால் இந்த காலத்து சமூல் அலே நீ சரியேற்பவன் யாவற்றையும் அறிந்தவன் அப்படின்னு அவர் வந்து பிரார்த்தனை பண்றார். பிரார்த்தனை பண்ணு பலம்பாவல் ஆத்தகா, அந்த மரியமை அவர் அந்த குழந்தையை பெற்றெடுத்த உடனே காலத்து ரப்பி இன்னி வலாத்தாவும் சார், தெரியுவா நான் பொம்பளை பிள்ளை கொடுத்துட்டேன், நான் ஆம்பளை பிள்ளை சொல்லித்தான் இந்த மாதிரி நேர்ச்சி பண்ணுங்க, நீ பொம்பளை பிள்ளையை கொண்டு கொடுத்து விட்டியேன்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. எல்லாரும் ஆழம் பண்ணுவோம் அவ்வளார், அந்த பொம்பளை என்ன குழந்தையை பெற்றார் என்று எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த அம்மா சொல்லி நான் பொம்பளை பெற்றெடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள்.
பிழைச்ச வெசர் கல்வம் சார். ஆண் வந்து பெண்ணை போன்றவர்கள் இல்லை, ஆண் ஒரு பெண்ணு வருவான் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சொல்லிவிட்டு நீ சம்மதிக்கிறா மரியம், என்னுடைய மகளுக்கு நான் மரியம் என்று பெயரிட்டு விட்டேன். உங்களுக்கு கொடுத்திருக்கிற மரியம் என்று நான் பெயரிட்டு விட்டேன். இந்த மரியமையும் இவருக்கு பிறகக்கூடிய பிள்ளைகளையும் சைத்தானை விட்டும் பாதுகாப்பு பிள்ளைகளையும் சைத்தான் தீண்டாமல் உங்களுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன் அப்படின்னு குழந்தை பிறந்த உணவு வச்சுக்கிட்டு பேரை வச்சுக்கிட்டு அல்லாவிடத்திலும் பாதுகாப்பு தருகிறார்கள் என்று மூணாவது அத்தியாயத்தில் 35-36 வசனங்கள்ல இதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப மரியமலைசலாம் பிறந்தது அவங்க ஆம்பளத்தில் எதிர்பார்த்து பொம்பளை பிள்ளைய பிறந்துட்டாங்க. பொம்பளை பிள்ளைய பிறந்த இதுல ஒரு தெரிஞ்சுக்கிற வேண்டிய செய்தி இருக்கு, அது தெரிஞ்சு எடுத்துட்டு போகலாம். இதுல என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தின்னு கேட்டா, மரியமலை சொல்ல மரியம் பேர் வைக்காமல்ல, பேர் வைக்கிற காலத்துல வந்து சக்கரவானத்தை அந்த ஊர்ல இருக்கிறாங்க. அந்த ஊர்ல ஒரு பெரிய நதியாக சக்கரவா நதி இருக்கிறாங்க. மரியம் இருக்கிறவங்க வழங்கப்படுறாங்க. பேர் வைக்கிறதுக்கு அஜயகுமார்கள் மோலானாக்கு அல்லது பெரியாருக்கு தான் வைக்கணும் இருந்தா இந்த அம்மா இவங்களா பேர் வைத்திருக்க மாட்டாங்க. என்ன பண்ணிருப்பாங்க, நதிக்கு பக்கத்தில் இருந்து அந்த நபிய கண்ணால பாட்டுக்கிட்டு இருந்து நபிக்கு சொந்தக்காரங்களா, ஜக்கர நபிக்கு சொந்தக்காரங்க வரையுங்க, அப்படி சொந்தக்காரங்களா இருந்து கூட என்ன செய்யல, நான் பேர் வைக்கிறேன் பிள்ளைக்கு, நாங்கள் பொம்பளை வந்து நம்முடைய பிள்ளைக்கு பேர் வச்சுக்கிறாங்க, ஆம்பளை வாக்கணும் கூட இல்ல. அப்ப அவங்களோட கலந்து பேசிட்டு பேரை வைக்கணும், வெளிநாட்டில் இருக்கார கணவர் இருக்காரா, இந்த மாதிரி பேர் வைக்கலாம் இருக்காங்க, பேர் வைக்கிறேன் வைக்கிறது சடங்கா இருக்குது. அது ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்திலிருந்து கேட்கும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கு வெயிட்டு கூட இறைவன் முழுக்கான பார்க்கிறான், வெளித்தோட்டத்தை பார்க்க மாட்டாங்கல்ல. அந்த அடிப்படையில் பெயர் வைத்தல் என்று அவங்களே வைத்து என்ன கூப்பிடுறதும் இல்ல, இப்படி சொல்லி கூட கூப்பிடுறேன், கூப்பிடுவேன் அவ்வளவு, இப்படி ஆண்டு பேர் வச்சேன் ஆக்கி வச்சிரு சைத்தான் திங்கிறது உன்னை பாதுகாப்பு தேர்றோம் சொல்லுவான பேராய் கேட்டே சொல்லலாம். அதுக்கப்புறம் கூப்பிட வேண்டிய உலகம் பாக்கு இதுதான் கூப்பிட்டு வேண்டியதான். அதுக்கு வந்து ஒரு அரசியல் என்னமோ சொல்ல வேண்டும் என்பதோ, அதுக்கு வந்து ஒரு காவலை தாங்கி ஒரு காவல் இக்காமத்து வேணும்ங்கிறதோ, அதுக்கப்புறம் அது அரபில் அதற்கு வந்து அரபுலாம் தெரிவிப்பாரு. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், தாரல்லாக இஸ்மக தாரையின்னு பாக்குமா பாரு, பொங்கல் உலகத்திலும் உன் பேரை பாக்குமா என்று ஆக்குமான குழந்தைட்டு போயிடு. இருக்கிற பெரியாவது அரபு வழங்க மாட்டேங்குது, இவர் குழந்தைட்டு அரபில் பேசுறாரு. தாரில் உன் பெயரை அல்ல உன் பெயர்னு ஆக்க சொல்றாரு குழந்தைகிட்ட, உன் பெயரை ஆயிஷா என்ற இறைவன் ரெண்டு உலகத்திலும் ஆக்குவானாக இப்படின்னு சொன்னாலும் அரபில் சொல்லுவாரு. அவங்க பேர் பண்ணி பழகமாண்ட குழந்தைகள் பேர் நம்ம சாசனம் வச்சுக்கிறோம், அவங்க அல்லாவை கூட்டு பேர் வைக்கிறாங்க, இந்த பிள்ளைய கூட்டு பேர் வைக்கிறாங்க. பேர் வந்து அல்லாவை கூட்டு பேர் வைக்கிறது, அல்லா என் பிள்ளைங்க பேர் வச்சுக்கிறேன்னு சொல்லி போய் குழந்தைய உனக்கு பேர் வச்சுன்னு சொன்னாங்க. நம்ம அல்லாவை சொல்லி கூட கூப்பிட வேண்டியதானுங்க, அதுதான் செய்யணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை இருந்து வழங்கிக் கொள்கிறோம். இது பேர் வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த ஒண்ணு கேட்டா, இன்னைக்கு நம்ம அந்த குழந்தைகளுக்கு வந்து சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடலாம். ஆனால் நபிகள் நாயகம் சொல்றாங்க, உலகத்தில் உள்ள எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை வந்து சைத்தான் தீண்டாமல் இருக்கவில்லை. சித்தன பிறந்தோன்னு கத்துகிற குழந்தை அதுக்கும் நபிசல்லாஹு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, சைத்தான் விட்டு சுத்துறாங்க அதான் கத்துகிறாங்க. அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம், அது நம்ம நம்பத்தான் வேணும். அப்ப சைத்தான் தீண்டுவதனாலதான் குழந்தை வந்து அழுகுன்றதான் சொல்றாங்க. அப்ப சைத்தான் தொடாமல் ஒரு குழந்தையும் பிறப்பதில்லை, ரெண்டே ரெண்டு குழந்தையும் தேவைங்கிறாங்க. அந்த ரெண்டு குழந்தை யாருந்து கேட்டா, அந்த மரியமும் அவருக்கு பிறந்த ஈசான் அப்படின்னு தவிர. ஏன்னா இந்த அம்மா அப்படி அதுதான் முதல்ல பாதுகாப்பு தேடிக்கிட்டாங்க, அப்புறமே நம்ம சொல்லித்தவரை நம்ம கேட்டு விடுவோம். அதனால ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லலாம் தவிர, இந்த அம்மா கேட்டு எல்லாம் ஏற்றுனா அப்படியே ஏற்றுக்கொண்டதுனால என்ன செய்யல, என்னுடைய மகளையும் சைத்தான் தீண்டாமல் ஆக்கிவிடு, அவருடைய அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் சைத்தான் தீண்டாமல் ஆக்கிவிடுன்னு அவர் கேட்டதுனால சைத்தான் வந்து ரெண்டு வேலையும் தீண்டல அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஈசா நபியை தீண்டவில்லை என்ற ஒரு செய்தி புகாரியில 3286 ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ரெண்டு பேரையுமே, அதாவது மரியமையும் மரியமுடைய மகனையும் சைத்தான் தீண்டவில்லை என்று நபிசல்லாசலம் சொன்ன ஒரு செய்தி புகாரியில 3431-4548 ஆகிய ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப ரெண்டு அந்த சைத்தான்கள் ரெண்டு பாதுகாப்பற்ற ஒரு சிறப்பும் இந்த அம்மாவும் உண்டு, மரியமலை சிலம் அவங்களுக்கு உண்டு, ஈசா நதிக்கு உண்டு. இதெல்லாம் ஒட்டுக்கிற இதெல்லாம் முடிய கௌரவங்கிற ஒரு நதி ஒரு சிறப்பா எல்லாம் கொடுத்துருக்கலாம். நபிகள் நாயகம் சொல்லாசி இன்னையும் தவிர அவங்க சொல்லல, நான் பிறகுமே சைத்தா தண்ணின்னு சொல்லக்கான அவங்களே தந்துடுறாங்க. நபிகள் நாயகம் சொல்லா சொல்லும் அவங்களே ஈசா நதிக்கும் அவங்க அம்மாவுக்கு எல்லாம் கொடுத்த ஒரு சிறப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பை கொடுத்துருப்பான். அது சொல்லாத சிறப்பு வேற சிறப்பு
நல்லா இருக்குது. இந்த சிறப்பு உங்களுக்கு கொடுத்தாங்க என்பதை உணர்ந்து கொள்ளணும். அடுத்து என்ன ஆச்சுன்னு கேட்டா, குழந்தை பிறந்த உடனே எடுத்து வளர்க்கணுமா இல்லையா, பள்ளிவாசல் வந்து விட்டுறாங்க. பள்ளிவாசல் விட்டாலும் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் தலைவர் இருக்காரு, செயலாளர்கள் பொருளாளர் நிர்வாகிகள் இருக்கணும் செய்வாங்க பஞ்சாயத்துன்னு சொல்லி, அதுல யார் எடுக்கிற குழந்தைய பொறுப்பேற்றுக் கொள்வது என்பதுல சண்டை வரும். எனக்கு பேர் போட்டி வரும். அப்ப போட்டி எங்களுக்கு வரும் கேட்டா, மூணாவது அது ஆலம்பரான மூணாவது அத்தியாயத்துல 44வது வசனத்துல எல்லாம் சொல்றான், நான் நீங்க போட்டி எடுத்த உடனே சீட்டு குடிச்சு போட்டா வந்து எடுத்துருக்காங்க. யார் இந்த மரியமை பொறுப்பேற்றுக் கொள்வது என்பதை வந்து அவங்களுடைய அந்த பேனாக்களை போட்டு குளிக்கு போட்டு யாருடைய பேனா கையில் வருவோ அவர்தான் எல்லாரும் பேனா வச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் எழுப்புமுறையெல்லாம் வந்துருச்சு. எல்லாருடைய பேனாவை தப்பால் ஒடுக்கணுங்கிறது கையை விட்டு இருக்கிறது. யாரு பேனா கக்கரையான பேனா வந்துச்சுன்னா கக்கரையானது இந்த பிள்ளைய ரிட்டர்ன் செய்யணும் பணம் எல்லாம் சொல்லி காட்டுறான். நாளைக்கு நீ நம்பாயுகள் இது மறைவான செய்திகள் நீ இழைக்க இதை நாம் தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். விசேஷ நீ அப்ப உனக்கு தெரியாது மாற்றத்தில் அடையும் நீ அவர்களுக்கு அருகில் இருக்கவும் இல்லை. நபிகள் நாயகத்தில் பார்த்து எல்லாம் சொல்ல இருப்பவர்கள் இன்னும் போன அக்களாமகம் ஐயும் எப்பொழுது மரியம் மரியமை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்பதற்காக தங்கள் பேனாக்களை போட்டு குளிக்க எடுத்தார்களே அந்த நேரத்தில் இன்னும் இங்க இருக்கவில்லை. அண்ணெல்லாம் சொல்லி காட்டான் குளிச்சு யார் இந்த அந்த அம்மாவை பொறுப்பேற்றுக்கிறதுங்கிறதுக்காக இவங்க சண்டை போட்டாங்களே அப்ப நீ இருக்கவில்லை. உமாக்குண்டில் அதையும் நீங்க எடுத்து செய்யும் அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டார்கள் என்ற விஷயத்துல அப்போதும் இருக்கவில்லை. அதெல்லாம் நான் தான் அவங்க சொல்லித்தரேன் நல்லா சொல்றான். அப்ப என்ன விளங்குறது கேட்டா, மரியமலை சிலாத்த கொண்டு பள்ளியாசல கொண்டு விட்ட உடனே உங்களுக்கு அல்ல நான் நேர்த்து கொண்டுட்டோம் நம்ம ஆம்பளத்தில் எதிர்பார்த்தோம் உங்களுக்கு வந்து சின்னப்படி பள்ளியாசல விட்டுட்டாங்க. அதை யார் எடுத்து பராமரிக்கிறது என்பதில் வந்து என்ன செஞ்சிருக்கு சண்டை வந்துருச்சு. அதுல சீட்டு குளிக்கு போயிட்டாங்க. சீட்டு குளிக்கு போட்டு யார் எடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாவது அத்தியாயத்தில் வந்து 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த மரியமை அல்லாஹ் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டு விட்டான். பள்ளிவாசலுக்கு மேற்கு செஞ்சு விட்டான் இல்ல அது அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டான். பின்னா இருந்தால் பரவாயில்லைன்னு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். அந்த தகான் அபாக்கல் ஹசனா அழகிய முறையில் அவரை அல்லாஹ் வந்து வளர்த்தான். ஜக்கரியா ஜக்கரியா அவருக்கு பொறுப்பை எடுத்துக்கொண்டார். வளர்க்க பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டார் ஜக்கரியா எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி மூணாவது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் எல்லாம் சொல்லி கேட்டான். அப்ப ஜக்கரியா நபிதான் அந்த மரியமலை சலாத்தை எடுக்க முடியுறாங்க வளர்க்கிறாங்க. அப்ப வளர்க்கிறாங்க என்னதான் ஜக்கரியானது ஒரு ஆணும் மரியமலை சலா ஒரு பெண்ணு விளங்கு விளங்கு ஆளாகும் போது எப்படி அது என்ன பிரச்சனை எல்லாம் வளர்ந்துடக்கூடாது இல்லையா. அதனால வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இன்னும் ரிலேஷன்ஸ் என்பதையும் நம்ம தேடி பார்க்கணும்னு சொன்னா புகாரியில 3434 ஹதீஸ்ல நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிருக்கும் பொழுது நான் யஹ்யாவையும் பார்த்தேன் ஈசா ஈசாவையும் பார்த்தேன். மேராஜுல ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டா உஹ்மா இப்னா ஹாலத்தி ரெண்டு பேரும் சின்ன மாரியம்மாவுடைய பிள்ளைங்க அஜாதனுக்கு பிள்ளைங்க. அதாவது இப்ப ஜக்ரியா ஈசா நபியுடைய அம்மாவும் மரியமும் யஹ்யா நபியுடைய அம்மா இருக்காங்கல்ல யஹ்யா அப்படின்னு யாரோ ஜக்ரியா நபி மகன் யஹ்யா ஜக்ரியா நபியுடைய மனைவி யஹ்யாவுடைய அம்மாங்கிறவங்க ரெண்டு பேரும் யாரு கேட்டா சகோதரி ரெண்டு பேருமே சகோதரி வர்றாங்க. அதனால ஈசா அலை இஸ்லாம் அவர்களும் யஹ்யா அலை இஸ்லாம் அவர்களும் சகோதரராகிறாங்க. சின்னமா மட்டும் தெரியவும் மட்டும் ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டா சின்ன சின்னம மக்கள் பெரியம மக்கள் அப்படி ரெண்டு பேருக்கு மத்திய உறவு இருக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்ப ஈசா நபிக்கும் யஹ்யா நபிக்கும் அந்த சகோதர உறவு இருந்தால் மரியம் அலைஹி வஸல்லம் யாரு இப்ப மரியம் அலைஹி வஸல்லம் இவருக்கு யாரு வாழ்ந்த மரியம் அலைஹி வஸல்லம் உறவு இருங்க மனைவிடைய தந்தை மரியம் அலைஹி வஸலாம் அவர்கள் வந்து எடுத்து வளர்க்கிறார் கேட்டா அவருடைய அவருடைய மரியம் அலைஹி வஸலாமுடைய அக்காவை தான் அவர் கட்டிக்கிறார். மரியம் அலைஹி வஸலாமுடைய அக்காவை தான் இருக்கிறாரு கட்டிக்கிறார் அர்த்தம். அப்ப அந்த சகோதரத்துவ அடுக்கல மனைவியுடைய சகோதரி எடுத்து வளர்க்கலாம்ல அந்த மாதிரியான ஒரு உறவும் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது என்பதை புகாரியில 3434 ஹதீஸ்ல ரெண்டு பேரும் வந்து அந்த சின்னமா பெரியமா மக்கள் சொல்லி ரசூலுல்லாஹின் சொன்னதில் இருந்து நம்ம அதையும் வழங்கிக் கொள்கிறோம். இப்படி எடுத்து வளர்க்கிறாங்க. வளர்த்த உடனே அவர்கள் இல்லாம மரியமலை சில சம்பவம் வரணும்னு கிடையாது பள்ளியாசல கொண்டு விடுறாங்க. அதை வந்து சக்கரியா நபி பொறுப்பேற்று வளர்க்கிறாங்க. வளர்த்திக்கிட்டு இருக்கையில அந்த சக்கரியா நபியுடைய மரியமலை இஸ்லாமுடைய அந்த பருவ வயசு வந்த உடனே அவர்கள் வந்து தந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை ஜெயிக்கிறார்கள் அந்த கருவுல சுமக்கிறார்கள்.
அல்லாஹ் இஸ்லாமியுடைய வரலாறு நமக்கு தேவைப்படுது. அந்த விஷயத்தை வந்து அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுகிறான். ஒரு குறிப்பிற்கு தாய் மரியம் இந்த வேதத்தில் மரியமை பற்றியும் நினைவு கூறுகிறாக அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி அதை சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இது தபத்து முன் அசல்வா மக்கானன் செயற்கையா, அது கீழ்த்தி செய்யல உள்ள ஒரு இடத்துல ஒரு ஒழுங்கு கொண்டு வந்தார்கள். பள்ளிவாசலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா, பள்ளிவாசலுக்கு அர்ப்பணித்ததுனால பள்ளிவாசலை கொண்டு போய் ஒழுங்குவாங்க. அதுல ஒரு கீழ்ப்பக்க பகுதியில் உள்ள ஒரு ஏரியாவில் அவர்கள் ஒழுங்கி இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு திரையில் ஒரு ரூம் மாதிரி போட்டிருந்தாங்க. புத்தகத்துக்கும் இந்துவனையும் ஹிஜாபன் மற்றவர்கள் பார்க்காமல் ஒரு திரையும் போட்டுக்கொண்டு அவங்களுக்கு அந்த பள்ளிவாசல்ல ஒரு இடத்தை ஒழுங்கு கொடுத்திருந்தாங்க. அந்த சமுதாயத்தில் அனுமதி இருக்கும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு உள்ளே தங்கிக் கொள்வது, அது மாதிரியான பணிகளை செய்வது. அப்ப அந்த நேரத்தில் தான் ரூஹனா நம்முடைய ரூஹன்னு ஜிப்ரீல் அவர்களை அவர்களுக்கு நாம் அனுப்பினோம். ஜிப்ரீல் என்ற வானவரை அந்த மரியம் இடத்திலே அனுப்பினோம். எப்படி அனுப்பினோம்னு கேட்டா, வானவராக அனுப்பலையா பசரன் செய்யா, ஒரு நேர்த்தியான ஒரு மனிதனாகத்தான் அந்த அம்மாவுக்கு அவர் காட்சி வந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வந்து அல்ல அனுப்புனா மாணவர் மாதிரியா ஒரு பீஜரேகிற மாதிரிலாம் இல்ல, ஒரு நல்ல ஒரு மனிதர், ஒரு தோற்றமான ஒரு பர்சனாலிட்டியான சவியான ஒரு பர்சனாலிட்டி உள்ள ஒரு மனிதராக அந்த மரியமுக்கு அவர் காட்சி தந்தார். திடீர்னு வந்தவங்க அவங்க தனியா இருக்கிறாங்க, திரையை போட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஆங்கில எண்ணிக்கை எப்படி இருக்கு, அவங்க ஒரு கற்பூல வந்து ரொம்ப கூடுனாங்க. இந்த மாதிரியான அந்த அந்த எண்ணங்களுக்கு இடம் பெறாம ரொம்ப பரிசுத்தமா இருக்கக்கூடியவங்க. அப்ப பார்த்தோன்னு சொல்றாங்க, கால இன்னி அவங்களுக்கு ரஹ்மான் இந்த இன் குண்டத்தக்கையா, இன்னை விட்டு நான் ரஹ்மான் இருக்கிற பாதுகாப்பு தரேன். எப்படி என்னுடைய ரூம் கொண்டு நிற்கிற மனசு நினைக்கிறது, மாணவர்கள் கிட்டத்தில் வந்த பிறகு கூட மாணவர்கள் வேலை நீ கூட்ட தட்டுங்களா, நீ இறையற்றமுடைய ஆளா இருந்தால் நான் உன்னை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தரேன், நீ போயிரு இதே வந்திருக்கிற. அந்த கால அவர் சொல்கிறார், இன்னமான ரசூல் ரப்பிக்கு நான் வந்து உன்னுடைய இறைவனுடைய சூழன், இறைவனுடைய சூழல் நான் வந்திருக்கிறேன். எதற்கு வந்துக்கிறேன் கேட்டா, நீ அகமலைக்கு குலாமன் தக்கியா, உனக்கு ஒரு தூய்மையான ஒரு ஆண் குழந்தையை தருவதற்காக இறைவன் என்னை அனுப்பியிருக்கிற தூரன் நான் அதுதான் வந்திருக்கிறேன், வேற ஒரு நேற்று கிடையாது. ஒரு ஆண் குழந்தையை உனக்கு தர வேண்டும் என்று இறைவன் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் அப்படின்னு ஒரு சொல்றாரு. உலகுறாங்கல 19வது அத்தியாயத்தில் 16, 17 இருந்து 36 வரைக்கும் பரிசி அவர்கள் வரிசையா வாசிக்கிறேன். மரியங்கிற அத்தியாயம் 19வது அத்தியாயம் காலத்தை அந்த அம்மா சொல்றாங்க, அம்மா எப்போ குலாம் எனக்கு புரிய குழந்தை உண்டாகும். அவங்க கேட்கிறாங்க, பலம் எம்சி பசரும் எந்த ஆணும் என்னை தீண்டியதும் இல்லை, வளமாக்கும் பகையா நான் வந்து ஒரு தப்பான நடத்தி உள்ளவளாகவும் இல்லை, நடத்தி நான் நடத்தப்பட்டவளும் இல்லை, எந்த ஒரு ஆம்பளை என்று தொட்டவும் இல்லை, எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும் அப்படின்னு கேட்கிறாங்க. கால அவர் சொல்றாரு, ஜிப்ரீல் சொல்றார், வானவர் சொல்றாரு, கலாலிக்கு அப்படித்தான் எப்படி உண்டான வரைக்கும் சொல்ல முடியும் அப்படித்தான் உண்டாகும். கால ரம்புக்கு குவாலைய ஹையனு, உனது இறைவன் சொல்லி அனுப்பியிருக்கிறார். என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறான் தெரியுமா, இது எனக்கு லேசி என்று சொல்லியிருக்கிறான். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இறைவன் வந்து இதை சொல்லி அனுப்பும் போது இது எனக்கு லேசானது, செய்ய குவாலை ஹையனும் அது எனக்கு லேசானது. ஒரு நதி ஆலகம் ஆயத்தலின் அகில உலகத்திற்கு அவரை ஒரு அட்டாட்சியாக ஆக்குவதற்காக நான் வந்து இதை செய்கிறேன். அகில உலகத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அத்தாட்சியாக இருப்பதற்காக என்றும் ஒரு அகமத்தம் என்ன நமது அருளாகவும் இருப்பதற்காக நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். அமரன் மக்களியா, இது முடி செய்யப்பட்ட ஒரு விஷயம், இதுல எந்த மாறுதலும் கிடையாது என்று உன் இறைவன் கூறுகிறான் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். இது இதுவரைக்கும் நிறுத்திக்கிட்டு இதில் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மாணவர் வந்து மனித வடிவத்தில் வந்து உனக்கு ஒரு குழந்தை இறைவன் தர சொல்லிட்டான்னு சொல்றாரு. அவங்க வந்து ஆட்சேபணம் பண்றாங்க, எப்படி ஆம்பளை இல்லாம எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்ட உடனே பாய்ந்தாட்டம் ஆம்பளை இல்லாம அதான் கேள்வியோட கேட்குது, ஆம்பளை இல்லாம எப்படி குழந்தை பிறக்கும் அந்த அம்மா கேட்குது. அப்ப இறைவன் என்ன சொல்லி அனுப்புறான்னு கேட்டா, அது எனக்கு லேசானதுங்கிறான். உங்க அலைய ஐயனி, அது எனக்கு லேசானது. எப்படி சொல்லல இறைவன், அது எனக்கு முடியும்னு சொல்லல, எனக்கு தான் முடியும்னு சொல்லல, எனக்கு அது லேசான இருக்கான், கொஞ்சம் கஷ்டப்பட்டா உங்களுக்கு முடியும் இருக்கும். என்ன இருக்கும், ஆண் குணம் இல்லாமல் ஒரு குழந்தை உருவாகுது என்பது வந்து எனக்கு லேசு, ஏன் லேசு ஆகுண்டாகிடும், எனக்கு லேசு என்ற வார்த்தையெல்லாம் சொல்லணும். எப்படி சொல்லணும், அது ஏன் எனக்கு முடியும் அப்படின்னு சொல்லிடணும், அது ஏன் எனக்கு எல்லாம் முடியும்னு சொல்லாமல் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா,
இது எனக்கு லேசு என்று இறைவன் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுக்கு லேசு என்று சொன்னால் மற்றவர்களுக்கு முடியும் என்ற கருத்தில் அடங்கியிருக்கிறது. ஆனால் லேசு கிடையாது. அதுக்கு எத்தனை லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆய்வு பண்ண வேண்டாம். வருஷம் ஆய்வு பண்ண பிறகு தமிழ்நாடு சில கண்டுபிடிக்கலாம். இப்ப குலோனிங்கிறான் இல்லைங்க, குலோனிங் முறையில ஒரு குழந்தை உருவாக்குறான். ஆண் பணம் இல்லாம உயிரணு உயர்ந்து உண்டாக்குற குழந்தை என்ன செய்யறான்? மரபணுகளை எடுத்து குழந்தையாக உண்டாக்குறான். குழந்தையாக உண்டாக்கி இப்ப இப்ப குழந்தை உண்டாக்குற ஆம்பளை வேண்டியதில்லை. ஒரு காலம் இருந்துச்சு ஆம்பளை உண்டாக்கான் வந்து ஒரு பெருமையாவும் சொல்லிக்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்க? உலகத்தில் உள்ள எல்லா ஆம்பளையும் அழிச்சுக்கிட்டு ஒரு ஆம்பளை மட்டும் இருந்தா அந்த ஒரு ஆம்பளையை தேர்ந்து அவன் உண்டு எடுத்து அத்தனை பொம்பளைக்கும் குழந்தை கொடுக்க முடியும். அப்படி ஒரு சக்தி ஆண்டுக்கு இருக்குன்னு மண்டகரமா பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அதுக்கு எப்படி கொடுத்துருவாங்க? இப்ப குழந்தை உண்டாக யாரு எப்படி வந்து ஆம்பளை வந்து இந்த பொம்பளை மட்டும் இருந்தாலும் குழந்தை உண்டாகும். ஆம்பளை மட்டும்தான் குழந்தை உண்டாக முடியாது. ஏன்னா வளர்ச்சிக்கு உள்ள மெட்டீரியல் வந்து நம்மகிட்ட இல்லை. ஆண் பெண்மையில குழந்தைய வளர்த்தி உருவாக்குற அந்த அளவு கிடையாது. நிலம் இருந்தால்தான் விவசாயம் பண்ண முடியும். அப்ப நிலம் என்ற ஒரு அடிப்படை வந்து நம்ம ஆண்டு கிடையாது. அது ஒரு பெண்ணு மட்டும் இருந்தாங்க என்று சொன்னா பெண்ணிடம் இருந்து மரபணுவை எடுத்து அவள் பெண் மரபணுவை எடுத்து அவள் கருவறையில வைத்து குழந்தையா உருவாக்க முடியுங்கிறதா இப்ப குழந்தைங்க. அது உலக நாடுகள்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆண்டு உருவாக்கி தான் கழுவிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஆடு மாட்டை உண்டாகி காட்டுதான். அதனால சாத்தியம் நடந்துதான் நடக்கிறையாங்கிறது கைய அதுல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. நடந்துச்சுன்னா வச்சுக்கிடுவோம், நடக்கணும்னு வச்சுக்கிறோம், நடக்க முடியும். நடந்துச்சுன்னு வச்சுக்கிட்டா நடக்கணும்னு வச்சுக்கிட்டாலும் ஆட்டை உண்டாக்கணும், ஆட்டை உண்டாக்கணும் மனசுலே அலுவலகத்தில் உண்டாக்க வேண்டியதான். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அது நிறைய தடைகள் இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப இவங்களை வந்து அல்லா அவங்க வாசகத்தை கவனிச்சுக்கலாம். ஈசாவது மட்டும் சொல்லும் போது ஆம்பளை எல்லாம் குழந்தை உண்டாம்னு கேட்கிறாங்க. அப்ப வந்து ஒரு மனிதனுடைய வார்த்தை இருந்தா இது நடக்காம இருந்து சொந்தமா கற்பனை பண்ணிட்டாருன்னு சொன்னா இப்படி செலக்ட் பண்ணி வார்த்தையை போடுவாங்க. அவர் பரையம் கேட்டாரு. அப்படிதான் முடியும். இப்ப முடியுமா முடியுமா அப்படின்னு சொல்லாம இது என்ன வார்த்தை எல்லாம் போடுறான்னு கேட்டா அழகிய ஹையமும் அது எனக்கு லேசு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அந்த கருத்துக்கள் அடங்கியிருக்கு. அதோடு நிறுத்திக்கல. ஒரு நெஞ்சு ஆலோகம் ஆயத்தனா அகில உலக மக்களுக்கு அவரை ஒரு அத்தாட்சி ஆக்கியிருக்கிறோம். அத்தாட்சி தான் நமக்கு பிசினி இருக்குன்னு இருக்கோம். நம்ம சமூகத்தில் ஒன்று கணிச்சு போயிட்டாங்க. நம்ம அந்த தாய்ந்த ஆய்வு செய்வதற்கு பதிலா இது இறைவனுக்கு போட்டி அமைப்பு கண்டுபிடிச்ச மாதிரிலாம் போடுறாங்க. இறைவன் அன்னைக்கு லேசடா கொஞ்சம் கஷ்டப்பட்டு கேளுங்களான்னு சொல்லிட்டு போன விஜயத்தான் செஞ்சிருக்காங்க. இல்ல இறைவன் வேலை மனுஷன் செஞ்சுட்டான். இதே ஆல்ரெடி எல்லாம் சொல்லித்தான் சொல்றாங்க. லேசி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை முடியும். இதுதான் இந்த ஒரு வழிதான் இருக்குன்னு எல்லாம் நமக்கு சொல்லல. இது வந்து எனக்கு லேசி முன்னாடி கொஞ்சம் கஷ்டம் அப்படிதான் சொல்றான். நீ ஆணும் பொண்ணு ஒண்ணும் இல்லாத ஆய்வுகளை சொல்ல உண்டாக்குற இது என்ன பெரிய பயப்படுறேன். இது என்ன பெரிய மேட்டர்? அறிவு உண்டாக்குற பெரிய மேட்டரா? ஈசானத்தில் உண்டாக்குற ஒரு பெரிய மேட்டராது? ஆளுநரையும் உண்டாக்குறா பெரிய மேட்டர். ஆம்பளை தேர்ந்து ஜோடியை உண்டாக்குறா அதோட பெரிய மேட்டர். உங்களை தேர்ந்து உண்டாக்குறதை விட ஆம்பளை தேர்ந்து அவருக்கு ஜோடியை உண்டாக்குனா நல்லா அப்படியான ஒரு மேட்டர். அதுல வந்துகிட்டு லேசும் சொல்லல, உங்களுக்கு முடியும்னு சொல்ல வேணா இல்ல, அது எனக்கு தான் முடியும்னு சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல. இவரே செய்யறாண்டு கேட்டா அது எனக்கு லேசுன்னு சொல்லிவிட்டு ஒரு நதி ஆலகம் ஆயத்தில் நான் உலக மக்களுக்கு ஒரு அட்டாட்சி ஆன ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். சொன்ன உடனே அவங்க வந்து கருவை சுமந்து கொண்டார்கள் அப்படின்னு வருது. இந்த விஷயத்தை வெவ்வேறு இடங்கள்ல வேற வேற வார்த்தைகளை எல்லாம் எல்லாம் வந்து பயன்படுத்தி இதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா அந்த வஜானா வதுனக ஆயத்தில் இல்லாத மீன் மரியமையும் அவருடைய மகனையும் ஆயத்தில் உள்ள ஆழமீன்றான். ஆழமின் அகில சாமினால் வரைக்கும் உள்ள மக்கள் ரப்புள்ள ஆழமின்றது இல்ல. ஆழமின்றா ரப்பும் தெரியும், அது ஆழமீன். ஆயத்தில் உள்ள ஆழமீன் அகில உலகத்திற்கும் ஒரு அட்டாட்சி ஆக்கி வச்சிருக்கிறவங்க ஆள். அவருக்கும் ஒரு அட்டாட்சி. அந்த அம்மாட்டை அவரை மட்டும் இல்லாம சொல்லல, அந்த அம்மாவையும் அவரையும் நாம் அகிலத்திற்கு அட்டாட்சி ஆக்கியிருக்கோம். நம்ம அர்த்தம் ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட மாற்ற சிந்திச்சு தொடங்கிறான் நல்லா சொல்றான். நம்ம சிந்திக்கிறோம் எவனும் சிந்திக்க அவனும் அல்ல சிந்திக்க சொன்னா நம்ம என்ன செய்யல? ஆயத்தில் இல்லாத முன்பு ஆக்கிட்டு போயிட்டோம். அது வந்து அல்ல அழகத்தாக வார்த்தையை எடுத்து போட்டுக்கிறான். போட்டுக்கிறான் ரூகினா நம்முடைய உயிரை அவர்களுக்கு ஊழினோம். ஆயத்தில் இல்லாத மீன் அகிலத்தால் கூட அட்டாட்சியாக இருந்தவரை ஆக்கினோம் சொல்லிவிட்டான். அது மட்டும் இல்ல, குரோணியம் எல்லாம் அது வந்து முடிச்சு அடைஞ்சிருக்கும் போனோம்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுக்கு ஏற்ற வார்த்தைகள் எல்லாம் கூட இருக்குது. குறைச்சி அந்த விஷயங்களை வச்சால அடுத்த வாரம் பயன்படுத்த அடுத்த வாரம் பார்த்துக் கொள்வோம். அடிக்கடியில் ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கிறது. என்ன அறிவிப்புன்னு சொன்னா, நம்ம ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணி அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு
ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரர்களால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நபிமார்கள் வரலாறு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில பல நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் அறிந்து வருகிறோம். சென்ற வாரத்திலிருந்து ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் இறைவனுடைய ஆற்றலினால் வல்லமையினால் நேரடியாக படைக்கப்பட்ட விவரத்தின் ஒரு பகுதியை சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். ஜிப்ரீல் என்ற வானவர் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை பற்றி அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான் என்று சொல்ல, எந்த ஆணும் என்னை தீண்டாத நிலையிலே எப்படி எனக்கு குழந்தை உருவாகும் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்ப அந்த வானவர் சொல்கிறார், இந்த குழந்தையை நாம் ஒரு உலகத்திற்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்கவிருக்கிறோம், இது தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியம் என்று அவர்கள் சொன்ன வரைக்கும் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய வல்லமை பிரகாரம், அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அவர்கள் கருவை சுமந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் கருவை சுமந்து கொண்ட உடனே அவர்களுக்கு பிரசவ அந்த வேதனை, பிரசவ வேதனை வலி வந்தவுடனே ஒரு பேரீச்சை மரத்தினுடைய அடிபாகத்திலே அவர்கள் போய் ஒதுங்குகிறார்கள். ஒதுங்கும் போது அந்த வேதனை தாழ முடியாமல், யாழை தனி மித்து கபலகாதா குந்து நசியம் மன்சியா, நான் இதற்கு முன்னரே மரணித்திருக்க கூடாதா, மறக்கடிக்கப்பட்ட ஒரு வரலாறாக நான் ஆகியிருக்க கூடாதா, இப்படி ஒரு சிக்கல் எனக்கு உண்டாகிவிட்டது. ஏன்னா குழந்தையை பெற்ற உடனே அப்புறம் என்ன ஆக, சமுதாயத்தில் போக முடியாது. தந்தை இல்லாம குழந்தை பெற்றாங்க என்று சொன்னா சமுதாயத்தில் பல விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதற்காக வேண்டி அவங்க ரொம்ப வந்து கவலைப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் வந்து அவர்களை அழைத்து சொல்கிறான், கவலைப்படாத, உனக்கு வந்து அல்லாஹ் நல்லதுதான் செய்வான். உனக்கு உணவு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பேரிச்சை மரத்தினுடைய பிடிச்சி இழு, உடனே ஈரமான பசுமையான கனிகள் வந்து உன் மீது சொரியும் என்றெல்லாம் அல்லாஹ் வந்து அவர்களோடு சொல்லிவிட்டு, இப்போ குழி ஒசரபி, இந்த பேரிச்சம் கனிகளை உண்டு இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் ஒன்று ஊருந்து சொல்றான் அல்லாஹ் காலுக்கு அடியில், அந்த தண்ணீரை பருகி மகிழ்ச்சியோடு இரு. ஏதாவது ஒரு மனிதர்களை நீ கண்டால், நான் யாரிடமும் பேசுவதில்லை என்று அல்லாஹ்வுக்காக நேர்த்தி செய்துவிட்டேன், அது ஒரு நோன்பு. அவங்க சொல்றாங்க, இப்ப இம்மா தரையின்ன மினல் பசரி அகதன், எந்த மனிதரையாவது நீ பிரசவிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தால், பொக்கூலி இன்னி நகர்த்துளி ரஹமானி சௌமா, நான் இறைவனுக்காக நோன்பு நோற்பதாக நான் நேர்த்தி செய்துவிட்டேன். பலன் உ கல்லிமலில் யோமை இன்சியா, இன்றைக்கு எந்த மனிதரோடும் நான் பேச மாட்டேன் என்று நீ சொல்லு, அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அதாவது அவங்க வந்து கருவ சுமந்த உடனே ஒரு பேரீச்ச மரத்தினுடைய அடியில் போய் இருக்கிறாங்க, வேதனை தாழ முடியாம அவ அப்படிதான் பிரசவிக்க போறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், யாராச்சும் உங்ககிட்ட பேச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னா இப்ப பேசுறாத, குழந்தை பெற்ற பிறகு பேசிக்கிறோம், இப்ப யாராவது பேச வந்தாங்கன்னு சொன்னா நான் நோம்பாளியா இருக்கிறேன், அதனால நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் என்று சொல்லு, அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். இதெல்லாம் இந்த 19வது அத்தியாயத்தில் 16-36 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த இடத்தில் நம்ம ஒரு சட்டத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப நோன்பு வைத்துக் கொண்ட காரணத்தினால மனிதர்கிட்ட பேச மாட்டேன்னு உங்களை சொல்ல சொல்றான் அல்ல. அப்ப நம்ம இப்போ நோனவர்கள் இருக்கலாமா? நோன்பு அதாவது மனிதர்கள்ட்ட பேசாம இருப்பதை வந்து ஒரு நோன்பு என்று அவங்க வந்து அவங்களுக்கு அல்ல உத்தரவு போடுறான். யாராவது உங்ககிட்ட பேச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னா நான் நோன்பு, அதனால பேச முடியாது என்று சொல்லு, நல்லா சொல்றான். அப்ப இது வந்து நமக்கு முந்தின சமுதாயத்திற்கு அப்படி ஒரு நோன்பு இருந்தது, நமக்கு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முந்தின அந்த யூத கிறிஸ்தவ இஸ்ரவேல் சமுதாயங்கள்ல
நோன்பு வைப்பதாக இருந்தால் பேசாத நோன்பு மௌன விரதம் வாங்கல்ல, அந்த மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு விரதம் முந்தைய சமுதாயத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வந்து நோன்பு வைக்க சொன்னான்னு நினைச்சுக்கிட்டு நாம என்ன செய்யக்கூடாது, இன்னைக்கு யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நோன்பலா இருக்கக்கூடாது. பேசாம இருக்கிறதுக்கு வந்து நமக்கு தடை இருக்கிறது. எப்படி தடை இருக்கிறது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் சொற்பொழிவு. அப்ப உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது பள்ளிக்கு வெளியே வெயில்ல பகல்ல நடக்குது இந்த சம்பவம். பள்ளிக்கு வெளியில வெயில்ல ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவர் ஏன் நிக்கிறார் என்றால் வெளியே எல்லாரும் வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவர் வந்து உட்கார வேண்டியதானே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப மக்கள் சொல்றாங்க, அபு இஸ்ராயில், அவர் வந்து பேர் வந்து அவருக்கு அபு இஸ்ராயில், நதர யகூம வலா யகூத, அவர் வந்து எப்பவும் நின்றுட்டே இருக்கிறன்னு நேர்ச்சி பண்ணாரு, உட்கார்றதே இல்லைன்னு நேர்ச்சி பண்ணிட்டாராம், உட்காராம இருக்கிறது அப்படி ஒரு நேர்ச்சி. அவர் வலா எஸ்தல் இல்ல, நிழல் படுவதில்லை, மேல நிழல் பட வெயில் வெயில் படுற மாதிரி தான் நடந்து கொள்றது. வலா எத்தக்கல்லம, பேசுறதே இல்ல, ஓ எசுவ நோம்புக்கு நாலு விஷயம் அவர் செய்யறாரு. ஒண்ணு வந்து நிக்கிவேன், உட்கார மாட்டேன், நிழல் பட விட மாட்டேன், நோன்பு வைக்குவேன், வந்து பேச மாட்டேன், இவ்வளவு அவர் நேர்ச்சி பண்ணிருக்கிறாராம். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மக்கள் வந்து விளக்குறாங்க, இந்த இதுக்குதான் அவர் நிக்கிறாரு, நிக்கிறதுன்னு ஒரு நேர்ச்சி அவருக்கு, யார்ட்டையும் பேசுறது இல்லைன்னு ஒரு நேர்ச்சி, உழுவுற வெயில்லாம் தலையில உழுவணும்னு ஒரு நேர்ச்சி, நோன்பு வைக்கிறதுன்னு ஒரு நேர்ச்சி, இப்படி நாலு விஷயங்களை அவர் நேர்ச்சி செய்து கொண்டார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முர்ஹு பல்லிய தகல்லம், முதல்ல அவர் பேச சொல்லி அவருக்கு உத்தரவு போடுங்க. அதுன்னு பேச மாட்டேங்கிறது, பேச மாட்டேங்கிறது வணக்கமா, பேசணும், நல்ல காரியங்களை பேசி நன்மைகள் என்ன செய்யணும் அதிகம் அதிகமாக உள்ள இடிக்கணும். அப்ப முருகு பள்ளிய தகல்லம், அவர் பேச வேண்டும், பேசட்டும், ஒல் எஸ்தல் இல்ல, நிழலில் வந்து அமரட்டும், ஒல் எக்கூத நிக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க, உட்காரட்டும், அப்படி நிக்கிறதுங்கிற ஒரு வணக்க மார்க்கத்தில் கிடையாது. ஒல் யுத்திம சௌமகு, நோம்ப மட்டும் ஒரு முழுமையாக்கட்டும். நாலு விஷயம் செஞ்சாருல, அந்த நாலுல மூணு தப்பு, ஒரு விஷயம் ஓகே, நேர்ச்சி பண்ணது வந்து நோன்பு வைக்கிறதாக நேர்ச்சி பண்ணாரு பாருங்க, அது கரெக்ட், அதை மட்டும் அவர் வைக்கலாமே தவிர, நான் வெயில்லயே அலைய வேண்டும் ஒருத்தர் நேர்ச்சி பண்ணாருன்னு சொன்னா வெயில்லயே அலையக்கூடாது, நான் நின்றுகிட்டே இருப்பேன் எப்ப பார்த்தா அப்படின்னு நேர்ச்சி பண்ணாருனா ஒரு ரெண்டு நாளைக்கு நான் நிற்பேன், அல்ல ஒரு எட்டு மணி நேரம் நான் நிக்க போறேன் அல்லாவுக்க வேண்டி அப்படின்னு சொன்னா இது திருக்கத்தனம், இது செய்ய வேண்டியது இல்ல, செய்யக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஏதாவது நேர்ச்சி தப்பா பண்ணிட்டோம்னு சொன்னா இதுகளை எல்லாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி பேசுறதே இல்ல, நம்ம அல்லா மேலான இனிமேல் யாருக்கும் பேச மாட்டேன், அல்லது நான் பேசக்கூடாது என்று சத்தியம் செய்து விட்டேன், நேர்ச்சி செய்து விட்டேன் ஒருத்தர் சொன்னாரு, அதெல்லாம் செல்லாது, பேசலாம், பேசக்கூடாது நேர்ச்சி பண்றது வந்து தப்பு, அது ஒரு வணக்கம் கிடையாது. ஆனா நோன்பு வைப்பதாக நேர்ச்சி பண்ணுனா அதை மட்டும் நிறைவேற்ற சொல்றாங்க. அப்ப நான்கு விஷயங்களுக்கு அவர் நேர்ச்சி பண்றாரு, மூணு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துறாங்க, ஒன்னே ஒன்ன மட்டும் செய்ய சொல்றாங்க என்ற செய்திய புகாரியில 6704வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதாவது ஏழாவது வால்யூம்ல பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு, 6704 சைபர் நாள். அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன நமக்கு விளங்குதுன்னு கேட்டா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பேசாத நோன்பு வச்சிருக்கிறாங்கன்னு குர்ஆன் சொன்னது, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு அதை தடுத்தார்கள் என்று ஹதீஸ்ல இருக்கிறது. இது ரெண்டையும் நம்ம முரண் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. சட்டங்களை பொறுத்த வரைக்கும் முந்தின சமுதாயத்திற்கும் நமக்கும் உள்ள சட்டங்கள்ல சில வேறுபாடுகள் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு சட்டம் பூரா நமக்கு இருக்க, கொள்கை மட்டும்தான் ஒரே மாதிரியா இருக்கும். அல்ல ஒருத்தன் சொர்க்கம் நரகம் மருமை கேள்வி கணக்கு இதுகள்லாம் கேமனால வரைக்கும் மாறாது. திங்கிற விஷயங்கள் வணக்கத்தினுடைய முறைகள் எல்லாம் ஒவ்வொரு காலத்துக்கு அந்த மாதிரி மாறும். அப்ப ஈசா நபி கூட போய் அந்த மக்களுக்கு சொல்லும் போது, ஒளி உகைக்கும் உரிமை அழைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட சிலவற்றை நான் ஹலாலாக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னதாக குரான் சொல்லுது. ஈசா நபி அந்த உம்மத்தில் போய் சொல்றாங்க, ஏற்கனவே உங்களுக்கு ஹராமா இருந்துச்சுல, அதுல சில விஷயங்களை நான் ஹலால் என்று சொல்ல வந்திருக்கிறேன். இப்ப குரான்ல இதுக்கு அனுமதி இருக்கு, எது அனுமதி இருக்கு, முந்தைய சமுதாயத்திற்குரிய சட்டங்கள் வந்து அடுத்த சமுதாயத்துக்கு மாற்றப்படும். அந்த அடிப்படையில மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு பேசாத நோன்பு வச்சது வந்து அந்த சமுதாயத்துக்கு அனுமதிக்கப்பட்டுச்சு. இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பேச மாட்டேன்னு நோன்பு வைக்க கூடாது. இது இடையில தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அதுபோக வணக்கங்களை தான் நம்ம என்ன செய்யணும், நேர்த்தி செய்யணும். நம்ம உமத்துக்கு நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன சட்டம்னு கேட்டா, இபாதத்திற்கு வணக்க வழிபாடு அதை செய்யறதா தான் நேர்ச்சி பண்ணணும். நான் தஸ்பீஹ் செய்யறேன், பத்திரக்கா தொழுவுறேன், அஞ்சு நோன்பு வைக்கிறேன்,
அல்ல சதக்கா தர்மங்கள் செய்யறேன், இதெல்லாம் இபாதத்துகள். இபாதத்து செய்யறதான் நேர்த்தி செய்யணுமே தவிர இந்த வாசிய போட்டு நான் உடைக்கணும் நேர்த்தி செய்யக்கூடாது. இது வணக்கமா, இது இது வணக்கம் கிடையாது. அந்த பேப்பரை நான் கிழிப்பேன், இதெல்லாம் என்ன இல்ல, இதெல்லாம் நேர்த்தி கிடையாது, வணக்கம் கிடையாது. இபாதத்து வணக்க வழிபாடுகளா இருந்தா என்ன செய்யணும், நம்ம வந்து நேர்த்தி போடணும். நான் கண்ணாடியை போட மாட்டேன், அப்புறம் கழட்டி வச்சிருவேன், இப்படின்னு நேர்த்தி பண்ணக்கூடாது. அவர் கண்ணாடி போடுற ஆளா இருப்பாரு, என்ன நேர்த்தி பண்ணக்கூடாது, நான் அல்லாவுக்காக ஒரு நாள் முழுவதும் நான் கண்ணாடி போடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்தி பண்ணக்கூடாது. நான் இன்னைக்கு போற சட்டையே போட மாட்டேன், இதெல்லாம் செருப்பு படாம இருப்பேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நமக்கு நேர்ச்சினா என்ன பண்ணுன, அது இபாதத்தா இருக்கான்னு பாக்கணும், வணக்கமா இருக்கிறா அல்லாவுக்காக செய்யறது வணக்கத்தான் கொடுக்கணும். அந்த மாதிரி விஷயத்த அது இடையில மறிச்சு வழங்கி கொள்ளணும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா அவங்க வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப உடனே என்ன செய்யறாங்க, இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். பொதுவாக ஒரு பெண்ணை கர்ப்பம் அடைந்தார்கள் என்று சொன்னா அவங்க எப்படி கர்ப்பம் அடைவாங்க, சிறிது சிறிதாக ஒரு ஒரு 9 மாசம் 10 நாள் ஆகும்னு சொல்றாங்க இல்லையா, 10 மாசம் வைங்களேன், நம்ம நடைமுறை பிரகாரம் 10 மாசம். படிப்படியாக தான் குழந்தை வளர்ந்து பிரசவிப்பாங்க. இவங்க வந்து அந்த மாதிரியான முறையில சூழ் கொள்ளாததுனால இவங்க எப்படி பிரசவிக்கிறாங்கன்னா ஒரே நாள் தான், அதை நம்ம வழங்கிக்கணும். இல்லைன்னா அப்பவே எல்லாரும் தெரிஞ்சு போயிரு. அதுக்கு தான் அந்த அம்மாவை எல்லாம் சொல்ல சொல்றான், பலன் கல்லிமல் எவ்வ இன்சியா, இன்னைக்கு நான் யாரோட பேச மாட்டேன்னு சொல்ல சொல்றான். இந்த 10 மாசத்துக்கு பேச மாட்டேன்னு எல்லாம் சொல்ல சொல்லல, யாராவது பேச வந்தால் இன்று நான் யாரிடமும் பேச மாட்டேன் என்று சொல்லுன்னு சொல்லிவிட்டு உடனே அத்தத்து பிகி கௌமகா, உடனே குழந்தையை கொண்டுகிட்டு மக்கள்கிட்ட வந்தார்கள் சொல்லப்படுது. இந்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 19வது அத்தியாயத்துல என்ன வருதுன்னா, அதாவது 21ல 19வது அத்தியாயத்துல 21ல என்ன ஆகுதுன்னு கேட்டா, குழந்தையை கொடுக்கிற செய்தியே சொல்றாங்க அல்ல 21ல. 22ல என்ன ஆகுதுன்னு கேட்டா, உடனே பிரசவ வேதனை வந்து அவங்கள வந்து அந்த பேரிச்ச மரத்தினுடைய அடிக்கு தள்ளிக்கிட்டு வந்துருச்சு அப்படிங்கிற செய்தி 22, 23, 24, 25 வரைக்கும் வந்தது. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, 26ல இன்னைக்கு நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு சொல்லுன்னு சொல்றான் அல்ல. 27 அடுத்த வசனத்துல குழந்தையை கொண்டு வந்தார்கள். அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, இல்ல என்னங்க இந்த குழந்தைய பெத்த உனையை விமர்சிச்சிருப்பாங்க, வயிற்று பெருசாக பார்த்து விமர்சிச்சிருப்பாங்களே, 4 மாசம் 5 மாசத்திலேயே வயிறுலாம் தெரிஞ்சு போயிடும், என்னமா நல்லத்தனமா இருந்த எப்படி என்ன என்ன நடந்துச்சு உனக்குன்னு கேட்க மாட்டாங்களா, திடீர்னு கொண்டே விட்டோம்னு ஆச்சரியமா கேட்கறாங்க, என்னமா இந்த மாதிரி பண்ணிவிட்ட பிள்ளையோட நிக்கிறிய அப்படின்னு அவங்க கேட்டதுல இருந்து, இது வந்து அந்த குழந்தை உருவானது எப்படி அதிசயமானதோ அது வந்து அல்ல ஆற்றல் அதனுடைய வல்லமையினால் உருவாக்குன காரணத்தினால அதுக்கு வந்து ஒரு 10 மாசம் 9 மாசம் அல்லது 8 மாசம் சில அவங்களுடைய பிரசவத்தை அந்த மாதிரி காலம் இருக்கு பாருங்க, அந்த டைம் எடுக்கல. அந்த 19வது அத்தியாயத்தை நீங்க படிச்சு பார்த்தாலும் என்ன செய்யும் விளங்கும். அப்ப நான் யாரிடமும் பேச மாட்டேன் என்று சொல்லும் சொல்லிவிட்டு அத்தத்திகி கௌமகா, உடனே அந்த குழந்தையை சமுதாயத்திடத்தில் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அன்னைக்குதான் சொல்லிட்டு போனாரு, அடுத்த நாள் குழந்தை பெற்றுட்டாங்க, உடனே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். தகமீழு குழந்தையை சுமந்து கொண்டு வந்த உடனே, காலு யா மரியம் லக்கச்சேத்தி செய்யன் பரியா, மரியமே என்ன இது இப்படி அநியாயமான ஒரு ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டிய, இப்படி என்ன மாதிரி குடும்பத்துல பிறந்த நீ, நீ வந்துகிட்டு கல்யாணம் பண்ணாம ஒரு முறைப்படி இல்லாம ஒரு பிள்ளைய பத்திட்டு வந்து நிக்கிறிய என்று அவர்கள் கேட்டார்கள். யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரிய, ஹாரூன் ஒரு சகோதரி, அவங்க சகோதரர் அவர் இருந்திருக்கிறாங்க, அந்த ஹாரூன் நபி இல்ல, அவங்களுக்கு உங்களுக்கு காலத்தால் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மூசா நபியுடைய சகோதரர் ஹாரூன் வேற, இது இந்த ஹாரூன் அவங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்திருக்காருன்னு வழங்குது. யா உக்த ஹாரூன், ஹாரூனின் சகோதரிய, மாக்கான் அபு கிம்ரா சவுன், உன்னுடைய தந்தை ஒரு கெட்ட மனுஷன் கிடையாது, உமாக்கானத்து உம்முக்கு பகையா, உங்க அம்மாவும் வந்து தப்பான நடத்தையில போற ஆள் கிடையாது, எப்படிப்பட்ட பாரம்பரியம், உங்க தகப்பனார் இம்ரான் இருக்காரு அவரும் ஒரு நல்ல மனுஷன், உன் தாயார் இருக்கிறாரு அவங்களும் நல்ல ஆளு, அவங்களுக்கு பிறந்த நீ வந்து இந்த மாதிரி பிள்ளை பத்தி நிக்கிறியங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் நடந்திருக்கு, நாட்கள் எடுத்திருந்துச்சுன்னு சொன்னா இந்த பிரசவிக்கும் போது இந்த விமர்சனம் வந்திருக்காது, கர்ப்பிணியா இருக்கும் பொழுதே இந்த விமர்சனங்களை வந்து சந்திச்சிருப்பாங்க. அப்ப யார் விமர்சிக்கல, விமர்சனம் எப்ப வருதுன்னு கேட்டா குழந்தையை தூக்கிட்டு வந்தவனுதான் இந்த கேள்விகளை இவர்கள் சந்திக்கிறார்கள். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்னமா இந்த மாதிரி பண்ணிவிட்ட, எப்படி தகப்பனுக்கு பிறந்துட்டு எப்படிப்பட்ட தாய்க்கு பிறந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு அசாரத்தீங்களை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதிலே சொல்லல, குழந்தையை நோக்கி சைகை செய்தார்கள். வேண்ட கேக்குறியா புள்ளையிட்ட கேளுங்கிறாங்க, வாயினால கூட பேசாம அசாரத்தீங்களை. அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் விமர்சனங்கள்லாம் வந்தவன மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாயால கூட பேசாம என்ன செய்யறாங்க,
ஏன்னா அவங்க வந்துதான் நோம்பு வைக்கிறா சொல்லி விட்டாங்களே, அன்னைக்கு பூரா வெத்து உடனே கொண்டு வர்றாங்க, அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதனால பேசாம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்ப அசாரத்து இலை குழந்தையை நோக்கி கையால் சைகை செய்தார்கள், இங்க கேளுங்கிறாங்க வாயால சொல்லாம. உடனே அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, கைபனு கல்லிமு மண்கான பில் மகதி சபியா, சொத்தில் குழந்தைகிட்ட போய் நாங்க பேசுறதா, எப்படி பேசுறது, என்ன 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 சொல்ற நீ, நாங்க உங்ககிட்ட கேள்வியை கேட்டா குழந்தைய நோக்கிட்டுதான் பெற்றிருக்கிற குழந்தைய, தொட்டில் குழந்தை, அப்ப குழந்தை தொட்டில இருக்கிற குழந்தையோடு நாங்கள் எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மறுமொழி சொல்றாங்க. அந்த சமுதாயம் உடனே வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்புறம் பதில் சொல்லல, குழந்தையே பதில் சொல்ல ஆரம்பிக்குது. கால இன்னி அப்துல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தை பேசுறாங்க, நான் தான் அல்லாஹ்வுடைய அடியான், ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் வந்து எனக்கு வந்து வேதத்தை தந்திருக்கிறான், ஓ ஜாலனி நபியா, என்னை தன்னுடைய தூதராகவும் நபியாகவும் ஆக்கியிருக்கிறான், ஓ ஜாலனி முபாரக்கன், என்னை பாக்கியம் பொருந்தியவனாக ஆக்கியிருக்கிறான், தொழுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் எனக்கு வந்து அல்லாஹ் வந்து வலியுறுத்தி விட்டான் என்று அந்த ஈசா நபி அவர்கள் குழந்தையா இருக்கிறவர்கள் வந்து பேசுறாங்க. இப்படி பேச வைக்கும் அல்லாஹ், ஏன்னு கேட்டா எல்லா குழந்தையும் பேச வைக்கணும் அவசியம் கிடையாது அல்லாஹ்வுக்கு, இவங்களுக்கு வந்து பேச வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன தேவை இருக்குது, தகப்பன் இல்லாம குழந்தைய கொண்டு வந்திருக்கிறாங்க, அப்ப ஏதாவது ப்ரூஃப் கொடுக்கணும்ல, தகப்பன் இல்லாம குழந்தைய கொண்டு வந்தா இது அல்லாஹ்வுடைய வல்லமையினால உருவானதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம், மக்கள் நம்பணும் இல்லையா. அப்ப மக்கள் நம்புறதா இருந்தா அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எவிடன்ஸ் வேணும். அந்த எவிடன்ஸ் என்ன, பிறந்த குழந்தை பேசாது உலகத்துல, இந்த குழந்தை பேசும், பேசணும்னு குழந்தைய சொல்லும்போது கரெக்டா அது, அப்ப இது வந்து தப்பா இருக்காது, இது சரியான விஷயம் தான், இது இறைவன் தான் இந்த குழந்தைய கொடுத்தான் என்று அந்த அம்மா சொல்லுவது வந்து கரெக்ட் தான். அப்ப அதனால வந்து ஒரு பொம்பளை வந்து நான் வந்து நீங்க அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தான்னு கொண்டு வந்தா நம்ம நம்பிடக்கூடாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த மாதிரி நானும் எனக்கு அல்லாஹ் ஒரு பிள்ளைய கொடுத்தான்னு கொண்டு வந்தா பேச சொல்லு, குறுப்பு காட்டு, குறுப்பு வரணும். அது என்ன வரணும், அதுக்கு வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் எவிடன்ஸோட வந்து சொன்னாங்க, ஒரு ஆதாரமும் இல்லாம அவங்க சொல்லல. அப்ப அந்த மாதிரி எவிடன்ஸோட வந்து என்ன செய்யணும், சொன்ன உடனே அந்த குழந்தை பேசி நான் தான் அல்லாஹ்வுடைய அடிமைங்கிற செய்தி எல்லாம் சொன்னாங்கன்னு வருது. இதுல ரெண்டு மூணு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒன்னு என்ன விஷயம் கேட்டா, ஒருத்தர் நபி ஆகுறதா இருந்தா நம்ம எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறோம், அப்படிதான் வந்து பயான்கள் சொற்பொழிவுகள் எல்லாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 40 வயசு எல்லாம் நபி ஆவாங்க, நபி ஆகுறதுக்குள்ள வயசு என்ன 40 அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல நபி ஆக்கப்பட்டார்கள். அதனால இப்ப அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் 40 வயசுல ஆக்கப்பட்டாங்க, இவங்க தப்பா வளைக்கிட்டாங்க, அப்படி கிடையாது. நபியா ஆகுறதுக்கும் வயசுக்கு சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ் வந்து எப்ப யாரை நபியாக்க நினைக்கிறானோ அப்ப தேர்ந்தெடுப்பான். அது 20 வயசுலையும் தேர்ந்தெடுப்பான், 40 தேர்ந்தெடுப்பான், 80 கூட தேர்ந்தெடுப்பான், 100 வயசுல கூட தேர்ந்தெடுப்பான். இந்த ஈசா நபியை பிறந்தவனே தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க. அதான் 40 வயசு அவசியம் இருந்தா பிறந்தவன் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அதோடு நிறுத்திக்கல. ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்து விட்டான்ங்கற எப்ப பிறந்த அப்பதான் கை குழந்தையா இருக்கிறாரு, பேசவும் செய்யறாரு, பேசுனா சாதாரண பேச்சு பேசல, பெரும் பேச்சு பேசுறாரு, அவர் பெரிய விஷயத்தை பேசுறாரு. என்ன பெரிய விஷயம், ஆத்தானியல் கிதாப், எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்து ஜாலனி நபியா, இனி நபி ஆக்கிட்டாங்க, பிறந்தவனு சொல்றாரு. அவர் பிறந்த உடனே அல்லாஹ் நபி ஆக்கி விட்டான் என்று சொல்றாருன்னு கேட்டா, அப்ப என்ன நம்ம விளங்கிக்கிறோம், ஒரு நபியாக ஆவதற்கும் 40 வயசு வருவதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுல நபியாக ஆக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறதே தவிர, ஒவ்வொரு நபிக்கும் 40 தான், 40 தான் பக்குவம் அடைகிறாங்க, 40 தான் ஒருத்தர் ஒரு சரியான இதை அடைவாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. 40 நாய்க்குணம் தான் இருக்கும். நபிகள் நாயகத்தால் அப்படி தேர்ந்தெடுத்தான செய்யல, நமக்கு ஒரு பழமொழி, 40 வயசுல நாய்க்குணங்கிறாங்கல்ல, 40 கூட நல்லா இருப்பான், 40 பிறகுதான் டென்ஷன், அது பிரச்சனை, அது இதுன்னு குமர் ரெண்டு தலையை தூக்கி நிக்கும், பசங்களை காலேஜில் சேர்க்கணும், பணம் கட்டணும், பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கிறதுலாம் எப்பதான் அது 40 நாய் குணம்லாம் வரும், திடீர் எல்லாமே சேஞ்சா நிற்கும். அதனால 40 ஒரு பக்குவம் அடைகிற வயசு, இதை வச்சுக்கிட்டு தான் செய்யறது, 40 சில்லா போங்க, 7 40 அப்படின்னு எல்லாமே 40 மண்டலம் சொல்லி ஒரு 40 ஒரு மண்டலத்துக்கு 40, இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் கிடையாது, 40 எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு வயசுல தேர்ந்தெடுத்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுல தேர்ந்தெடுத்தான், ஈசா நபிய குழந்தையில நபியாகிட்டான்ல, சரியா. அடுத்து என்ன கேட்டா, இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதிரி பேசினார்கள் என்ற விவகாரம் 19 அத்தியாயத்துல
30ல இருந்து ஆரம்பித்து 33 வரைக்கும் இருக்குது. இது சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், ஸாலிக ஈசபுன மரியம், என் அப்பா மரியமுடைய மகன் ஈசா, இவர் தான் மரியமுடைய மகன். இவ்வளவுதான் எதுக்கு இது அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு சமுதாயத்தை சந்திக்கிறாங்க. ஒரு சமுதாயம் யூத சமுதாயம், இன்னொரு சமுதாயம் கிறித்தவ சமுதாயம். கிறித்தவ சமுதாயம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈசா நபியை வந்து அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அல்லாஹ் கவுண்டர் கொடுக்கறான், ஸாலிக ஈசபுன மரியம், மரியமுடைய மகன் ஈசாங்கிறவர் இவர் தான். இதுதான் விஷயம், இவ்வளவுதான் நடந்தது. என்னுடைய ஆற்றலினால் நான் வந்து உருவாக்கி இருக்கிறேன், எனக்கு மகன் எல்லாம் கிடையாது. அப்ப கவுலல் ஹக்கில்லதி தரும், இது உண்மையான இந்த செய்தியில் தான் அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். மாக்கானில் இல்லாகிய எத்தகிதமின் வளத்தில், அல்லாவுக்கு எந்த குழந்தையும் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. இப்படித்தான் நான் அவரை உண்டாக்கி இருக்கிறேன், நான் வந்து ஆகுன்னு அவர் ஆயிட்டாரு, அவ்வளவுதானே தவிர எனக்கு பிறந்தார் அவரு, எனக்கு ஒரு பிள்ளை அவரு, எனக்கு பிள்ளை தேவை கிடையாது. மாக்கானில் இல்லாகி எத்தகிதமின் வளத்தில், அல்லாஹ்வாகிய எனக்கு எந்த ஒரு குழந்தையும் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. சுபஹானஹு, அல்லாஹ்வாகிய நான் ரொம்ப தூய்மையானவன். இதா கலா அமரன், அவன் ஒரு காரியத்தை முடிவெடுத்து விட்டால், இப்ப இன்னமாய கூறுளோ குன், ஆகு என்று அதற்கு சொல்லுவான், பொய்ய கூன், உடனே ஆகிவிடும். அவ்வளவுதான் என்னுடைய வேலை என்னன்னு கேட்டா, ஆகும்ப உடனே ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈசா நபியை பற்றியான ஒரு விமர்சனத்தையும் அல்லாஹ் இந்த இடத்துல சேர்த்து சொல்றான். அப்ப ஈசா நபி உருவாக்கப்பட்டது எப்படின்னு கேட்டா, ஆகுன்னு அல்லாஹ் ஒரு ஆர்டர் பண்றான், ஆகுன்றவன் ஆயிட்டாரு. அல்லாஹ்வுடைய நம்ம எல்லாம் எப்படி ஆகுறோம், நம்ம எல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பை படிப்படியாக கருவுல போய் ஒரு ஆணுடைய உயிரணும் பெண்ணுடைய சினை முட்டையும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி அப்படி நம்ம டெவலப் ஆகிட்டு வர்றோம். இதெல்லாம் எப்படி ஈசா நபி எல்லாம் எப்படி உண்டானார்னு கேட்டா, உலகத்துல எத்தனை படைப்புகள் எல்லாம் படைச்சிருக்கிறான், அதெல்லாம் ஆகுன்றவன் ஆயிரும். அந்த ஆகு என்ற உடனே ஆக்குனா பாருங்க, அந்த மாதிரி ஒரு படைக்கப்பட்டதுதான் வித்தியாசமே தவிர, அல்லாஹ்வுடைய மகங்கிற அர்த்தம் அதனால வராது. அவனா சூரியன் இப்படி அல்லாஹ்வால ஆகின்றவன் உருவாக்கப்பட்டுச்சோ, சந்திரன் எப்படி ஆகுன்னு சொன்னவன் அது ஆகிவிட்டதோ, எல்லா கோள்களையும் எப்படி நட்சத்திரங்களையும் எப்படி ஆகுன்னா உடனே ஆகிவிட்டதோ, அந்த மாதிரி வந்து ஈசா நபி ஆகுன்னு சொன்னா உடனே ஆகிவிட்டது. அவ்வளவுதான். இதை கூட அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த ஈசா நபி தந்தை இல்லாம பிறந்தார் என்ற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை தந்தையாக பாக்குறாங்க. தந்தை இல்லாமல் பிறந்ததை காரணமா வைத்துக் கொண்டு அல்லாதான் அவருக்கு தந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க இல்லையா, அதுக்கு கூட அல்ல வேற இடங்கள்ல பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்றான், இன்ன மகள் ஐசா இந்த மகளி ஆதம், ஈசாவுக்கு உதாரணம் ஆதமை போலதான், கலகுகுமின் துராப், மண்ணால் படைத்து வைத்துக் கொண்டு குன் 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 என்று சொன்னான், ஆகுண்டான் ஆகிவிட்டார் அவரு. அப்ப ஆதமை எப்படி ஆகுண்டவன் ஆகிவிட்டாரோ, ஆதம் வந்து 10 மாசம் டைம் எடுக்கவனா இல்ல, நம்ம எப்படி 10 மாசம் டைம் எடுத்து உருவாகிறோமோ அந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 10 மாசமா எடுத்துக்கிட்டாங்க, மண்ணால் அப்படி உருட்டி வச்சுக்கிட்டா ஆகுன்னா இருந்துச்சு அவர். அவ்வளவுதான், அதே மாதிரிதான் ஆகுன்னா, அதனால உடனே ஒரு நாள்ல நடந்துச்சு கதை. 10 மாசம் இவருக்கு எடுக்காத காரணமே என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஆகுன்னு சொன்ன உடனே ஆயிருமா இல்லையா, அந்த மாதிரிதான் ஈசா நபி உருவாக்கப்பட்டாரு. அப்ப அல்லாஹ்வுடைய மகன் சொல்றது அவரையும் சொல்லுங்க. அப்ப ஈசா தான் அல்லாஹ்வுடைய மகன், ஆதம் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லப்ப, ஆதம் அல்லாஹ்வுடைய மகன், நான் அல்லாஹ்வுடைய பேரன். ஆதம் முதல் மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய மகன் ஆயிட்டார்னா நம்ம எல்லாம் யாரு, அல்லாஹ்வுக்கு பேரன் ஆயிருவோம்ல, ஏன் அந்த மாதிரி பண்றீங்க கேட்கலாம். முதல் மனிதரே அல்லாஹ் என்னுடைய கட்டளை பிரகாரம் எப்படி உண்டானாரோ அது மாதிரி அவரை மண்ணால உருவாக்கி வச்சுக்கிட்டு ஒரு கட்டளையை போட்டேன், இவரை மண்ணால உருவாக்காம வேற மாதிரியான ஒரு கட்டளை போட்டிருக்கிறேன். அதான் வித்தியாசம் என்பதையும் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், பிறந்தவன் அவர் பேசியிருக்கிறார் என்பது அது அடுத்ததாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதே விஷயத்தை வந்து இந்த குழந்தைகள் அவர் பேசினார் என்ற செய்தியை வந்து 3வது அத்தியாயத்தில் 47வது 46வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு கல்லி முன்னாச பில் மகதி ககலா, குழந்தையாக இருக்கும் பொழுதும் அவர் பேசுவார், இளைஞராகவும் இருக்கும் பேசுவார் என்று இந்த பேசுவாருங்கிறது இன்னொன்னு கவனிக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க, இந்த குழந்தை பேசுன்றவங்களுக்கு எப்படி தெரியும் முதல்ல அப்படின்னு கேட்டா, அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். 3:45 இது காலத்தில் மலாயிக்கத்து மாணவர்கள் சொன்னார்கள், யா மரியம், மரியமே, இன்னல்லாக யுபஷ்ஷிருக்கு பிகலிமத்தின் மின்ஹு, தன்னுடைய கட்டளை, கலிமான கட்டளை, தன்னுடைய கட்டளையாக உருவான ஈசாவை பற்றி உனக்கு நற்செய்தி சொல்கிறான். இஸ்முஹுல் மசீஹு ஈசா, அவருடைய பெயர் மசீஹு என்ற ஈசா, இவன் மரியம், மரியமுடைய மகன் என்று அவர் சொல்லப்படுவார். வஜீகன் பி துன்யாவுள் ஆகிறா, துன்யாவுலே ஆகிறத்திலே உலகத்திலேயும் மறுமையிலையும் தேர்வு செய்யப்பட்டவராகவும்,
ومن المقربين அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராகவும் இருப்பார். ஒய்யு கல்லி முன்னாச பின் மகதி வகலாம், தொட்டிலும் மக்களோடு பேசுவார், இளமையா இருக்கும் போதும் பேசுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா அல்ல. ஆல்ரெடி மரியம் அலை சலாத்துக்கு வந்து குழந்தை இருக்கிற செய்தியை சொல்லும் பொழுத எதையும் சொல்லி போறான், உனக்கு ஒரு புள்ள பிறக்க போகுது, அந்த புள்ள வந்து என்ன செய்யும், குழந்தையிலையும் பேசும், பெரியாளா போய் பேசும், குழந்தைகளை பேசணும்னு பெரியாளா போய் பேசாம போயிடக்கூடாது, பயந்துடக்கூடாதுல, அதுக்காக வழக்கமா எல்லாரும் பேசுற மாதிரி பேசும், குழந்தையா இருக்கும் போது பேசும் சொன்ன காரணத்தினாலதான் அவங்க மக்கள்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க, கேள்வி கேட்டவன பேசணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தான், உங்க கண்டுபிடிக்கலாம் இல்ல, இந்த குழந்தை பேசணும்னு சொல்லி கொடுத்ததுனால அவர்கள் கேள்வி கேட்டவன இந்த பக்கம் கையை காட்டி விட்டாங்க என்ற விவரத்தை வந்து மூணாவது அத்தியாயத்துல வந்து 45, 46, 47 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல ஒன்னு பாக்கணும், இப்ப நம்ம தாயுடைய இன்சியல் போடணும்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஒரு குழந்தைக்கு என்ன செய்யணும், தாய் தாய் இன்சியல் முதல் வாங்கினாலும் இவர் தான், மரியம் அலை இஸ்லாத்து ஈசா அலை இஸ்லாத்துக்கு இன்சியல் என்ன, இம்முதானே ஈசபுடன் மரியம் தானே, மரியமுடைய மகன் ஈசான் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஈசாவை சொல்லும் பொழுது பாப்பா இல்லாத காரணத்தினால அவருக்கு எதோட சேர்க்கிறான் இல்ல, ஈசபுடன் மரியம், மரியமுடைய மகன் ஈசா, அப்பா சொல்லல அம்மா அப்பக்கு சேர்க்கல, அம்மாவோட சேர்த்து அப்ப எம் ஈசா தான் அவரு, மரியமுடைய மகன் ஈசா அர்த்தம், தாயுடைய இன்சியல் தான் அவர் வாங்கியிருக்கிறாரு. அப்ப தாயுடைய இன்சியல்ங்கிறது இவருக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான, தவிர மற்றவர்களுக்கெல்லாம் நம்ம நம்ம மரபுல என்ன செய்யணும், தகப்பனுடைய இன்சியல் தான் போடணும், தகப்பனோட முகமது அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமது என்பதைத்தான் குறிப்பிடுவாங்க. தாயார் யாருன்னு கேட்கும் போது தாயார சொல்லுவாங்க. இது சொல்வது என்னமோ ஒரு பிற்போக்குத்தனம் மாதிரியும், அது பெண்களுக்கு பெரிய கொடுமை மாதிரியும், அது ஒரு புரட்சி பண்ற மாதிரியும் ஒரு சித்தரித்து கொண்டு ஒரு புதிய சித்தாந்தத்தை உண்டாகிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு அதை செய்யறாங்க என்று கேட்டா, அது ஒரு நன்மை, பெண்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் அப்படி செய்யறது. ஒரு குழந்தை பிறக்குன்னு வைங்கள, அந்த குழந்தைக்கு வந்து தாய் இன்னார் என்பது 100% எல்லாருக்கும் தெரியும், தகப்பன் இன்னாருங்கிறது நம்பிக்கை தான், தாய் இன்னாருங்கிறது எல்லாருக்கும் அது மறக்க இயலாது, அந்த பொம்பளை வயிற்றுல இருந்தா வரதுன்னு எல்லாரும் பாக்குறாங்க, நிறைய சாட்சிகள் இருக்கிறது, தகப்பன் இன்னார் தாங்கிறது நம்புறோம், அப்படி நம்புறோம், ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறோம், சரி நமக்கு தான் இது பிறந்திருக்கின்ற குழந்தை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையில தான் தகப்பனை சொல்ல முடியுமே தவிர தாய் தான் கன்ஃபார்ம். அப்ப எதுல வந்து சந்தேகம் இருக்கிறதோ அதைத்தான் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னார் தான் தாய் என்று யாரும் உறுதிப்படுத்த அவசியம் இல்லை, அவ்வளவு பேருக்கும் தெரியும் தாய் இன்னாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் எதுவும் தேவை கிடையாது, தகப்பன் இன்னாருங்கிறதுக்கு தான் ஒத்துக்கிட்டு யாரும் கேட்கணும். அப்ப இந்த தகப்பன் பேரை சொல்ற காரணத்தினால அந்த 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 வழக்கம் என்னத்தை உருவாக்குதுன்னு கேட்டா, இது நம்ம பிள்ளை, நம்ம பிள்ளை சைக்காலஜிக்கலா, இப்ப நம்ம பிள்ளை நம்ம பிள்ளைங்கிற அளவுக்கு ஒரு மெண்டல் அவன் உருவாகும் பொழுது அவன் என்ன செய்வான், அந்த குழந்தைய பராமரிக்குவான், அந்த குழந்தையுடைய செலவினங்களை இது பண்ணுவான், பொம்பளை பக்கம் சேர்த்து விட்டீங்களேன், நம்ம நம்ம பிள்ளைய இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு ஃபீலிங் ஆயிரும். அப்ப அதுக்காக என்ன செய்யறது, இந்த அந்த பொம்பளைக்கு இது பாதுகாப்பு, குழந்தைக்கும் பாதுகாப்பு, குழந்தையும் பராமரிக்க வேண்டும். அப்ப தாய் யாருங்கிறதுக்குல யாரும் கருத்து வேறுபாடு கொள்ளவே மாட்டாங்க, யாரும் அப்டேஷன் பண்ணவும் மாட்டாங்க, அவனுக்கும் தெரியும் தாய் யாருண்டு, அந்த ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால தாயை சொல்லாம தகப்பன சொல்றது காரணம் என்னன்னு கேட்டா, அந்த பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறாரு, அங்கீகாரம் இருக்குது, குழந்தைக்கு உள்ள அங்கீகாரம் இல்லாது, அதுல யாருக்கு அங்கீகாரம், என் மனைவி சுத்தமானவளுக்கு அங்கீகாரம், என்னுடைய இன்சியில என் குழந்தைக்கு நான் போட்டா என் மனைவியை நான் நம்புகிறேன், எனக்கு தான் அந்த பிள்ளைய பெற்றான் உறுதியா உறுதி சொல்றேன், அதுல எந்த டவுட் இல்லைன்னு சொல்றான் பாருங்க, இதுதான் பெண்ணுக்கு கண்ணியம். இவன் என்ன செய்யறான், புரட்சிங்கிற பேர்ல பெரிய தத்துவம் சொல்லிவிட்டு அம்மா பேரை போட்டுக்க, அம்மா பேரை போடுறதுக்கு எல்லாரும் தெரியுமா, அம்மா என்ன எல்லாரும் யாரும் டவுட் பட்டாதுல, யாருக்கு அதுல சந்தேகம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா. அப்ப தகப்பன் பேரை போடுவது என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கு, என்ன பலவீனம், சைக்காலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஒருத்தனுக்கு நெசம் நினைக்க ஆரம்பிச்சிருவான், அதனாலதான் அந்த கோயப்பழுத்து தத்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா, பொய்ய கூட ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தோம் சொன்னா உண்மையாகி போயிடும், பொய்யவே திருப்பி திருப்பி 100 தடவை சொன்னீங்கன்னு நெசம் நினைச்சிருவாங்க, அமெரிக்காக்காரன் பொய்யவே திருப்பி திருப்பி சொல்லுவான், அந்த நெசம் தான் நம்புற அளவுக்கு சொல்றானா இல்லையா, பயங்கர ஆயுதம் பயங்கர ஆயுதம் பயங்கர ஆயுதம் இருக்குன்னு சொல்லுவான், பொய் தான் அது எல்லாம் பொய், இன்னைக்கு பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான், இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தா பேப்பர்காரன் இப்ப அதை எழுத ஆரம்பிச்சுட்டான், பயங்கர ஆயத்தை தேடுவதற்கு இந்த குழு போய் போட்டுருக்கிறது, பொய் தான் சொல்ற நம்ம பேருக்கு தெரியும், ஆனால திருப்பி 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 லட்சந்திர சொன்ன உடனே அப்ப நெசங்கிற மாதிரியான ஒரு டைப் நம்மளை கொண்டு வந்துருவாங்க, அந்த மாதிரி இப்ப ஆட்ட கழுதையாக்குறோம், அந்த மாதிரி கழுதானே ஆட்ட கழுதையாக்குற கதை இருக்குல்ல, ஆட்ட கழுதை ஆக்க முடியுமா, ஆக்க முடியாது, ஒருத்த ஆட்டை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான், இந்த ஆட்டை எப்படியாவது அபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு 3 பேர் பிளான் பண்றாங்க, ஆடு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான், இந்த ஆட்டை நம்ம அபேஸ் பண்ணிக்கணும், எப்படி அபேஸ் பண்ணணும்,
தட்டி பறிச்சுட்டு போக கூடாது. அவனை தெரிஞ்சே நம்ம வாங்கி பண்ணணும், அவனை விட்டு தர அளவுக்கு ஏமாத்தி வாங்கி பண்ணணும். அப்படின்னு கேசுக்கு தான் வராது அப்படின்னு பிளான் பண்ணி என்ன செய்யறாங்க, மூணு பேர் மூணு இடத்துல நின்றுட்டாங்க. இவன் வர்றான், அப்படி வரும்போது இங்க இந்த இடத்துல வர்றான், என்னடா கழுதையை கூட்டிட்டு போற, ஆட ஓடிட்டு வர்றான், சந்தையில ஆடை வாங்கிட்டு வர்றான். ஒருத்தன் முதலாளி என்ன செய்யறான், அவனை சந்திச்சு என்னடா கழுதையை ஓட்டிட்டு போறாங்க, விட்டு பார்த்து ஆடைதான் தெரியுது, அவன் கழுதுங்கிறான், அது கிறுக்கு பயிலன்னு போறான், போய் சொல்றான் இவன் லூசுவன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போறான். நவ மாட்டாங்க, அவனுக்கும் தெரியும் தாய் யாருண்டு, அந்த ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால தாய சொல்லாம தகப்பன சொல்றது காரணம் என்னன்னு கேட்டா, அந்த பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறாங்க, அங்கீகாரம் இருக்கு, குழந்தைக்கு உள்ள அங்கீகாரம் இல்லது. அதுல யாருக்கு அங்கீகாரம், என் மனைவி சுத்தமானவளுக்கு அங்கீகாரம், என்னுடைய இன்சியில என் குழந்தைக்கு நான் போட்டா என் மனைவியை நான் நம்புகிறேன், எனக்கு தான் அந்த பிள்ளைய பெற்றான்னு நான் உறுதி சொல்றேன், அதுல எந்த டவுட் இல்லைன்னு சொல்றான் பாருங்க. இதுதான் பெண்ணுக்கு கண்ணியம். இவன் என்ன செய்யறான், புரட்சிங்கிற பேர்ல பெரிய தத்துவம் சொல்லிவிட்டு அம்மா பேரை போட்டுக்க, அம்மா பேரை போட எல்லாரும் தெரியுமே, அம்மா என்ன எல்லாரும் யாரும் டவுட் பட்டா, அதுல யாருக்கு அதுல சந்தேகம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா. அது அப்ப தகப்பன் பேரை போடுவது என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனுக்கு ஒரு பலவீனம் இருக்குது, என்ன பலவீனம், சைக்காலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஒருத்தனுக்கு நெசம் நினைக்க ஆரம்பிச்சிருவான். அந்த கோயப்பழுத்து தத்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா, பொய்ய கூட ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா உண்மையாகி போயிடும், பொய்யவே திருப்பி திருப்பி நூறு தடவை சொன்னீங்கன்னு நெசம் நினைச்சிருவாங்க. அமெரிக்காக்காரன் பொய்யவே திருப்பி திருப்பி சொல்லுவான், அந்த நெசம் நம்மளுக்கு நம்புற அளவுக்கு சொல்றானா இல்லையா, பயங்கர ஆயுதம் பயங்கர ஆயுதம் பயங்கர ஆயுதம் இருக்கு சொல்லுவான். பொய் தான் அது எல்லாம் பொய், இன்னைக்கு பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கான், இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தா பேப்பர்காரன் இப்ப அதை எழுத ஆரம்பிச்சுட்டான், பயங்கர ஆயுதத்தை தேடுவதற்கு இந்த குழு போய் போட்டிருக்கிறது, பொய் தான் சொல்றான் நம்மட்டு பேருக்கு தெரியும். ஆனால திருப்பி 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 லட்சம் தடவை சொன்ன உடனே அப்ப நெசங்கிற மாதிரியான ஒரு டைப்ல நம்மளை கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இப்ப ஆட்ட கழுதையாக்குறோம், அந்த மாதிரி கழுதானே, ஆட்ட கழுதையாக்குன கழுது இருக்குல்ல, ஆட்ட கழுதையாக்க முடியுமா, ஆக்க முடியாது. ஒருத்த ஆட்டை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான், இந்த ஆட்டை எப்படியாவது அபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மூணு பேர் பிளான் பண்றாங்க. ஆடு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான், இந்த ஆட்டை நம்ம அபேஸ் பண்ணிக்கணும், எப்படி அபேஸ் பண்ணணும், தட்டி பறிச்சுட்டு போக கூடாது, அவனை தெரிஞ்சே நம்ம வாங்கி பண்ணணும், அவனை விட்டு தர அளவுக்கு ஏமாத்தி வாங்கி பண்ணணும், அப்படின்னு கேசுக்கு எல்லாம் வராது அப்படின்னு பிளான் பண்ணி என்ன செய்யறாங்க, மூணு பேர் மூணு இடத்துல நின்றுட்டாங்க. இவன் வர்றான், அப்படி வரும்போது இங்க இந்த இடத்துல வர்றான், என்னடா கழுதையை கூட்டிட்டு போற, ஆடை ஓடிக்க வரான், சந்தையில ஆடை வாங்கிட்டு வர்றான். ஒருத்தன் முதலாளி என்ன செய்யறான், அவனை சந்திச்சு என்னடா கழுதையை ஓட்டிட்டு போறாங்க, விட்டு பார்த்து ஆடை தான் தெரியுது, அவன் கழுதுங்கிறான், அது கிறுக்கு பயிலன்னு போறான், போய் சொல்றான் இவன் லூசுவன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போறான். இன்னொருத்தன் என்ன செய்யறான், என்னடா கழுதையை ஓட்டிட்டு போற, அவன் ரெண்டாவது ஆளு பிளான் பண்ணிக்கிட்டாங்களே ஏற்கனவே, இவனுக்கு பாதி சந்தேகம் வர, அவனு கழுதுங்கிறான் இவனு கழுதுங்கிறான், நம்ம தான் ஏமாந்துட்டோமோ, நம்ம கண்ணுக்கு தான் இது ஆடு மாதிரி தெரியுதோ, அவங்க கண்ணுக்கு கழுதையா தெரிஞ்சிருக்குது, இந்த ரெண்டாவது ஆளும் கழுதுங்கிறான். அப்படின்னு பிப்டி ஆயிட்டான், ஆடா கழுதையா பிப்டி பிப்டி ஆயிட்டான், ஆடா இருக்குமோ இல்ல கழுதையா இருக்குமோ இல்ல அடத்தான் இருக்கும் இல்ல கழுதையா தான் இருக்கும் என்கிற லெவலுக்கு ஒரு ஆயிட்டான். தூரம் போறான், ஏ என்னடா அது நல்லதான இருந்தா ஏண்டா கழுதை ஓட்டிட்டு போற, மூணாவது ஒருத்தன் நல்லா தானே இருந்தது கழுதை ஓட்டிட்டு போற, அப்ப உறுதி ஆயிட்டான், ஆஹா நம்ம கழுதையத்தான் நம்ம ஆடு நினைச்சிட்டோம், நெசமா இது கழுதைதான். அப்ப நல்ல ஆடுன்னு தெரிஞ்சுக்கிற விஷயத்தை கூட மூணு தடவை கழுதா கழுதா கழுதன்னு கழுதை நினைச்சிட்டான். அப்ப அந்த மாதிரி மனிதனுக்கு சில செய்திகளை திருப்பி திருப்பி போடும் பொழுது அது கன்ஃபார்ம் ஆயிரும், ஆதாரமா தேட மாட்டான், ஊரு சேர் நம்பிடுவான். அது மாதிரிதான் இந்த இன்சியல்ங்கிறது, நீ தான் வாப்பா, நீ தான் தகப்பேன், நீ தான் தகப்பேன், அவன் அரை கோயா இருந்தா கூட நம்ம